அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாசிப்பு நேசிப்பம் குழுவின் சிறுகதையாடல் நிகழ்வின் 54வது அமர்வு. வழக்கமாக நம்ம வாரம் ஒரு சிறுகதை தான் பேசுவோம். அப்படி இல்லை, ஏதாவது ஒரு முக்கியமான எழுத்தாளர்களோட பிறந்த நாட்கள் நினைவு நாட்கள் வரும்போது அவர்களுடைய கதைகளை ஆளுக்கொன்றாக பேசுவோம். இது முதல் முறையாக ஒரு எழுத்தாளரோட ஒரு சிறுகதை தொகுப்பு, அதில் இருக்க 10 கதைகளையும் பேச இருக்கோம். லோகேஷ் ரகுராமன் அவர் நம்ம குழுமத்துக்கு ஏற்கனவே அறிமுகமானவர். ஏன்னா அவரோட 2 கதைகளை ஏற்கனவே பேசியிருக்கோம். அது நீ ஒன்று 25வது கதையாக ஷார்ட் சர்க்யூட் ரெண்டுமே பேசியிருக்கோம். இப்போ அவருடைய விஷ்ணுவந்தர் நூல் வந்து இப்போ சமீபத்தில் யுவ புரஸ்கர் விருது வாங்கினது. நம் குழுவின் சார்பாக ஒரு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கொள்கிறேன். எல்லாரும் அதை அந்த புத்தகத்தை வாசித்து இப்போ ரிவ்யூஸ் போட்டுட்ருக்கீங்க. இன்னைக்கு அது குறித்து கலந்துரையாடலாம். யார் யார் லைனாக பேச போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே இனி கோமதி சார் கையில் எடுத்துக்கிட்டு அன்னைகளோட பிரிவுகள் தொடர்ந்து வச்சுருக்கேன். நன்றி. நன்றி கதிரவன். நிகழ்ச்சியை தொடங்கலாம். நான் முதல் கதையை பேசிடுறேன். தலைப்புலையும் முதல் தொகுப்புலையும் அதான் முதல் கதை. ரெண்டாவது யாரா பேச போறாங்கிறத வந்து வந்திருக்கவங்க கை தூக்குங்க, அப்போ நான் வரிசையா கேட்டுக்கிறேன். ஏன்னா வரிசைங்கிறது நாம முடிவு பண்ணிக்கலாம், அப்பப்போ முடிவு பண்ணிக்கலாம். யாராவது முன்னால பேசணும்னா விபலா தேவி ரெண்டாவதா பேசுறதுக்கு கையை சுத்திருக்காங்க. இப்ப நான் தொடங்குறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கதை சொல்லுகிற மரபும் நோக்கம் மிக தொன்மையானது. ஒரு ஊரில் ஒரு ராஜா என்று துவங்கிய முற்றத்து கதைகள் என்பதிலிருந்து முத்திரை கதைகள் வரை தமிழகம் பார்த்திருக்கிறது. தமிழின் முதல் சிறுகதை வந்து 100 ஆண்டுகள் கடந்திருக்கிறது என்று சொல்கிறார். என்றாலும் கூட கதை சொல்லுதல் என்பது 1000 ஆண்டுகளுக்கும் பழமையானது. இந்த கதைகள் வழியாகத்தான் வரலாறு, சமூகவியல், தத்துவங்கள், அறநெறிகள், ஆன்மீகம், போராட்டங்கள் எல்லாமே கதைகள் வழியாகத்தான் கால் கொண்டுள்ளன என்று சொல்லலாம். ஒரு வகையிலே நம் வாழ்க்கையை சொல்ல போனால் கூட அது கதைகளால் கோர்க்கப்பட்டது என்று சொல்லிவிடலாம். பின்னவீனமாக சொல்வதென்றால், நம் வாழ்க்கையை கட்டுடைத்தால் அது கதைகளாக சிதறி கிடக்கும் என்று சொன்னால் அது மிகையாக. நண்பர்களே, தமிழில் வந்த சிறுகதைகளை கோட்பாட்டு ரீதியாக, குணாம்ச ரீதியாக, வடிவ சிறப்பாக, கால வரிசையாக எல்லாம் ஆராய்ந்து வைத்திருக்கிறார். ஆனால் வாசக அனுபவத்தில் தெளித்து பகிர்தல் என்பது படைப்பாளிக்கு பக்கத்திலே நின்று பேசுவதால் நமது வாசிப்பை நேசிப்போம் வழியாக ஒரு குழுவாக சென்ற வருடம் முழுவதும் ஒரு 52 வாரங்களாக அது செய்தோம். இப்போது ஏதாவது ஒரு திறப்பு கிடைத்தால் இப்போது போல நாம் அதை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம், தொடர்ந்து செய்வோம். இந்த வகையிலே இந்த யோசனையை முன்வைத்த போது, அதாவது ஒரு விருது பெற்ற தொகுப்பில் உள்ள கதைகளை பேசலாம் என்ற யோசனையை முன்வைத்த போது அதற்கு ஆதரவும் ஆர்வமும் காட்டிய தோழர்களுக்கு நன்றி. பின்ன நமது வழக்கம் போல முன்னால இருந்து ஏற்பாடுகளை செய்கிற கதர்வன் இந்த முறை பின்னணியில் இருந்து நமது திட்டங்களை நாமே வகுக்க அனுமதியும் கொடுத்தார். அதை செயல்படுத்துவதற்கு இப்போது முன் வந்து இந்த நிகழ்ச்சி தொடங்கிவிட்டது. நமது குழுவின் சார்பாக நான் அவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இந்த நான் பேசுகிற விஷ்ணுவத்தார் இந்த தொகுப்பிலே தலைப்பு கதையாகவும் முதல் கதையாகவும் இருக்கிறது. இந்த வாய்ப்பை தந்தமைக்கு குழுவிற்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொகுப்பில் உள்ள 10 கதைகளும் உள்ளடக்கத்தை தவிர்த்து பார்த்தால், 10 உள்ளடக்கங்களும் வெவ்வேறானவை தான் என்றாலும் கூட அந்த உள்ளடக்கங்களை தவிர்த்து பார்த்தால் அவற்றில் சில ஒற்றைத்தன்மையை நாம் பார்க்க, அவற்றின் அடையாளத்தில், உருவாக்கத்தில், கதை சொல்லலில் மிக நெருங்கி வந்து ஏறத்தாழ ஒரு ஒற்றைத்தன்மையை கொண்டிருப்பதை தொகுப்பாக படிக்கும் போது உணர முடியும். நன்றாக கவனியுங்கள் நண்பர்களே, நான் தொகுப்பாக படிக்கும் போது என்று குறிப்பிடுகிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்பு எப்போது என்று எனக்கு சரியாக நினைவில்லை, 2 ஆண்டுகள் இருக்கலாம். அப்போது இந்த விஷ்ணுவந்தார் கதையை நான் இணையத்தில் படித்தேன். கதை மனதில் நின்றது. அந்த அளவுக்கு அந்த ஆசிரியருடைய பெயர் மனதில் நிற்கவில்லை. அது லோகேஷ் ரகுராமன் என்பது உண்மையிலே எனக்கு மறந்து போனது. நமது சிறுகதையாடல் நிகழ்விலே அவருடைய 2 கதைகளை நாம் பேசுகிற போது கூட அந்த 2 கதைகளையும் எழுதிய லோகேஷ் ராகுல் தான் விஷ்ணுவந்தாரை எழுதினார் என்பது கூட
எனக்கு தெரியாது. மூன்று கதைகளில் இருந்த நான் சொன்ன அந்த ஒற்றை அடையாளத்தை கூட எனது மனது அப்போது யோசிக்கவில்லை. ஆனால் சாகித்ய அகாடமி விருது பெற்று இந்த தொகுப்பு நம் கையில் வந்து அதை படிக்கிற போது, அவற்றில் உள்ள கதைகளை தொகுப்பாக படிக்கிற போது அந்த ஒற்றை அடையாளத்தை நான் கண்டுகொண்டேன். என்னுடைய மதிப்புரை குழுவில் எழுதினேன் அல்லவா, அந்த மதிப்புரையிலையும் நான் அதை தெளிவாக நான் குறிப்பிட்டிருக்கேன். கவனியுங்கள், அவரது ஒரு தற்கால கதை, தற்காலத்தில் நடப்பதாக சொல்கிற கதை, அவரது தற்கால கதையையும் அதன் களத்தையும் அப்போதான் பறித்த ஒரு வாழை இலை போல நம் முன்னாலே விரிக்கிறார். கதையையும் களத்தையும் ஒரு வாழை இலை போல, ஒரு தொன்மம் அல்லது வழி வழியாக வந்த ஒரு நம்பிக்கையை மஞ்சள் பிள்ளையார் போல அந்த வாழை இலையிலே வைக்கிறார். மஞ்சள் பிள்ளையார் போல தொன்மம் அதை வைக்கிறார். அந்த மஞ்சள் பிள்ளையாரின் தலையில் நாம் அறிந்த ஒரு வரலாற்றின் ஒரு இலையை பிரகாசமான வெண்மை மலர் போல சூட்டுகிறார். வெள்ளை மலர் போல வரலாற்றை அந்த தொன்மத்தின் மேலே சூட்டுகிறார். அதே மஞ்சள் பிள்ளையாரினுடைய நெற்றியிலே துளியூண்டு அருவியலை ஒரு செந்நிறக்கும் குங்குமம் போல தீட்டுகிறார். மஞ்சளும் வெண்மையும் செம்மையும் சேர்ந்து அவை வீற்றிருக்கும் அந்த இலையின் வண்ணத்தை, அந்த கதையை, அந்த பின்னணியை அழகான ஓவியம் போல ஆக்குகின்றன. இப்படித்தான் அந்த 10 கதைகளும் இருக்கின்றன. வெவ்வேறு இலைகளில் வெவ்வேறு பிள்ளையார்கள், ஷான பிள்ளையார், அச்சுவல்ல பிள்ளையார் என்பது போல வெவ்வேறு ஜோடனைகள். இந்த தொகுப்பை ஒரு தொகுப்பாக படிக்கும் போது மட்டுமே ஒரு வாசகனாக இதை நான் உணர்ந்து என் மனது கொண்டாடி கொண்டே இருந்தது. உண்மையில் அவரது கதைகள் அந்த முத்திரை அடையாளத்தில் தான் முழுமை கொண்டு கலையாகி மிளிர்வதை நான் உணர்ந்தேன். சரி, விஷ்ணு வந்தான் தலைப்பு கதை. ஒரு சிறுகதை தொகுப்பை வாசகன் மனதில் ஈர்க்கும் திறவுகோலே அதன் தலைப்பு தான், தொகுப்பின் தலைப்பு. சமகாலங்களில் தொகுப்பின் தலைப்பில் கதைகள் கூட இல்லாமல் போகின்றன. சமீபத்தில் சுவடு பதிப்பகம், அதாவது சென்ற ஆண்டு வெளியிட்டார், வெளியிட்ட 2 தொகுப்பு, ஒன்று அசுனமா, இன்னொன்று கோணூசி. இந்த 2 தொகுப்புகளுக்கும் உள்ளே பார்த்தால் இந்த தலைப்புகளில் தொகுப்பில் கதைகளே கிடையாது. வா, ஒரு படைப்பாளி ஏதோ ஒரு தலைப்பை வைத்து வாசகனை அந்த தொகுப்பின் மீது ஈர்க்க வைக்கிறார், தொகுப்பின் பால் ஈர்க்க வைக்கிறார். ஆனாலும் கூட என் வரையில் ஒரு தலைப்பு கதை ஒரு தொகுப்பில் இருக்க வேண்டும் என்பதை நான் மிகவும் விரும்புவேன். அந்த வகை விஷ்ணு வந்தார் என்ற தொகுப்பின் தலைப்பு மிக ரசமானது. சட்டென்று வாசகனை ஆர்வத்தில் உந்த செய்வது. விஷ்ணு வந்தாரா, ஏன் வந்தார், கந்தசாமி பிள்ளையிடம் வந்தாரே அந்த கடவுள் போலவா, இந்த ருத்ர தாண்டவம் திரைக்கதையில் ஏழை குறுக்களிடம் வந்தாரே அந்த பரமசிவன் போன்றவரா, சமீபத்தில் வந்த மூக்குத்தி அம்மன் போன்றவரா, வந்தாரா, எதுக்கு வந்தார், என்ன செய்தார் என்று வாசகனை தொகுப்பின் பால் ஈர்க்கிற தலைப்பு விஷ்ணு வந்தார். ஆனால் கதை அப்படி அல்ல. கதையில் தலைப்பை பார்த்தால் அந்த தலைப்பில் வந்த வந்தார் என்ற சொல் இறந்த காலத்தில் சொல்கிறது. ஆனால் கதையோ வந்தார் என்ற பொருளில் இல்லை, வருகை என்ற ஏற்பாட்டின் நிறைவை மட்டுமே புரிய செய்கிறது. கலெக்டர் வந்தார், கலைஞர் வந்தார் என்பது போல. ஆகவே கதையின் தலைப்பு கால பிரமாணத்தை தாண்டி வேறொரு வகையில் வேறொரு பொருளில் நிற்கிறது. தஞ்சாவூர் பக்கத்து கிராமங்களில் ஒன்று விஷ்ணுபுரம். அங்கே ஒரு மேல்தட்டு பிராமணன் வீட்டில் இறந்து போன தகப்பனுக்கு வருடாந்திர சிரார்த்தம் செய்ய ஏற்பாடு செய்கிறார். இறந்து போனவரின் மகன் முத்துராமனும் மருமகள் வாலாம்பாள் இவளும் சென்னையிலே தான் இருக்கிறார்கள். இந்த திவசத்தை ஆண்டுதோறும் செய்வதற்கு மட்டுமே இந்த கிராமத்துக்கு வருகிறார். மற்ற காலத்தில் இந்த வீட்டை பராமரிப்பதற்கு ஆட்களை வைத்து அதை செய்து வருபவளும் இந்த வாலாம்பாள் தான். திவசம் தரப்போகிற முத்துராமன் பெரிய ஆடிட்டர். இறந்து போன தந்தை, அவர் பெயர் சுவாமிநாதன், அவருடைய வாக்குப்படியே இந்த சொந்த கிராமத்தில் தான், இந்த வீட்டில் தான் அவருக்கு ஆண்டுதோறும் சிரார்த்தம் நடக்கிறது. பிராமணர்கள் இப்ப வந்து ஒரு முதல் முதலாக ஒரு வைதிக நெறியை, ஒரு வைதிக தொன்மத்தை கதையிலே உள்ளே சொல்கிறார். பிராமணர்கள் சிரார்த்த சாப்பாட்டுக்கு, அவர்கள் வீட்டிலே நடக்கிற அந்த பிராமணர்கள் வீட்டிலே நடக்கிற சிரார்த்த சாப்பாட்டுக்கு எல்லா பிராமணரும் வந்துவிட மாட்டார்கள். அதற்கெனவே இருப்பவர்களை வைத்துத்தான் இந்த நெறிகளை பேணி வருகிறார். இந்த சிரார்த்தத்தை செய்து வைக்கிற பிராமணரை வாத்தியார் என்கிறார்கள். ஆனால் அவர் இந்த சிரார்த்த சாப்பாடை சாப்பிட மாட்டார். தட்சிண பணத்தை வாங்கி கொண்டு போவதோடு சரி. ஆனால் இந்த சிரார்த்த சாப்பாடை சாப்பிடுவதற்கு 3 பேர் வர வேண்டுமா? யாரெல்லாம் அவர்கள்? இறந்து போன தந்தை, அவருக்கு தந்தை, அவருக்கும் தந்தை. இந்த 3 பேரும்
மூன்று தலைமுறைகளாக பித்ருக்கள். இதை நடத்துகிற சிராத்தத்தை நடத்துகிறவர்களுடைய இந்த பித்ருக்களின் பிரதிநிதியாக, இந்த மூன்று தலைமுறையின் பிரதிநிதியாக ஒரு பிராமணர் வந்து சாப்பிட வேண்டும். அவர் பெயர் பித்ரு பிராமணர். அடுத்தவர் விஸ்வேதேவர். இவர் இறந்து போன பித்ருக்களை அழைத்து கொண்டு இந்த சிரார்த்தம் நடத்துகிற இல்லத்துக்கு கூட்டி வருகிறவை போன்ற ஒரு பிரதிநிதி. கணங்களின் பித்ரு கணங்களின் தலைவராக இந்த சிரார்த்தத்துக்கு வந்து இவர் அமர்கிறார். இவருடைய பிரதிநிதியாக ஒரு பிராமணர் சாப்பிட உட்கார வேண்டும். மூன்றாவது நபர் மகாவிஷ்ணு. இந்த சிரார்த்தம் நன்றாக நடந்தது என்று திருப்தி சான்றிதழ் தருகிற ஒரு நபர், சிரார்த்த நிகழ்வுகளுக்கான அத்தாரிட்டி போல இவர் தான் மூன்றாவது இலையில் உட்காருவார். இந்த மூன்றாவது ஆள் கிடைக்காதவர்கள் இரண்டு பிராமணர்களை வைத்து கூட சிரார்த்தத்தை நடத்தி விடுவார்களாம். இது இப்போதும் கூட நடக்கிறது என்பது போல ஒரு துணி இந்த கதையை எழுதுகிற போது நமக்கே தெரிகிறது. புத்திராமன் வீட்டிலும் இது நாள் வரை இந்த மகாவிஷ்ணு என்ற மூன்றாவது நபர் இல்லாமல் தான் நடந்திருக்கிறது. ஆனால் இந்த முறை மகாவிஷ்ணு வர வேண்டும் என்று முத்துராமன் உறுதி கொண்டார். ஆகவே பாலாம்பாள் ஏற்பாடுகளை உள்ளூர் விஸ்வநாதையர் என்பவரிடம் சொல்லுகையில், மகாவிஷ்ணு இலைக்கு ஆள் சொல்லியாகிவிட்டதா என்று கேட்பதாகத்தான் கதையே தொடங்குகிறது. அதிலிருந்து கதை நகர்கிற போது உண்மையில் மகாவிஷ்ணுவுக்கு ஆள் கிடைக்கத்தான் இல்லை. கடைசியாக இஞ்சக்குடியில் இருந்து சாமமூர்த்தி என்ற ஒரு பிராமணர், அவர் கோயில் கைங்கரியத்தில் பணி செய்து வருகிற பிராமணர், அவர் கிடைத்து விடுகிறார். அவரும் வந்து விடுகிறார். சோ மகாவிஷ்ணு வந்தார். அவரையும் பித்ரு பிராமணராக ஒரு 80 வயது முதியவர், அவர் பெயர் வீலிநாதன், அந்த ஊரிலே இருக்கிறவர். அந்த வீலிநாதன் என்ற 80 வயது முதியவரை பித்ரு பிராமணராக கூட்டிக் கொண்டு இந்த மூன்று பிராமணர்களுமாக, அதாவது விஸ்வநாதையர் தான் கூட்டி வருகிறவர். ஆகவே அந்த நெறிப்படியே இவர் தான் அங்கே சிரார்த்தத்துக்கு கூட்டி வருகிற விஸ்வே தேவராமும் ஆகிவிடுகிறார். ஆக இந்த மூன்று நபர்களும் சிரார்த்தத்துக்கு வருகிறார். சிரார்த்தம் நடக்கிறது. முத்துராமன் பித்ரு பிராமணர் காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து ஆசி ஏற்கிற அந்த தருணத்தில் கதை ஒரு வீச்சை கொண்டு வருகிறது. அவர் விழுகிறார், விழுந்து ஆசி ஏற்கிறார். அவ்வாறு ஆசி பெறுகிற போது தந்தையை நினைத்து கொண்டிருப்பார் போதும், தன் மனது உடைந்து கண் கலங்கி கண்ணீர் வருகிறது. இது நமக்கு ஆச்சரியம் தரவில்லை. இறந்து போன தந்தையை மகன் நினைத்து கண்ணீர் விடுவது பெரிய ஆச்சரியம் அல்ல அல்லவா? ஆனால் அந்த 80 வயது நிறைந்த அந்த பித்ரு பிராமணரும் கண்ணீர் விடுகிறார். அவர் கண்களில் இருந்து ஒரு துளி விழுகிறது. இந்த நெகிழ்ச்சியான தருணம், இந்த மகாவிஷ்ணு வந்திருக்கிறாரே, இந்த வந்திருக்கிற மகாவிஷ்ணுவுக்கு சாம்பமூர்த்திக்கு ஆச்சரியம் அளிக்கிறது. அவரது எண்ணங்கள் வழியாகவே இந்த நெகிழ்ச்சியும் நமக்கு கடத்தப்படுகிறது. இந்த உணர்வு அவரை தொத்திக் கொள்கிறது. சாம்பமூர்த்தி மகாவிஷ்ணுவை தொத்திக் கொள்கிறது. தான் தந்தை முன்பும் தனது தந்தை முன்பு நிற்பதாகவும், தனது மகன் தன் முன்னால் நிற்பதாகவும் அவர் ஒரு மாய தோற்றம் கொள்கிறார். எப்படி இருக்கிறது என்றால், இந்த சிரார்த்தத்தை நிறைவு செய்கிற அல்லது இந்த சிரார்த்தம் நல்லபடியாக நடந்தது என்பதை தெரிவிக்கிற அந்த நபராக, அந்த அத்தாரிட்டியாக, அந்த மகாவிஷ்ணுவாக இந்த சாம்ப சிவன் கதையிலே நிறைவு கொள்கிறார். விஷ்ணு தான். ஆக விஷ்ணு வந்த வேலை முடிந்து விடுகிறது. சிரார்த்தம் முடிகிறது. தட்சணை வாங்கி கொண்டு வீட்டுக்கு செல்கிறார். வீட்டுக்கு வந்ததும், அதாவது சாம்பமூர்த்தி இஞ்சிக்குடியில் இருந்து வந்தவர், ஆகவே உள்ளூரிலே விஸ்வநாதையர் வீட்டுக்கு தான் இருவரும் வருகிறார். வந்தவர்கள் விஸ்வநாதையரிடம் தன் உணர்வுகளை எல்லாம் சாம்பமூர்த்தி கொட்டுகிறார். அப்போதுதான் இன்னொரு கதையை இந்த விஸ்வநாதையர் பிரிக்கிறார். முத்துராமன் பத்துப்பிள்ளை. அவரது உண்மையான தகப்பனாரே இந்த வீலிநாதன் தான். இப்படி ஒரு கதை குடிச்சு இந்த இடத்துல விரியும் போது வாசகன் இன்னொரு பரிமாணத்துக்குள்ளே போகிறான். அதாவது இறந்து போன தந்தையின் பிரதியாக பித்ரு பிராமணராக உண்மையாக தந்தை, உண்மையான தந்தை வந்து அங்கே அந்த சிரார்த்தத்தில் கலந்து கொள்கிற ஒரு முடிச்சு. எங்க இருந்து நமக்கு விஸ்வநாதர் கதை தெரிகிறது? இந்த வீலிநாதர் விஸ்வநாதர் இல்ல, சுவாமிநாதருடைய கதை அல்லது வீலிநாதருடைய இந்த இருவருடைய கதையும் கொஞ்சம் பின்னால் நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த விஸ்வநாதையர் அந்த ஊர்லே ஒரு பண்ணையாற்ற தக்காளி விவசாயம் செய்கிறார். தக்காளி விஸ்வநாதர் என்பது அவருக்கு பெயர் கூட. அவர் செய்கிற அந்த தக்காளி விவசாயத்தில், அந்த பயிராக்கத்தில், அந்த தக்காளி என்னதான் நன்றாக வித்தாலும் கூட ஒரு சிறு கடுப்பும் அந்த தக்காளியினுடைய ஒரு பகுதியிலே இருக்கிறது.
அதை செய்வதற்காக, அதை மாற்றுவதற்காக அந்த தோட்டத்தை பராமரிக்கிற ஒரு நண்பர், அவர் பெயர் சுப்பையர். அவர் தான் இந்த வாழம்பாளின் தந்தை. அந்த சுப்பையர் அந்த எவ்வளவு முயற்சி செய்து பார்த்தும் அந்த கடுப்பு தக்காளி பழத்தில் இருந்து போகவில்லை. ஒரு நாள் ஒரு யோசனை வந்தது. அவர் தஞ்சாவூரிலே ஒரு விவசாய அலுவலகத்துக்கு போய்விட்டு வந்தவருக்கு ஒரு உத்தி உதிக்கிறது. அங்கே மிச்சமாக இருந்த தக்காளி போக மீதமாக இருந்த தக்காளி சாகுபடி செய்யாத இடத்திலே உருளையை சாகுபடி செய்திருக்கிறார். அந்த உருளை தண்டில் நடுப்பகுதியை, தண்டில் ஒரு பகுதியை கீறி இந்த தக்காளி செடியில் உள்ள ஒரு தண்டை, நடுத்தண்டை வெட்டி அதையும் முறையாக சீவி இரண்டையும் ஒட்டி அந்த உருளைக்கிழங்கு செடியிலே ஒட்டி செல்லோட்டை போட்டு ஒட்டி விடுகிறார். ஒரு 3 மாதம் இப்படி ஒட்டு செடிகள் பராமரிக்கப்படுகின்றன. பராமரிக்கப்பட்டு அவைகள் அந்த புதிய தளிர்கள் வந்து தழைக்கிறது. செடிகள் தழைக்கின்றன. மேலே தக்காளி பழம், கீழே உருளைக்கிழங்கு, ஒரே செடியில் 2 பயிர்கள் நமக்கு கிடைக்கின்றன. இப்போது தக்காளி அருமையான சுவையாக இருக்கிறது. கீழே இருக்கிற உருளைக்கிழங்கினுடைய சர்க்கரை அந்த தக்காளிக்கு சேர்ந்து விட்டதல்லவா? அப்படித்தான் நாம் புரிந்து கொள்கிறோம். சேர்ந்து விட்ட பிறகு அந்த தக்காளி வேறொரு சுவையை கொள்கிறது. இப்போ இது வந்து கதையில் சொன்ன அறிவியல். வைதிக நெறியை தொன்மத்தை சொல்லிவிட்டார், அறிவியலை தீட்டி விட்டார். வரலாறு, வரலாறு என்பது இந்த கதையினுடைய பாத்திரங்களுடைய வரலாற்றோடு சேர்ந்து அந்த வைதிக நெறியினுடைய வரலாறு, அந்த வைதிக நெறியை செய்கிற பிராமணர்கள் குடியேறிய வரலாறு, அந்த ஆற்று அரசியல் ஆறு என்ற அந்த ஆற்றின் வரலாறு என்பதெல்லாம் கதைப்போக்கிலே சுவாரஸ்யமாக ஆங்காங்கே நுழைத்து வைத்திருக்கிறது. ஒட்டுகிறார். இப்போ இந்த ஒட்டு தக்காளி அல்லது ஒட்டு உருளைக்கிழங்கு எப்படி வேண்டாலும் வைத்துக் கொள்வோம், இந்த ஒட்டு பயிராக்கத்தினுடைய பின்னணியிலே நமக்கு பிளாஸ்பேக்ல 2 கதை சொல்றாங்க. இந்த வீலைநாதருக்கு ஒரு பிள்ளை பிறந்தான். பிள்ளை பிறந்ததும் ஜாதகம் கணித்தார்கள். அந்த ஜாதகம் அப்பனை கொல்லுகிற ஜாதகம். ஆகவே இந்த பிள்ளையை நாம் எங்காவது சுவீகாரம் கொடுத்து விட வேண்டும் என்று தீர்மானத்தில் இருக்கிற அந்த தருணத்தை இந்த தக்காளி சுவாமிநாத ஐயர் பயன்படுத்துகிறார். அவருக்கு மிக நெடுங்காலமாக குழந்தை இல்லை. இனி பிறப்பதற்கும் அந்த குழந்தை பேர் அவருக்கு இல்லை என்று தெரிந்து விட்டதால் சமயத்தை உணர்ந்து அவர் தத்து கேட்கிறார். இவரும் தத்து கொடுக்கிறார். தத்து கொடுக்கிற போது அந்த குழந்தையினுடைய எந்த நினைப்பும் தனக்கு வரக்கூடாது என்று அதற்கு ஒரு பிண்டம் வைத்து அது இறந்து போனது, அந்த குழந்தை என்னை விட்டு இறந்து போனது என்கிற அளவிலே அவர் மாறிக்கொள்கிறார். அதே சமயத்தில் இவரை பார்த்து அவர் பயப்படுகிறார். இவர் எப்போதும் குழந்தையை நம்மிடமிருந்து பறித்துக் கொள்வாரோ என்று பயப்பட்டு இந்த குழந்தையை கூட தனது சகோதரி வீட்டில் திருச்சியில் வைத்து வளர்க்கிறார். காலம் மாறுகிறது. இந்த இவருக்கு இன்னொரு குழந்தை பிறக்கும் என்பதால் தான் அவர் தத்து கொடுத்தார் வீலிநாதர். ஆனால் பாவம், அவருக்கு 3 ஆண்டுகள் அவர் மனைவி 3 ஆண்டுகளில் இறந்து போகிறார். அந்த 3 ஆண்டுகள் வரைக்கும் இவருக்கு குழந்தை பேரும் வாய்க்கவில்லை. ஆகவே அந்த குழந்தை இல்லாமை அல்லது குழந்தையினுடைய பிரிவு அவரை வாட்டுகிறது. ஆகவே தன்னுடைய தந்தைமை வீணாகக்கூடாது, இல்லை தந்தைமையை உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைத்தாரோ என்னமோ அந்த ஊரில் உள்ள அக்கரகாரத்திலே ஒரு வேண்டுகோளை வைக்கிறார். இங்கே நடக்கிற தகப்பனாருக்கு கொடுக்கிற, இறந்து போன தகப்பனாருக்கு கொடுக்கிற சிரார்த்தத்தில எல்லாம் நான் பங்கு கொள்ள வேண்டும், நான் அந்த பிள்ளைக்கு ஆசீர்வாதம் செய்கிற பித்ரு பிராமணராக வர வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கிறார். ஆகவே அந்த ஊர்க்காரர்கள் அதை ஏற்றுக்கொண்டு இவருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கிறார். இவரும் தனது 80 வயது வரை இப்படி போய்கொண்டு வந்து கொண்டும் இருக்கிறார். இந்த முத்துராமனுக்கும் அவர் பித்ருமா பிராமணராக வர வேண்டும் என்றால் தனது சிரார்த்தம் இங்கேதான் நடந்தாக வேண்டும் என்று அந்த தக்காளி சுவாமிநாத ஐயர் உணர்ந்து தான் இறந்து போகிற நேரத்தில் என்னுடைய சிரார்த்தம் ஒவ்வொரு ஆண்டும் இங்கேதான் நடக்க வேண்டும், எனது பிள்ளையின் பிறப்பு அவன் வேறொரு வீலிநாதரின் பிள்ளை என்பது அவனுக்கு தெரியவே கூடாது என்ற வாக்குறுதியும் தனது நண்பர் சுப்பையரிடம் வாங்கி கொண்டு அதற்காகவே இந்த வாழம்பாளை, அவருடைய மகளான வாழம்பாளை தனக்கு மருமகளாக்கிக் கொள்கிறார். அது இறந்து போகும்போது வாழம்பாளுடைய வாழம்பாளுக்கு வருகிற மருமகளுக்கு இதை அவன் சொல்ல வேண்டும், அவளும் இதே சிரார்த்தத்தை இதே வீட்டில் தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று இந்த கதையினுடைய முடிவு போகிறது. ஒரு 2 பிளாஸ்பிக் கதைகள், 1 தற்கால கதை, அதிலே கொஞ்சம் பழைய வேத நெறிகளை கொண்ட தொன்மம், கொஞ்சம் அந்த ஊரை பற்றிய, விஷ்ணுபுரத்தை பற்றிய, அந்த பிராமணர் குடியேற்றத்தை பற்றிய வரலாறு, ஒட்டு பயிராக்கம் என்ற ஒரு அறிவியல் ஒட்டு,
இதையெல்லாம் சேர்த்து இந்த விஷ்ணு வந்தார் என்ற கதை மனதில் நிறைக்கிறது. ஒரு விருதுக்கு ஒரு மிக தகுதியான ஒரு கதையாக ஒளிகிறது என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். இப்போது இரண்டாவது கதைக்கு ரெண்டு பேர் கை உயர்த்திருக்கிறார்கள், விமலாதேவியும் சுகந்தி. நான் இரண்டாவதாக விமலாதேவியை அழைக்கிறேன். வாருங்கள் விமலாதேவி, நீங்கள் என்ன கதையை பேச போகிறீர்கள்? இடிந்த வானம் சார், ஒன்பதாவது தலைப்புல இருந்த இடிந்த வானம். இடிந்த வானத்தை விமலாதேவி நமக்கு இங்கே தருவார். வாருங்கள் விமலாதேவி. அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் யுவ புரஸ்கார் விருது வாங்கிய எழுத்தாளர் லோகேஷ் அவர்களது சிறுகதை தொகுப்பான விஷ்ணு வந்தார் என்பதிலிருந்து ஒன்பதாவது தலைப்பான இடிந்த வானம் என்பதை இப்பொழுது நான் பேச வந்துள்ளேன். இடிந்த வானம், வானம்தான் அன்றாடம் நம்ம பார்க்கக்கூடிய அந்த வானங்கள், அதுல எத்தனை வகை இருக்கு அப்படிங்கிறத இந்த கதையில அழகா எழுதியிருக்காங்க. ஒரு ஆர்கிடெக்டா இருக்கக்கூடிய அம்பரி மற்றும் சரண் இரண்டு பேரும் அவங்களுடைய லைஃப்ல ஒரு சமீபத்தமா ஒரு 6-7 வருடங்களுக்குள்ள நடந்த ஃபிளாஷ்பேக் பிளஸ் அண்ட் ப்ரெசன்ட் ரெண்டையுமே சேர்த்து இணைச்சு வானத்தோட சம்பந்தப்படுத்தி எழுதியிருக்காங்க. நம்மள பலருக்கு ஏதாவது ஒரு வெறுமை ஏற்படும் பொழுது நம்ம பார்க்கக்கூடிய இடம் அந்த வானமா தான் இருக்கும். நம்ம மனசுல என்ன எண்ணம் தோன்றதோ அதை பொறுத்து அந்த சிந்தனைகளுக்கு தகுந்தவாறு அந்த வானத்துல உள்ள உருவ அமைப்புகளும் நமக்கு அது தோணும். அதுபோல நான் இங்க அந்த அம்பரி பார்க்கக்கூடிய அந்த வானத்துல அவள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வெறுமை உணர்வு அந்த வானத்துல அவ பாக்குறா. அழகான ஒரு இன்ட்ரோ, அம்பரியோட பெரிய அச்சீவ்மெண்ட். அந்த நகரிலேயே ஒரு பிரபலமான ஒரு ஆர்கிடெக்டா வர்றதுக்கான ஒரு சிறப்பம்சமான ஒரு கலை கட்டிட நுணுக்கத்தை வந்து நான் செஞ்சிட்டதாகவும் அதை வந்து தன்னோட கணவனுக்கு எடுத்து சொல்லி நான் இப்படியெல்லாம் நீங்க செஞ்சிருக்கேன், எனக்கு ஒரு பாராட்டுதல் கிடைக்குமா அப்படின்னு அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துற தருணமா இருக்கு. ஆனா அந்த சந்தோஷத்தை மிக நீண்ட இடைவெளிக்கு பின் தன் கணவன்கிட்ட அவ பகிர்ந்து கொள்ற ஒரு தருணமா அதை பார்க்கிறோம். சோ ஒரு 5-6 வருடங்களாக பட்ட ஒரு அந்த காயத்தை மறக்கும் விதமாக அந்த செயல் அவ செய்து முடித்ததா எனக்கு தோன்றது. அப்ப அன்றாடம் தன் மனசுக்குள்ள என்னெல்லாம் நினைச்சாலோ தோணுனாலோ அது எல்லாமே வந்து அந்த வானத்தை வச்சு அவ சேர்ந்த அந்த ஆர்கிடெக்ட் வந்து அருமை. ஒரு மக்கள் கூடுற இடம் எப்படி இருக்கணும், தன்னை மையப்படுத்தி தான் அந்த இடத்த அவங்க நினைச்சா தன்னை மையமா நினைக்கும் போது அந்த இடத்துல அவங்க ரொம்ப நேரம் நீடித்து நிலைத்து நிற்க முடியும் அப்படிங்கிற அந்த சிந்தனை அழகு. 4 மக்கள் கூடும் போது தன்னை யாரும் பார்க்க கூடாது, நான் இந்த இடத்துல ஃப்ரீயா இருக்கேன், இது எனக்கான இடம், இது எனக்கு மேல உள்ள வானம் அப்படின்னு அவங்க நினைக்கும் போது அந்த இடத்த விட்டு அவங்க எப்பவுமே வெளியில கிளம்ப மாட்டாங்க அப்படிங்கிற சிந்தனை ஒரு ஆர்கிடெக்டுங்கிற ரீதியில ரொம்ப நல்ல அணுகுமுறையா எனக்கு தோணுச்சு. சோ நான் இப்படிலாம் ஒரு மற்றவர்கள் பாராட்டக்கூடிய அளவுல ஒரு சிறந்த ஒரு கலை நுட்பத்தை நான் கண்டுபிடிச்சு செஞ்சிருக்கேன், அதுக்கு எனக்கு உன்னுடைய வாழ்த்துதல் வேணும் அப்படின்னு தன்னுடைய கணவன் சரண்ட்ட வந்து அம்பரி கேட்கிற தருணங்களும், அப்பொழுது சரண் வந்து மிக நீண்ட நாட்களாக தன் கிட்ட ஒரு கேப் விட்டு அவ பேசுறதா இவரும் அணுகிற முறையாகவும் சொல்லும் போது அம்பர் சொல்ற ஒரு இது, ஒரு பசும் தளிர் அதோட ஒரு சுவையும் இலை நுனி கொழுந்தோட வாசமும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நல்லா நோட் பண்ணோம்னா இது ரெண்டும் எப்ப வரும், ஒரு செடி புதுசா மறுபடியும் துளுத்து வரும் போதுதான் வரும், தளிர் விடும் போதுதான் அந்த இது ரெண்டும் வரும், அந்த சுவையும் சரி அந்த வாசமும் சரி. அப்ப மறுபடியும் அவளுக்குள்ள ஒரு உணர்வு துளிர் விட ஆரம்பிக்குது ஆஃப்டர் அ லாங் கேப் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஸோ இந்த வானத்தை கொண்டாந்து இங்க எதோட அவங்க கம்பேர் பண்றாங்கன்னா அவருடைய வாழ்க்கையில தன்னுடைய முன்னாடி கருச்சிதைவுகள் ஏற்பட்டதோட கொண்டாந்து இங்க கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ 5-6 வருடங்களுக்கு முன்னாடி அவளுக்கு அடிக்கடி ஏற்பட்ட அந்த கருச்சிதைவுகள் அதனால அவளுடைய மனம் உடைந்தது தான் இங்க இடிந்த வானமாக அங்கே குறிப்பிட்டிருக்காங்க. வானம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான நிறைய விவரிப்புகள் வர்ணனைகள் கொடுத்திருந்தாங்க. அதுல வந்து வண்ணங்கள் அப்படின்னு சொல்லிட்டா சிவப்பு ஊதா மஞ்சள் பச்சை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இந்த மூணுகளோட ஒவ்வொரு வகையிலையுமே வந்து 256 வகை வண்ணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றது ஆச்சரியமா இருந்துச்சு. அதே போல இந்த 256 வகை வண்ணங்களை ஒவ்வொன்றும் ஒன்னோட ஒண்ணு கலக்கும் போது பல வகை வண்ணங்கள் வருது அப்படிங்கும் போதும் அதே மாதிரி வானங்கள் வந்து புலர்வானம் உலர்ந்த வானம் உதிக்கின்ற இது அதுக்கப்புறம் பின்னந்தி வானம் முன்னந்தி வானம் அப்படின்னு சொல்லிட்டு அழகா அந்த
நம்ம ரசிச்சிருப்போம். ஒரு பேருந்துகள்ல பயணம் செய்யும் பொழுதோ, இல்ல எதேச்சியா நம்ம மொட்டை மாடிகளை நிற்கும் பொழுதோ, இரவு பொழுதுகள்ல பார்க்கும் பொழுது ஒவ்வொரு வகையான வானத்தையும் நம்ம நுட்பமா கவனிச்சிருப்போம். இந்த வானத்தை சம்பந்தப்படுத்தி அந்த சரண் அம்பரீட சொல்லுவான் பாருங்க, ஏன் உன் வானத்துல மேகங்களே இல்லை அப்படிங்கும் போதுதான் அந்த கதையோட அந்த மைய புள்ளி ஸ்டார்ட் ஆகுது. சோ ஏன் அந்த மேகங்கள் இல்லை அப்படின்னு ஆரம்பத்திலேருந்து படிக்கிறவங்களுக்கு அது வந்து எப்படி தோணுதுன்னா, சோ அவங்க அங்க அங்க ஏதோ ஒரு வெறுமை இருக்குது, அதைத்தான் வந்து உன்னோட டிராயிங்ல அந்த மேகங்கள் இல்லை அப்படிங்கறத குறிப்பிடுறான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். இங்க இந்த மேகங்கள் நான் என்னவா பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டா, அவனுடைய கரிச்சிதைவுகள் ஏற்படுறதுனால அந்த குழந்தை அங்க இல்லாததுனால அவளுடைய வானம் எப்பொழுதுமே ஒரு வெறுமையாகவே அங்கு காட்சி அளிக்கிற மாதிரி இருக்குது. அடுத்துதான் வந்து ரொம்ப ரசிச்சது என்னன்னா, வாழ்க்கை அப்படிங்கிறதுனாலே ஒரு ஆசைதான், பிறப்பே ஒரு ஆசைதான், ஒவ்வொரு விதைக்குள்ளும் ஒரு ஆசை இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு ஒரு அழகான வர்ணனை என்ன அப்படின்னு சொல்லிட்டா, ஒரு பெண் பிறக்கும் போதே இத்தனை லட்சம் அணுக்களோட அவ பிறக்கிறா, அவளுடைய படைப்பே வந்து தன் அணுக்களை வந்து உற்பத்தி பண்றதுதான். அதுல ஒரு 10 லட்சம் 20 லட்சம் வருது, அதுக்கப்புறம் அவள் ருதுவாகும் போது ஒரு 3 லட்சமாகவே அது குறைகிறது. இன்னும் அவள் அந்த கருவை சுமக்கும் பொழுது அது எப்படியெல்லாம் குறைஞ்சு அந்த வாழ்வே அதற்காகத்தான் அர்ப்பணிக்கப்பட்டது அப்படிங்கும் போது, இங்க வந்து அந்த அம்பரிங்கிறவளுக்கு அந்த பிறப்பிலே அது இல்லை அப்படிங்கும் போது அந்த வானம் அங்க இடிந்த வானமாகத்தான் இருக்குங்கிறதுக்காகத்தான் இந்த தலைப்பை அதை சூஸ் பண்ணிருப்பாரோ அப்படின்னு எனக்கு தோன்றுச்சு. இன்னும் என்னன்னு சொல்லிட்டா, ஒரு இந்த நிகழ்வுகளை பத்தி சொல்லும் பொழுது, உன்னுடைய வானம் வெறுமையா இருக்கு, மேகங்கள் இல்லாம இருக்கு அப்படிங்கையில நீ என்ன குத்தி காட்டி பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாள் இடையில ஒரு பிரேக்கப், அதுக்கப்புறம் திரும்ப வந்து அதுக்கு தன்னை தயார்படுத்தி கொள்றா. தயார்படுத்தி கொள்ளும் போது இங்க ஒரு வந்தனாங்கிற ஒரு மருத்துவர்கிட்ட திரும்ப அவங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு அப்படிங்கிறது போல அழைச்சிட்டு போகும் போது அவங்களும் இவங்களை கன்வின்ஸ் பண்ணி அதே போலதான் மறுபடியும் நடக்குன்னு என்ன ஒரு நிகழ்வு இருக்கு, ஏன் பாசிட்டிவா நீங்க அப்ரோச் பண்ணக்கூடாது, மனதை அதுக்கு தயார் செய்து கொள் அப்படின்னு சொல்லும் போது, அம்பரி வந்து ஒரு மனசுல சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அவங்க நினைஞ்சாலும், திரும்பவும் ஒரு 6 மாசம் கழிச்சு அவளுடைய கரு உருவாகிறதும் அந்த வானத்தை வச்சுதான் கம்பேர் பண்ணியிருக்காங்க. 6 மாதங்கள் கழித்து அது சிதைவு மறுபடியும் ஏற்படும் பொழுதும் அந்த கனவுலையும் அந்த ஒரு உயர்ந்த இடத்துல ஒரு பறவை கூடு கட்டி இருக்கிறது போலவும், அந்த நிழல் தன்னை தானே அவ தினமும் அந்த நிழல் அவ கண்டதாகவும், ஆனா இன்னைக்கு அந்த நிழல்ல ஒரு சலசலப்போ இல்ல ஒரு அசிறு சிறு அசைவுகளோ இல்லாமல் இருப்பத அந்த இருட்டுக்குள்ள அதை காண்கிற இது எல்லாமே கனவாவே அவளுக்கு கண்டு, மறுநாள் அவளுக்கு ஒரு அடிவயிறு வலி ஏற்பட்டு உதிரப்போக்கு ஏற்பட்டு திரும்ப அதே வந்தனாக்கிட்ட அவங்க போகும் பொழுது கலிச்சிதைவு ஏற்படுது. சோ அப்ப மறுபடியும் அழுகுறான், அது அவளது வானம், நான் தான் அவளை என்ன பண்ணிட்டேன், வற்புறுத்தி நான் அவளை தயார் பண்ண அப்படிங்கிறது போல, அவளது வானத்துல மேகங்கள் இல்லை அதுதான் அவளுடைய வானம், அது அவளுக்கு தெரிஞ்சிருக்கு, நான் தான் என்ன பண்ணிட்டேன் அவளை வற்புறுத்திருக்கேன் அப்படிங்கிறப்பெல்லாம் வந்து சரண் அம்பரிக்கு ஏற்ற ஒரு அவனாகத்தான் அப்ப பார்க்க முடியுது. அந்த உடல் அயற்சியும் சரி, கருச்சதிவினால் ஏற்பட்டக்கூடிய அந்த உள்ள அயற்சியின் காரணமாக அவ ஒரு டிரைவ் பண்றான். அந்த ஒரு மேம்பாலத்துக்கு தேர்ந்து வரும்போது ஒரு ஸ்காட்ல அப்படியே பறந்து வந்து விழுற அந்த சருகு வந்து எதை குறிக்குது அப்படியே அந்த அந்த கதையை வந்து எப்படி வந்து அவங்க சொல்றாங்க அப்படிங்கிறது, அந்த ஒரு பறவை வந்து ஒரு உயர்ந்த இடத்துல இருந்து ஒரு கூடை தள்ளி விடுதான், அந்த தள்ளி விடுற கூட்டுல இருந்து வந்து அந்த முட்டைகள்ல மட்டும் ஓடு என்ன இருக்குன்னா உடைஞ்சிருக்கு. அதை பார்க்க ஒரு 4-5 கூட்டம் வருது, அதுல தானும் தன் காரை நிப்பாட்டிட்டு போய் பாக்குறா. அப்ப அந்த ஒரு பெரியவர் அதை வந்து சொல்றாரு, அதுக்கான கருவை சொல்றது போல, உள்ள இருக்க சிசுவெல்லாம் என்ன பண்ணிருக்கு, அதால முடியல வெளிக்கொணர முடியல அப்படிங்கும் போது அது உள்ளேயே வந்து இறந்து போயிருக்கு அப்படிங்கும் போது, இது எப்படி இவ்வளவு நாளும் அவ்வளவு பத்திரமா இருந்தது அந்த மரத்தில் மேல, இன்னைக்கு மட்டும் எப்படி அது கீழே விழுந்தது அப்படின்னு பக்கத்துல உள்ளவங்கலாம் கேட்கல, அது தாய்ப்பறவைக்கு தெரிஞ்சிருக்கும், இவ்வளவு நாள் அது வளரும் வளரும்னு நினைச்சிட்டு பாதுகாத்து வந்திருக்கும், இப்ப எந்த ஒரு சலசலப்பும் அசைவும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சோன்னு இனிமே அது எதுக்கு அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிருச்சு, அது தள்ளி ஒரு வெறுமையை நோக்கி அது தள்ளி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வை வந்து அந்த பெரியவரும் சரி அந்த குருவியும் சரி அந்த பறவையும் சரி அம்பரிய பார்ப்பாங்க. சோ அது யா இவளை வந்து மெயின் பண்ற மாதிரி அந்த கதையை வந்து இங்க சொல்லியிருப்பாங்க. கடைசியில அந்த 4 பறவைகளும் வந்து இப்படி வானத்தை அண்ணாந்து பாக்குற மாதிரி ஒரு இது வச்சிருக்காரு, பாயிண்ட் வச்சிருக்காரு, அந்த இடத்துல தான் நிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அம்பரி கிளம்பிருந்தான். சோ அவருடைய வானம் அப்படித்தான் வெறுமை தான், அந்த வெறுமையே தான் அவ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கா, வண்ணங்களா தீண்டி அந்த அலமாரி ஃபுல்லா அடுக்கி வச்சிருந்திருக்கிறான். இன்றைய காலகட்டங்கள்ல இந்த கரிசதைவுங்கிறது பலருக்கு நடக்கக்கூடிய ஒரு நடைமுறையில உள்ளது,
ஒரு உளவியல் சார்ந்த ஒரு கதை, நல்ல அணுகுமுறை, நல்லா ரசிச்சு படித்தேன். இடிந்த வானம் இன்னும் பலரோட வாழ்க்கையோட வாழ்க்கையா இரண்டரை கலந்துதான் இருக்கு. வாய்ப்புக்கு நன்றி. அருமை விமலா தேவி, வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையா அந்த இடிந்த வானத்தை இங்கிட்ட காட்டுனீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து சுகந்தி பாஸ்கரன், நீங்க கையோசித்திருக்கீங்க. நீங்க என்ன புத்தகத்தை பேச போயிருங்க, என்ன கதையை பேச போயிருங்கம்மா? நான் வந்து ஒத்திசைவுங்கிற கதை பேசுறீங்களா? பத்தாவது கதை பேசுறேன் சார். சுகந்தி பாஸ்கரன், ஒத்திசைவு என்ற தொகுப்பின் கடைசியாக இருக்கக்கூடிய அந்த கதையை இப்போது நமக்கு தருவார். வாருங்கள் சுகந்தி. அனைவருக்கும் வணக்கம். கடைசி கதையா இருந்தாலும் முதல்ல என்னைய பேசுறதுக்கு அனுமதித்ததற்கு நன்றி. கொஞ்சம் வேலை காரணமா சீக்கிரமே முடிச்சிடலாம், அப்புறம் கண்டிப்பா கலந்துரையாடலையும் இருப்பேன். லோகேஷ் ரகுராமன் எழுதின இந்த 10 கதைகளையுமே வாசித்தேன். 10 வந்து ஒரு ஒரு அறிவியல் கோட்பாடை ஒரு சமுதாய பின்னணி, சமூக பின்னணியோட இணைச்சி எழுதியிருக்கிறார். ரொம்ப அருமையா இருந்தது. நான் எடுத்திருக்கிற இந்த ஒத்திசைவுங்கிற கதையினுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா, தலைப்பே ஒரு சயின்டிஃபிக் டேர்ம் தான், அறிவியல் வார்த்தை தான். ஏன்னா ஒத்திசைவு அப்படின்னா இணக்கம், இசைவு, ஒத்துப்போதல், இயைந்து போதல், சிங்க்ரோனைசிங், காம்ப்ளிமெண்டிங் ஈச் அதர்னு நிறைய அர்த்தங்கள் அதுக்கு சொல்லலாம். இந்த கதையிலையுமே வந்து ஒரு அறிவியல் கோட்பாடை மையமாக வச்சு தான் எழுதியிருக்கிறாரு. கதைக்கு போகணும்னா, கதையினுடைய கதாநாயகர் பேர் வந்து லோரரா. லோரராங்கிற பேர் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. அப்புறம் தான் நான் யோசிச்சு, ஒருவேளை லோகேஷ் ரகுராமன் அப்படிங்கிற பேருனுடைய அந்த சுருக்கமா லோரரான்னு வச்சிருக்கிறாரோ அப்படின்னு. பட் நல்லா இருந்தது பேரு. இவர் வந்து ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட், மனிதனுடைய மானுடவியல் படிக்கிற, அதை பத்தி, அதாவது அவருடைய உடற்கூறுகள், அதனுடைய பிஹேவியர், இதை பத்தி படிக்கிறவர். அவங்க அண்ணன் வந்து ஒரு கல்லூரி ப்ரொஃபஸரா இருக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து 2 வித்தியாசம். கல்யாணம் வந்து ஒரே நாள்ல நடக்குது. குழந்தை பிறந்ததுமே வந்து ஒரே சமயத்துல, 2 முன்னாடி அண்ணனுக்கும் இவருக்கும் குழந்தை பிறக்குது. அந்த ரெண்டு பேருடைய மனைவிகளுமே ரொம்ப நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட கூட்டு குடும்பமா இருக்கிறாங்க. இந்த லோரராக்கு வந்து நாய்கள்னா ரொம்ப இஷ்டம். இவர் வந்து ஒரு ஆஸ்திரேலியா, அதாவது வடக்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போறாரு. அங்க இருக்கிற பழங்குடி மக்களை பத்தி ஆராய்ச்சியில ஈடுபடுறாரு. அப்ப இதுல அவரு அந்த பெண்கள் கிட்ட ஒரு வித்தியாசமான ஒரு பண்பை பாக்குறார். அது அந்த யோல்ங்கு அப்படிங்கிற ஒரு பழங்குடியினர், அந்த பெண்கள் எல்லாரும் வந்து அமாவாசையோ அன்றைக்கு வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பீரியட்ஸ் வருது. இன்னொரு குணம் என்னன்னா, அந்த பெண்களுடைய மன, அதாவது அவங்களுடைய கல்யாணத்தை பத்தி, அதனுடைய அவங்களுடைய ஃபியூச்சரை பத்திய அந்த ஈர்ப்பு வந்து ஒரே மாதிரி இருக்கு. எல்லாருமே விரும்புறது வந்து அந்த யோல்ங்கு அப்படிங்கிற அந்த இனக்குழு தலைவனைத்தான் வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்கு அழகா ஒரு உதாரணம் புராணத்துல இருந்து கொடுத்துருக்கிறாரு. எப்படி கோகுலத்துல வந்து கோபிகைகள் எல்லாருமே வந்து கண்ணனைத்தான் அடையணும்னு விரும்புவாங்க, அந்த மாதிரியா இந்த பெண்கள் வந்து அந்த குழு தலைவர், அந்த யோலுங்கு குழு தலைவரைத்தான் வந்து திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு ஒரு உதாரணமும் கொடுத்துருப்பார். இத பத்தி அவர் வந்து அவருக்கு அண்ணன் கிட்ட டிஸ்கஸ் பண்ற மாதிரிதான் கதை போகும். கதையில சொல்லுவாரு, ஏன் இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்னா, இந்த பெண்களுடைய அந்த பீரியட் டைம் அப்படின்னு, அந்த மென்சுரேஷன் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பண்பு உண்டு. அதாவது ஒருத்தருக்கு ஒவ்வொரு முறையும் இந்த பீரியட் டைம்ல வந்து ஒரு ஸ்மெல் வரும். ஒரு அதுக்கு வந்து அவர் வந்து எடுத்திருக்கிறது வந்து பெரமான்ஸ் அப்படிங்கிறது, பெரோமன்ஸ். அதாவது இந்த பெரமோன்கள் அப்படின்னு தமிழ்ல கொடுத்துருக்கிறாரு. இந்த பெரோமோன்ஸ் வந்து என்னன்னா, அது ஒரு விஸ்தரமான ஒரு கெமிக்கல் நம்ம உடம்புல வந்து சுரக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது வந்து அறிவியல். அதே மாதிரி ஒவ்வொரு அமாவாசையிலையும் அந்த பெண்கள் வந்து அவங்களுக்கு வந்து அந்த பீரியட் வருது, மென்சுரேஷன் வருது அப்படிங்கிறதும் அறிவியல். அது கிளினிக்கலி ப்ரூவன். நிறைய டாக்டர்ஸ், கைனகாலஜிஸ்ட் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பொதுவா அமாவாசை சார்ந்த அந்த வாரங்கள்ல வந்து பெண்களுக்கு வந்து பீரியட் டைம் வர்றது அப்படிங்கிறது காமன்.
அப்படின்னு சொல்லி. அதுக்காக மற்ற நாள்ல கிடையவே கிடையாது அப்படி இல்லை, பெரும்பான்மை அதுவுமே வந்து இப்ப வந்து ஒரு இதுலதான் இருக்குது, ஆய்வுலதான் இருந்துட்டு இருக்குது. இது வந்து இந்த பெரமோனல் எஃபெக்டாலையா அப்படிங்கிறதுமே வந்து ஒரு ஆய்வுலதான் இருந்துட்டு இருக்கு. எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இந்த ஒரு கோட்பாடை, அறிவியல் கோட்பாடை எடுத்து அதை வந்து ஒரு சமூக பின்னணியோட ஒரு பழங்குடியின மக்களை இணைச்சி எப்படி இந்த அது நீர்ல கொண்டு போனாரோ அதே மாதிரி ஒரு கதையை, அழகான ஒரு கதையா எடுத்திருக்கிறாரு. எப்படி இவரோட இவரால் எவ்வளவு வித்தியாசமா சிந்திக்க முடிஞ்சதுன்னு ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்தது. அதை வந்து அழகாவும் எழுதியிருக்கிறார். நல்லா எந்த விகல்பமும் இல்லாம, பொதுவாக ஆண்கள் வந்து பெண்களுடைய மென்சுரேஷனை பத்தி பேசுவாங்களா, அதுக்கு எத்தனையோ பேர் தயங்குவாங்க, பட் இப்பெல்லாம் காமன் டு ஆல். பட் அதையும் அழகா சொல்லி தன்னுடைய கதைக்கு அது எப்படி ஏய்வா வருது அப்படிங்கிறத காட்டியிருக்கிறார். நிறைய இடங்கள்ல வந்து நல்லா இருந்தது. கதை வாசிக்கிறதுக்கும் நல்ல அந்த ஃப்ளோ நல்லா இருந்தது. ரொம்ப வந்து ஒரு வெளிப்படைத்தன்மையோட இருந்தது, அது நல்லா இருந்தது வாசிக்கிறப்ப. சரி, கதைக்கு வருவோம். அவர் என்ன சொல்றாருன்னா, பெண்களுடைய இந்த மென்சுரேஷன் பீரியட் அப்படிங்கிற அந்த இதுல வந்து இந்த பெரமோன்ஸினுடைய எஃபெக்ட்னால மூணு வகையான டைப் வந்து அந்த பெண்களுடைய மனவியல் இருக்கும். ஒரு வகையான பெண்கள் வந்து அந்த ஒரே சமயத்துல தன்னுடைய பீரியட்ஸ் வர்றவங்க அப்படிங்கிறது, இது வந்து எப்படி சயின்டிபிக்கலி எப்படி ப்ரூவன்னா, ஒரு ஹாஸ்டல்லையோ அல்லது ஒரு வகுப்பறையிலேயோ இல்லை ஒன்னா படிக்கிறவங்க, அலுவலகத்திலேயோ ஒன்னா இருக்கிறவங்க, வீட்லேயோ ஒன்னா இருக்கிற லேடிஸ்க்கு வந்து ஒரே டைம் வந்து மென்சுரேஷன் வர்றதுங்கிறது வந்து வெரி காமன். இருக்கலாம் ஒரு நாள் முன்னாடி பின்னாடி இருக்கலாம். நம்ம கிராமத்துல கூட சொல்லுவாங்க, ஒரு மொத்தமா கொஞ்சம் பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, ஒரு 13 வயசு 12 வயசு 14 வயசுலயும் அவங்க வந்து ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க. அவங்க பூப்படைஞ்ச உடனே உன் பாட்டிகள்லாம் சொல்லி, டேய் அவகிட்டயே நீ போய் உட்கார்ந்துருக்குற பாரு, இன்னும் 4 நாள்ல நீயும் உட்கார போற அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையிலேயே நடக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு பொண்ணு வயதுக்கு வந்த உடனேவும் அடுத்த பொண்ணும் வந்து வயதுக்கு வந்துடும். அதுக்கு இவர் கொடுக்குற அந்த காரணம், பட் இது சயின்டிஃபிக்கலி அவங்க ஆராய்ச்சியாளர்கள் சொல்றது என்னன்னா, அந்த நம்ம மென்சுரல் ஃப்ளூயிடில் இருக்கக்கூடிய ஒரு வகையான ஒரு வாசனை அந்த ஃபெரமோன்ஸ், அதனாலதான் இதை வந்து மனித உடல்கள் தன்னைக்கு அறியாமலே, அதாவது சும்மா மூக்கு வழியா சுவாசம் இல்லாமையே ஒருத்தர் ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து எடுத்துக்கும், அந்த ஸ்மெல்லுனாலதான் வந்து இந்த மாதிரி மென்சுரேஷன் ஒன்னா ஒழுங்க ஒன்னா நடக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த பெண்களுக்கு ஒத்த கருத்துள்ள கருத்துகள் தான் இருக்கும். இன்னொன்று இந்த இடத்துல நான் சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் வந்து இந்த ஃபெரமோன்ஸ் பத்தி ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் படித்தேன். எப்படின்னா, இந்த ஹனிபி தேனீக்கள் பத்திய ஒரு கட்டுரை எனக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருந்தது. அது படிக்கிறப்ப PhD முடிச்ச ஒரு ஸ்காலர்னுடைய அவங்களுடைய அந்த கட்டுரையை வாசித்தேன். அதுல அவர் வந்து ரொம்ப அழகா அதை சொல்லியிருப்பார். எப்படி கொடுத்துருப்பார்னா, இந்த ஃபெரமோன்ஸ்க்கு வந்து லவ் அல்கமி அப்படிங்கிற பேரை கொடுத்துருப்பார். ரொம்ப பாலியல் உணர்வு தூண்டக்கூடிய அல்லது பாலியல் உணர்வுக்கு துணை போகக்கூடியது ஒரு என்சைம் தான் இந்த ஃபெரமோன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாரு. அதைத்தான் இந்த ஆசிரியரும் நம்ம இந்த கதையில கொண்டு வர்றாரு. இப்போ லேடிஸ் வந்து ஒரே மாதிரி நினைப்பாங்க, அது அடுத்து அந்த மாதிரி ஒரு சீரியஸ் ஆஃப் லேடிஸ் இருப்பாங்க. பெண்கள் வந்து ஒரு சாரார் எப்படி இருப்பாங்கன்னா, ஒத்த கருத்துள்ள இருக்கிறாங்க, இப்போ ஒருத்தரையே வந்து ஹீரோஷிப் மாதிரி அவங்களதான் பிடிக்கும். நம்மளுக்குமே இது வந்து நாம நடைமுறையிலையும் பார்க்கலாம். சில லேடிஸ் மொத்தமா இருப்பாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு ஹீரோ தான் பிடிக்கும், விஜய் பிடிக்கும் அல்லது அஜித் பிடிக்கும் இல்ல தனுஷ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி காமனான ஒரு அட்ராக்ஷன் வந்து இருக்கும். இது ஒரு வகை. அடுத்ததுங்க எப்படி இருப்பாங்கன்னா, அதுல கொஞ்சம் மாறி டைலூட் ஆயிடுவாங்க. நாம வந்து என்ன ஒரு ஹீரோவை தானா, அடுத்து கீழே இருக்கிற ஆண்கள் பீட்டா மேல், அதாவது இந்த பாகுபலி மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஆல்பா மேல் அப்படிங்கிற பேரு, அடுத்து இருக்கிறவங்களுக்கு பீட்டா காமா மேல், அடுத்தடுத்த சராசரி ஆண்களையும் அட்ராக்ட் பண்ணி அவங்கள வந்து திருமணம் பண்ணணும், அல்லது அவங்க மேல வந்து ஒரு பாலியல் ஈர்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. மூணாவதான வகை பெண்கள் வந்து அவங்களுக்கு இந்த ஃபெரமோனல் எஃபெக்ட்னால ஒத்த ஃபெரமோன்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஆண்களே பிடிக்காம பெண்களுக்கு, அதாவது ஓரின சேர்க்கை மாதிரி பெண்களோ ஆண்களோ அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு ஈர்ப்பு இருக்கலாம், இதுக்கும் இந்த ஃபெரமோன்ஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனா நானும் கொஞ்சம் கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தேன், இது எல்லாமே வந்து ஆய்வுல இருக்குது.
இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படலை, பட் இதுவும் காரணமாக இருக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இதை போய் தேடி பிடிச்சி அதுக்கு ஒரு பின்னணியில ஒரு பழங்குடி மக்களை கொண்டு வந்து அதை கதை சொல்லி, அடுத்து இவர் அவங்க அண்ணங்கிட்ட எப்பயுமே சொல்லுவார், அச்சிரிச்சுக்கிட்டே சொல்றது ஒரு விஷயம் என்னன்னா, எப்பவுமே நம்ம அண்ணியும் என்னுடைய மனைவியும் வந்து ஒரு நாள் கூட சண்டையே போட மாட்டாங்க. நாம ஒருத்தவங்களை திட்டினா கூட அடுத்தவங்க அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வருவாங்க வர்றாங்க. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல அப்படின்னு சொல்வார். இப்ப அவருக்கு அந்த ஒரு என்ன வருது, ஒருவேளை அப்புறம் அவர் இவங்க தன் வீட்டுல இருக்கிற அந்த ரெண்டு பெண்களையேவும் ஆராய்ச்சிக்கு உட்படுத்துறாரு. அப்ப என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, ரெண்டு பேருக்கு ஒரே நாள் கல்யாணம், ஒரே நாள்ல குழந்தை பிறந்திருக்கு, அப்போ ஒரே டைம்ல தான் அவங்களுக்கு வந்து கன்சீவ் ஆயிருக்கணும். இன்னொன்று இரண்டு பேருடைய அந்த மாதவிடாய் சமயங்களும் ஒன்று ஒரே மாதிரி தான், ஒத்த வாரம் ஒரே வாரத்துல ஒன்று நாள் முன்ன பின்ன இருக்கலாம். அப்போ அவங்களுக்குள்ள ஒரு ஒத்திசைவு, ஒரு இணக்கம் இருந்திருக்கு. அதனால தான் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிறாங்க அப்படின்னு நான் எப்பவுமே உங்ககிட்ட சொல்லுவேன் இல்லைன்னே, ரெண்டு பேரும் ரொம்ப ஒற்றுமையா இருக்கிறாங்க, அதுக்கு காரணம் இதுவாக தான் இருக்குமோன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு. ஆனால் அவங்க அண்ணன் அதை கொஞ்சம் ரொம்ப அதிகமா எடுத்துக்குவாரு, ரொம்ப யோசனையா இப்படி இருக்குமா அப்படி இருக்கும் நிறைய கற்பனை பண்ணுவாரு. பட் லேரரா வந்து நல்லா அவருக்கு வந்து சொல்லுவார், இதுக்கு வந்து இவங்க லாஸ்ட்ல போய் ஒரு லெஸ்பியனா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு இணக்கம் வர்றது, பெண்களுக்குள்ள வந்து ஒரு இணக்கம் வர்றதுக்கும் இந்த ஃபெரமோனல் எஃபெக்ட் காரணமா இருக்கலாம், அதனால கூட இருக்கும் அதனால அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. இந்த கதையில வந்து அவருக்கு இன்னொன்னு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து அவருக்கு அவர் வந்து நாய்பிரியர், நாய் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த நாய்களை வந்து நாயை வளர்க்கறதுல வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோட்பாடு வச்சிருப்பாங்க. இதுக்கு இந்த ஆசிரியர் சொல்ற விளக்கம் எனக்கு உண்மையில ரொம்ப வித்தியாசமா இருந்தது. ஏன் உங்களுக்கு பெட் அனிமல்ஸ் பிடிக்குது அப்படின்னு சொன்னா, என்ன சொல்வோம், அது மேல எனக்கு ஒரு ஈர்ப்பு, அந்த அனிமல்ஸ் நம்மளோடையே கூட இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும், இல்ல அதனுடைய அழகு எனக்கு பிடிக்கும் அப்படின்னு. இவர் என்ன சொல்வார்னா, இப்ப நான் என்னுடைய கடைசி நேரத்துல நான் இறந்ததுக்கு அப்புறம் உன் பையன் எங்க இருப்பான், ஆஸ்திரேலியாவிலயோ அமெரிக்காவிலயோ படிச்சுட்டு இருப்பான், நீ வீட்டுல உட்காந்து அழுதுட்டு இருப்ப, ஆனா எனக்கு வந்து இடுகாடு வரைக்கும் சுடுகாடு வரைக்கும் வர்றதுக்கு ஆள் கிடையாது, இந்த நாய் என்னுடைய வரும், நான் இறந்ததுக்கு அப்புறம் என்னுடைய சாம்பலையும் பார்த்து இது வந்து எனக்காக கண்ணீரோட அழும், அதனாலதான் நான் எனக்கு வந்து நாய்கள் மேல இஷ்டம் அப்படின்னு சொல்றது ரொம்ப வித்தியாசமா எனக்கு தெரிஞ்சது. அப்புறம் முடிக்கிறப்பயுமே பாத்தீங்கன்னா, அடுத்த கதைக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்த மாதிரி முடிச்சிருப்பார் கதையை வந்து அவங்க அண்ணனும் இவ அந்த கேட்கிறப்ப இவருடைய நாய் பக்கத்துலதான் இருக்கும், ஏன்னா அலுவலகத்துக்கு நாய்களை நாயை கூட்டிட்டு போயிருவாரு, அதுக்கு தனியா ஒரு அறை, அதுக்கு தனியா கவனிக்கிறதுக்கு ஒரு ஆள், அப்படி ராஜபோகமா தான் யானைய நாய்களை வந்து வளர்ப்பாரு. இந்த நாயும் கேட்டு கூட உட்கார்ந்துருக்கும், அது உடனே கொட்டாவி விடும், கொட்டாவி விட்ட உடனேவும் சுகந்தி என்னாச்சு, ஹோல்ட் பண்ணிருக்காங்க வருவாங்க. சரி சரி, ஹலோ கேக்குதா? அதாவது அந்த நாய் வந்து கொட்டாவி விடும், விடுறப்ப வந்து அவர் உடனே அவங்க அண்ணனுக்கும் அந்த அதே ஒரு அந்த ஆக்சன்ட்ல அவரும் கொட்டாவி விடுவாரு, இந்த ஆசிரியருக்கும் வரும், உடனே அவர் அடக்கிடுவாரு. இது நமக்கு தெரியும், அதாவது ஒரு பழமொழியே உண்டு, குமரி தனி வழியே போனாலும் கொட்டாவி தனி வழியா போகாது அப்படின்னு சொல்லி, கொட்டாவி வந்து எப்பவுமே ஒருத்தருக்கு வந்தா அடுத்தவங்களுக்கு வரும் அப்படின்னு முடிச்சிருப்பாரு. ரொம்ப சரி, ஒரு நகைச்சுவையோட இந்த கதையை வந்து முடிச்சிருப்பாரு, நல்லா இருக்கும். அடுத்த கதைக்கு இது ஒரு அவருடைய ஆய்வுக்கு இது ஒரு இதா கூட இருக்கலாமோ அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். இந்த கதையை படித்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு சில இதுகள் அதாவது இந்த பெரமோன்ஸ் பத்தி ஒரு சில எனக்கு தெரிஞ்சதை சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு ரொமான்டிக்கான ஒரு இன்னும் சொல்ல போனா கொஞ்சம் மனதோட ஒத்து போறக்கூடிய ஒரு என்சைம் உடம்புல சுரக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. மனித உடம்பு மட்டும் இல்லை, பூச்சிகள்
மெயினா வந்து இந்த நான் ஹனிபி பத்தி படிச்சேன் இல்லையா, அந்த தேனீக்கள் வந்து இந்த பெரமோனல் எஃபெக்ட் எப்படி அதுல வந்து அப்ளை ஆகுதுன்னா, தேனீக்கள் வந்து தன்னுடைய கூட்டை எப்படி கண்டுபிடிக்குது, அது மாதிரி ஃபிளவர் பூக்கள்ல போய் அந்த தேனை உரியறதுக்கு எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னா, அதனுடைய உடல்ல சேர்க்கக்கூடிய அந்த பெரமோன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது மூலம் அந்த வாசனையை பார்த்துதான் ஒரு பூச்சிகள் வந்து தன்னுடைய இணைய தேடுறதும் தன்னுடைய கூட்டத்தோட போய் சேர்றதும். எறும்பு வந்து அப்படி வரிசையா ஊறுது இல்லையா, அதுவும் அந்த பெரமோனல் எஃபெக்ட் தான். அந்த ஒண்ணுனுடைய வாசனையை அடுத்தது பின்பற்றி பின்பற்றி அதனுடைய அந்த ஒரு லைனா வந்து போகும். ஈசல் அது மாதிரி லைனா போகிறது, போகக்கூடியது போறது, இதெல்லாம் வந்து பூச்சிகளுடைய உள்ள இருக்கக்கூடிய பெரமோனல் எஃபெக்ட். மனிதர்கள் அப்படி மட்டும் இருக்கிற அந்த பெரமோனல் எஃபெக்ட் எப்படி அப்படின்னா, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்னு சொல்லி பார்த்த உடனே பிடிக்கிறது, அதுக்கு இதுதான் காரணமோ அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு எல்லாமே வந்து இதுதான்னு சொல்லல, இது காரணமாக இருக்கலாம். ஒரே அதை நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரே ஹீரோ ஒர்ஷிப்பு, அது மாதிரி ஒரு நடிகையோ அல்லது ஒரு லேடியவோ நிறைய பேருக்கு மொத்தமா பிடிக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த பெரமோனல் எஃபெக்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா இருந்தது, இந்த கதை வாசிக்கிறதுக்கு நல்லா இருந்தது. அவருடைய அப்ரோச், அவர் எடுத்துக்கிட்ட அந்த ஸ்போர்ட்டிவான தீம் எல்லாமே வந்து நல்லா இருந்தது. ஷார்ட் சர்க்கியூட்ல வந்து இதே மாதிரி தாவரங்களுடைய ஒத்திசைவு பத்தி பேசியிருப்பார். நானுமே அந்த கதையை விவாதிக்கிறப்ப சொல்லியிருக்கிறேன் படிச்சிருக்கிறேன். இப்படி ஒவ்வொரு கதையிலையும் ஒரு அறிவியல் கோட்பாடோட வச்சிருக்கிறதுக்கு உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமான, அதே நேரத்துல ஒரு பாராட்ட தகுந்த ஒன்று. ஆசிரியருடைய இந்த கதை வந்து எல்லாரும் கண்டிப்பா வாசிங்க, வாசிக்காத வாசிச்சிருப்பீங்க, வாசிக்காதவங்களும் வாசிங்க, ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ ஃபார் த சான்ஸ் கிவன். தேங்க்யூ, நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள் சுமதி. அந்த ஒன்று ஒத்திசைவ அழகா சொன்னீங்க. அடுத்து வந்து பாஞ்ச சைன்யம் கிருஷ்ணகுமார், ரெடியா இருக்கீங்களா? நானு இல்ல, நான் அடுத்து பேசுறேன் சார். சரி, அடுத்து பேசுறீங்களா? ஓகே சார். அடுத்தது நீர்பத்ம ராகம், யார் பேசுறாங்க? பாரதி நாராயணனா? பாரதி கொஞ்சம் லேட் ஆகும், நாங்க கேட்டா வருவாங்க. ரைட், இல்ல வந்துட்டாங்களா? வரல இல்ல, இன்னும் இல்ல வந்துட்டாங்க, கொஞ்சம் லேட்டா பேசுறேன் நாங்க. இல்ல இருந்தாங்கன்னா அவங்களே சொல்லிடலாமே. சரி ஓகே, அடுத்தது நீங்களே கை வசத்துங்க, யார் பேசுறீங்க? நம்ம வந்து வரிசையில வரல, விரும்பின வரிசையில வந்துகிட்டு இருக்கோம். யார் வர்றீங்க? கடல் கசந்தது பொற்கொடி, வரீங்களா? பொற்கொடி, பொற்கொடி வரலையா? அப்புறம் அருள்குமரன், சுமதி. அருள்குமரன், நீங்க என்னது அண்ணமா? அண்ணன் பேசுறீங்களா? அருள்குமரன், நான் தேனாட்டால் பேசணும், ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன். நீங்களும் 5 மினிட்ஸ் ஆகும். ஓகே, அப்புறம் நவம் பேசுகிறது யாரு? ஏங்க, நமக்கு இருக்கிறதே ஒரு கதைக்கு 10 நிமிஷம், நாம அந்த எந்த இடைவெளியும் இல்லாம கொண்டு போணும். பேசலாம் கடல் கசந்தது பொற்கொடி, வாங்க. ஓகே ஓகே, ஒரே நிமிஷம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் வந்து லோகேஷ் அவர்களோட 5வது தலைப்பில் கடல் கசந்தது அப்படிங்கிறத தலைப்பை நான் எடுத்து பேசுறேன். இவரை பத்தி நான் ஆசிரியர் பத்தி இப்பதான் இவங்க மேடம் சொன்னாங்க, விமலா மேடம், சுமதி சுகந்தி மேடம் சொன்னதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் வந்து ஒரு டாக்டர் மனவியல்ன்ட்டு நான் படிக்கிறப்பவே நினைச்சேன், இவர் என்ன ஒரு மனங்களை பத்தி சொல்ற மாதிரி இருக்கே அப்படின்னு. ஏன்னா இதுதான் முதல் தடையா நான் அவருடைய கதையை படிக்கிறேன். இந்த கதையில வந்து ஒருத்தர் ஒரு மனிதர் வந்து ஒரு மத்திய ஒரு 35+ இருக்கிற ஒரு மனுஷன் வந்து போயிட்டு இருக்காரு. ஆபீஸ்ல போயிட்டு கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாம ஒரு இன்னைக்கு கொஞ்ச நாள் கழிச்சு அவர் வேலைக்கு போறாராம். போய்கிட்டு வரும்போது அன்னைக்கு கூட ஆபீஸ்ல இருக்க முடியாம அந்த கிளம்புற அந்த பஸ், முதல் பஸ்லயே அவர் ஆபீஸ்ல இருந்து இருக்க முடியாம கிளம்பி வந்துடுறாங்க. அந்த பஸ்ஸோட வேகத்து கூட அவருடைய இடத்துக்கு போக முடியாத அளவுக்கு அவருடைய மனநிலை வந்து வேகமா எங்கேயோ துரத்திக்கிட்டு இருக்கு. அவருடைய மனுஷன் வந்து எங்க துரத்துது அப்படின்னா, அவர் ஏன் வேலையில் அத்த நாள் கழிச்சு அவர் இருந்தாக்கன்னா, அவருடைய மகன் வந்து இறந்து போய் அன்னைக்குதான் 14 நாள் ஆயிருக்கு. நம்ம ஏன் அந்த மாதிரி அவர் ஓடுறாரு, ஏன்
அந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்காங்க அந்த மனுஷன் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ள வரப்போ தான் அவருடைய மகன் இறந்திருந்தா துக்கத்துல இருக்கிறப்போ இப்படி இருக்கா அப்படின்னா அவருடைய மனங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவர் சொல்ல வர்றாரு. அவருடைய அந்த அவருடைய மனநிலையை வந்து அவருடைய வீட்டு வரைக்கும் நிறுத்தத்துக்கு வெறியும் கூட போக முடியாம வழியிலே இறங்கிட்டு ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சி போறாங்க. ஷேர் ஆட்டோவில் அந்த வேகத்துக்கு அவருடைய மன ஓட்டத்துக்கு பஸ்ஸோ இந்த ஆட்டோவோ எதுவுமே போக முடியாம அங்கிருந்தும் இறங்கி அவரே இறங்கி ஓடுறாங்க. அந்த அந்த மனிதன் வந்து ஓடுறான், ஓடு கடலை நோக்கி அந்த 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 பாதை போன இடம் வந்தீங்கன்னா நீலாங்கரையோட அந்த கடலை நோக்கி போற ஒரு பாதையில ரொம்ப வேகமா போறாங்க. எங்கேயோ ஒரு வேகத்துல போகும்போது வழியில வந்து அந்த கொடி அது இதுலாம் தடுக்குது. ஆனா எதுவுமே அவருடைய மனசோட வேகத்துக்கு வந்து அது நிறுத்தவே இல்லையா, அத ஒரு இதுவா இருக்கு. வேகமா போய்கிட்டே இருக்கவங்க அந்த மணல் மேட்டு அந்த கடல் வந்து அரிச்சு அரிச்சு அந்த மேடா இருக்கு பாருங்க, அந்த இடத்துல போயிட்டு அந்த இடத்துல நேராக கடலுக்கு போயிடுறாரு. கடலுக்கு போயிட்டு அவருடைய வேகத்துக்கு எங்கே போயிட்டுறோம், கடலுக்குள்ளே எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோனே தெரியாத அளவுக்கு ஒரு மனநிலையை பொங்கிட்டு எதை தேடுறோன்னே அவருக்கே தெரியலை. தெரியாத வேகத்துக்கு போயிட்டே இருக்கும்போது போயிடணும், ஆனால் எங்கேயோ போயிடணும் அப்படின்னு தோணிக்கிட்டு அவன் கடலை உள்ளுக்குள்ளே போயிட்டே இருக்காங்க. கடல் அலைக்கிறது அலை அலை என்றவன்ட்டு உள்ள அந்த அலை அரிக்காத ஒரு தூரத்துக்கு கழுத்த அளவுக்கு தண்ணி வரைக்கும் கடலுக்குள்ளே போயிட்டாங்க. போயிட்டு வந் அந்த இடத்துக்கு போய் தான் அவருடைய அந்த ஓட்டமே நிற்கிது. நின்றுட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம என்ன பண்ண வந்தோம் இந்த இடத்துக்கு அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஒரு ஒரு அமைதி அந்த இடத்துல அதை வருதுன்ற மாதிரி அவர் என்ன பண்ணுறாருன்னா, என்ன பண்ண வந்தோம் அப்படின்னு ஒரு காரி துப்புனம் போல ஒரு கடலை பார்த்து காரி துப்புனோம் அப்படின்னு ஒரு எண்ணம் தோணி காரி துப்பிடுவாராம். அப்போ அவர் வந்து துப்பிட்டவருக்கு அதுக்கப்புறம் தான் அவருடைய கால் நிற்க முடியாமல் திரும்பி அவர் அப்படியே கடலில் ஒரு அலையை பிடிச்சிக்கிட்டு கரைக்கு வந்து விழுந்துடுறாங்க. அந்த ஈர சாட்டையோடு இருக்கும்போது அப்போது அவருடைய மனோட ஓட்டத்துக்கு இருக்கும்போது ஏன் நமக்கு இவ்வளோ இருக்குது, மனைவிக்கு மட்டும் தன்னோட மனைவியை பற்றி நினைக்கிறார். அப்போது அவருடைய மனைவி என்ன எப்படி இருக்காங்கன்னா, அவங்க ஒரு 10 வருஷம் முன்னாடி கல்யாணம் ஆகிருக்கு அவங்களுக்கு. அவங்க மனைவியை பத்தி சொல்றார், மனநிலையை யோசிக்கிறாரு. தன்னுடைய மனைவியோட மனநிலை யோசிக்கும் போது அவங்க இவருடைய சலசலப்புக்கு எல்லாம் இவர் வந்து ரொம்ப ஒரு எப்பவும் பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு ஒரு ஆர்ப்பாட்டமான ஒரு மனநிலை, ஒரு அமைதி இல்லாத ஒரு சலசலன்னு இருக்கிற ஒரு பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு மனுஷனோட மனைவியோட மனநிலை அவங்க வந்து இவருடைய நேர்மார அமைதியா இருக்காங்களா ரொம்ப எல்லாத்துக்குமே. அவருக்கு வந்து அந்த அமைதி வந்து கோபத்தை கொடுக்குது. எந்த மாதிரின்னா, அவங்க வந்து எதை சொன்னாலும் அந்த அவருடைய அந்த எழுத்தோட எழுத்தாளரோட அந்த எழுத்தாள்மை வந்து எனக்கு ரொம்ப அதிசயமா இருந்துச்சு. அவர் எழுத வந்து வியந்து பார்த்தன்லாம் சொல்லிருக்கலாம். அவர் என்ன பண்றாரு, அவங்க மௌனத்தை அவங்க மனைவி மேல இருக்கிற மௌனத்துக்கு இவர் கல் எறிஞ்சு பார்க்கறாரா. அவங்க எதுக்குமே சலனப்படாம எல்லாத்தையும் அப்படியே விழு வாங்கிக்கிட்டாங்களா, சலசலப்பும் இல்லாம அந்த சுவடே தெரியாம அவ அப்படியே சிரித்து விடுவாள் அப்படின்னு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணாலும் அவரு அவங்களுடைய அந்த கோபப்படுறதுன்றதுக்காக நிறைய ஒரு ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்த நடந்திருக்கு கோபத்தை பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணாலும் அவங்க எல்லாத்தையுமே வந்து அமைதியா எடுத்து இவருக்கு வந்து என்னன்னா, அந்த அவங்களுடைய அந்த சண்டை எதிர்படாம இவங்கயும் அவமா அமைதியா போறாங்க, அதுவே இவருக்கு வந்து கோபத்தை கொடுத்துருக்கான். அது கடல் மாதிரி இல்லை, அவளுடைய மனசை வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த அந்த அலை ஆர்பரிச்சதுக்கு கடல் கிடையாது, அவளோட இது வந்து எங்கேயோ கானகத்துல இருக்க காட்டுல இருக்கிற மலைக்கு உச்சியில இருக்கிற ஒரு அருவி மாதிரி அவளோட குணம், அமைதியா இருக்கு எல்லாமே பண்ணிக்கிறான். அது வந்து இவருக்கு கோபத்தை கொடுக்குதான். அவருடைய மனைவி அவங்கள எங்க பார்த்தாங்க மனைவி அப்படின்னா, 10 வருஷம் முன்னாடி ஒரு அரேஞ்ச் மேரேஜா நடந்திருக்கு அவங்களுக்கு. ஒரு ஜாதகம் வந்து பார்த்து பேசி ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்கு, ஒரு அழகானவங்களா இருக்கா. 3 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு வந்து அடுத்து அவங்களுடைய குழந்தைய பத்தி நினைக்கிறாங்க. அப்ப வந்து அந்த மகனுக்கு வந்து 2 மாசம் ஆகும்போது ஒரு வினோதமான ஒரு நோயை கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன மாதிரின்னா, இறப்பையில சுரக்கிற அந்த பித்தம் பித்தம் வந்து அதிகமாயிட்டு அவங்களுக்கு சாப்பிட்றது எதுவுமே தங்க முடியாம ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது 2வது மாசத்துல வந்து அந்த வியாதியை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. பையனை குழந்தைக்கு என்ன சொல்லிட்டு சாப்பிடவே இல்லாம அது அப்படியே உடனே உடனே வாந்தி எடுத்திருக்கும் போது எனக்கு அது படிக்கிறப்ப எனக்கு நிஜமாவே ஒரு கவலையா இருந்துச்சு. அப்போ குழந்தைங்க ரொம்ப கக்குது அப்படின்னா ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்கு அப்படின்னு இன்னும் கொஞ்சம் கவனிக்கணும் அப்படிங்கிறத நான் இதுல தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்லாம் இருக்கலாம். அந்த குழந்தைக்கு கண்டுபிடிச்சு டாக்டர் என்ன சொல்றாங்க, இந்த வியாதி வந்து கொஞ்சம் கொஞ்சமா சரியாகலாம், அது வந்து ஒரு நிரந்தரமான ஒரு வியாதி அப்படிங்கிற மாதிரி ஒரு வியாதி இருக்கு. அந்த குழந்தைக்கு என்ன பண்றாங்க அப்படிங்கிறதுதான், என்ன பண்றாங்க, அந்த குழந்தைக்கு வந்து பால் கொடுக்கறதே வந்து குடிக்க முடியாம என்ன பண்றாங்களா, கையால அதை பிழிஞ்சி குடுக்கிறப்ப கொஞ்சம் நிக்கிறான் வயிற்றுக்குள்ள வாமிட் வராம, அந்த மாதிரிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைக்கு எல்லாமே வந்து டியூப் மூலியமா கொடுத்துட்டு இருக்காங்க. வாய் வழியா சாப்பிட்றதை விட டியூப் மூலியமா கொடுக்குறப்போ நேரடியா போறப்போ அந்த குழந்தைக்கு வந்து கொஞ்சம்
வாந்தி இன்னைக்கு எப்படி எல்லாம் குழந்தைய பாத்துக்கணும் அப்படிங்கிறது டாக்டரோட அறிவுரைப்படி அவங்க பாத்துக்கிறாங்க. எப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தை ஒரு 2 வயசு ஆகுதுங்களா, ஏன்னா எது ஊட்டுறதா இருந்தாலும் ஓரளவுக்கு நம்ம ஊட்டின உடனே வாந்தி எடுத்துருவான் அந்த குழந்தை. அது படிக்கிறப்ப எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. ஒரு 2 பேருக்கு 3 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைய வளர்க்கும் போது, ஆனா இவ்வளவு ஒரு மனநிலை எப்படி இருக்கும்னு அவருடைய மனநிலை எழுதும் போது, அவங்க மனைவி எல்லாத்தையுமே வந்து அமைதியை எடுத்துக்கிறதே அவருக்கு கோபத்தை கொடுத்து, எப்படி இந்த மாதிரி எடுத்துக்க முடியுது அவங்களால எல்லாமே, அதுக்கும் அவரு இது பண்ணிக்கிறாங்க. அவங்க குழந்தைய வந்து அந்த குழந்தைய பெத்துக்கிட்ட உடனே தாய்மை வரல, அதுக்கும் ஒரு காரணம் கண்டுபிடிச்சிக்கிறாரு. அந்த பால் கொடுக்க கொடுக்க தான் அவங்களுக்கு அந்த தாய்மை உணர்வு அதிகமாக வருது. அவங்க வந்து பால் கொடுக்காதனால தாய்மை உணர்வு இல்லையோ அப்படிங்கலாம் சந்தேகப்படுறாரு அவங்க மனைவி மேல அவரு. ஆனால் அவருக்கு அப்படியே இல்லையா, ஆனால் நல்லா பாசமாக இருக்கா எடுத்துக்கிறா, ஒரு வேலை பால் கொடுக்காம பிழிஞ்சு கொடுத்ததுனால அவளுக்கு அந்த தாய்மை உணர்வு கம்மியாக வருதா இல்லையா அப்படின்னும், குழந்தைய கொஞ்சம் போதோ இல்லை என்ன பாத்துக்கிறது எல்லாத்துலயுமே அன்பா தான் இருக்கா, ஆனா இவ்வளவு ஏன் அமைதியாவே இருக்கா, அந்த அமைதியான குணத்தை வந்து இவரை வந்து பலவாரா நிறைய விதமா சிந்திக்க வைக்குது அந்த மனுஷனுக்கு. அடுத்து அந்த குழந்தையோட வியாதிக்காக பாத்துக்கிறாங்க. அந்த குழந்தையால எந்த உணர்வும் சாப்பிடவே முடியல, டியூப்ல கொடுக்குறாங்க. 2 வயசு ஆயிடுது அந்த குழந்தைக்கு, ஆனாலும் வந்து சாப்பிட முடியல. ஓரளவுக்கு அந்த குழந்தை வந்து சொல்ல வரும்போது எனக்கு கசப்பா இருக்குது வாந்தி வருதுன்னு சொல்ற அளவுக்கு பேசுது அந்த குழந்தை. எல்லாத்தையுமே வந்து அவங்க டியூப் மூலமா கொடுக்குறாங்க. ஒரு ஒரு சில காலகட்டங்கள், ஒரு சில நேரத்துல என்ன ஆகுமான்னா, ஒரு 3 மாசத்துக்கு ஒரு ஒரு சில நேரத்துல வந்து 3 மாசம் வரைக்கும் அந்த ஒரு கொஞ்சம் அதிகமான ஒரு நோயோட தாக்கம் இருக்குமா, அதுக்கப்புறம் கொஞ்சம் சுமாராகி அப்படி இருப்பானா. அந்த 3 மாசத்துல வந்து குழந்தைக்கு வந்து எந்த மாதிரி சாப்பாடு கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த இது மூலயமா டியூப் வச்சுட்டு அது மூலயமா கொடுப்பாங்களா, அந்த டியூப வந்து 2 வாரத்துல 2 தரம் மாத்தணுமா. அதை வந்து அவங்க மனைவி அவங்க 2 பேருமே குழந்தைய படுக்க வச்சு அதை மாத்துறதுக்காக பயிற்சியும் அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதை படிக்கிறப்போ அவங்க ஒரு ஒரு பெத்தவங்களுக்கு ஒரு குழந்தைய வச்சு இப்படி எல்லாம் பண்றப்போ என்னாலே கஷ்டப்பட்டிருப்பாங்கிறத வந்து ஃபீல் பண்ண முடியுது அந்த எழுத்துக்கள்ல. அடுத்து என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த குழந்தைக்கு கொஞ்சம் வளர்ந்த பிறகு பள்ளிக்கு அனுப்புறாங்க. ஸ்கூலுக்கு அனுப்பும்போது அங்க ஒரு 1/2 டேக்கு மேல ஸ்கூலுக்கு. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, சாப்பிட்றதுக்கு என்னத்தை சாப்பிட்டா அவன் வளர்ந்து கொஞ்சம் ஒல்லியான குழந்தையா இருக்கான், ஆனா இந்த சத்து எங்கேருந்து வருது அப்படின்னு ஒரு சந்தேகமும் அவங்களுக்கு இருக்கு. குழந்தை வளருது அப்படின்னு ஸ்கூல்ல இருந்து 1/2 டே வரைக்கும் தான் அவங்களால இருக்க முடிய வச்சுக்கணுமா, அதுக்கப்புறம் அவங்களே 1/2 டே வரைக்கும் வச்சுட்டு அவங்க குழந்தைய பாத்துக்கிறதுக்குன்னிட்டு ஒரு ஆயாவை மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டு இருக்காங்க. வீடு ஃபுல்லா என்ன சொல்றாங்கன்னா, அவன் வாந்தி எடுத்த அந்த ஃபுல்லாவே மெழுகுன இடமா வாந்தி தான் எடுத்துட்டு இருக்கான் அந்த குழந்தை. வீடு ஃபுல்லான்ற மாதிரி எப்பவுமே எது சாப்பிட்டாலும் உடனே குழந்தைக்கு வாந்தி வந்துகிட்டே இருக்கு. அவங்களுக்குள்ளேயும் வந்து ஒரு அமைதியாவே இருக்காள் அவங்க மனைவி. அவங்க மனைவியோட எல்லா உணர்வுகளும் வெளிப்படுத்தலைங்கிற கோபமும் கூடவே அவருக்கு இருக்குது. எதையுமே நம்ம கிட்ட ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் வந்து அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுதுன்னா, அதுவும் இல்லாம என்ன மாதிரி நோய் வரும் அப்படின்னா, இப்போ சீசன் நோய்கள்லாம் வருது இல்ல, எல்லா நோயும் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கிறவங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லா நோயும் வந்து அந்த குழந்தைய அட்டாக் பண்ணும்போது முன்னாடியே வந்து கொஞ்சம் ஒரு படுத்தி எடுத்துட்டு மறுபடியும் நார்மலுக்கு வரத்துக்குள்ள இவங்களுக்கு எப்படியாவது சரியாயிடுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலே இவர் குழந்தைய வச்சுக்கிட்டு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச காலகட்டம் ஒரு 7 வயசு ஆகிறதுக்கு முன்னாடி, அப்போ 7 வயசுல இறந்துருக்கு அந்த குழந்தை. அப்போ அதுக்கு இறந்துக்கிறதுக்கு 1 வருஷம் முன்னாடி வீல் சேர்ல படுக்கிற அளவுக்கு குழந்தையோட உடல்நிலை வந்து தன்னோட காலில் நிற்காத அளவுக்கு வீக்காயிடுது அந்த குழந்தை. வீல் சேர்ல வச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்படியே சரியாயிடும் அப்படின்னா, அந்த குழந்தை வந்து வெளிய உலகத்துல போய் விளையாடினது கிடையாது, கதை மட்டும் டெய்லி இவங்க சொல்லுவாங்களா சினிமா பார்ப்பாங்க அந்த மாதிரி அந்த குழந்தையே அந்த வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி பழகிட்டு இருக்கு வாழறதுக்கு. அப்போ ஒரு 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 தரம் என்ன பண்ணியிருக்காரு, இவர் வந்து தன்னுடைய பிறந்த ஊருக்கு எட்டுமே குழந்தைய காட்டணும்னு ஒரு ஆசை வந்திருக்கு. அந்த ஊர் எங்கன்னா, அந்த கடலூருக்கு பக்கத்துல வந்து ஒரு ஊர். அந்த ஊருக்கு போயிட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா, போய் காட்டணும் நம்ம ஊரு குழந்தை. ஆனால் ஊர் வந்து விவசாயம் எல்லாம் இருக்காங்க, அங்கே அப்பா அம்மாலாம் இல்லையா. ஆனால் வந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு, அங்கே ஒரு ஒரு வசதியான ஒரு இடம் அங்கே இருக்கு போல இவர் கூட்டிக்கிட்டு போகிறாங்க. அந்த பண்ணை வீடாக வச்சிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைய அங்கே கூட்டும்போது கடல் காற்றுலாம் உப்பு காற்று ஒத்துக்காது, இந்த மாதிரி நிறைய ஃபேன் ஏசி ஒத்துக்காது, இந்த மாதிரி நிறைய அலர்ஜிலாம் அந்த குழந்தைக்கு இருக்கு. அப்போ அந்த வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்கும்போது ஜன்னலில் திறந்து அந்த குழந்தை கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கான் அந்த அந்த இடத்துல. அங்கே நேராக அந்த ஒவ்வொரு இடத்துல தோட்டம் அதெல்லாம் காமிச்சிட்டு இருக்கான் வீல் சேர்லேயே கொண்டு போய் காமிக்கும் போது, ஒரு தரம் அவர் வந்து அந்த கடலை காமிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போறாரு அந்த பையனை. அப்போ மனைவியை கூட்டிகிட்டு போலையாம் அந்த நேரத்தில் பாருங்க. அந்த கடலை கூட்டிகிட்டு போகும்போது அந்த பையன் கேட்குறான், அந்த மணல் அரிச்சு அரிச்சு அந்த அலை அரிச்சு அரிச்சு அந்த மேடாக வந்திருக்கும் பாருங்க, அலை அடிச்சு அந்த இடத்த பார்த்துட்டு சொல்றாங்களா, அந்த அந்த மேடை பார்க்குறப்போ என்னோட மனுஷங்களோட வாய் கடலோட வாய் மாறி இருக்கு அப்படின்னு அந்த பையன் சொல்றான்.
அப்போ பார்க்குறப்போ அவருக்கு நமக்கு எப்படி இந்த மாதிரி தோணலையே, பையனுக்கு தோணியது. அதை யோசிச்சுட்டே அவங்க கடல் கிட்டே போகும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அந்த கடலில் அந்த குழந்தையோட அந்த விளையாடுறதுக்கான ஒரு சந்தோஷத்தை அவங்க கொடுக்கும்போது குழந்தையோட உண்மையான சந்தோஷம் பார்க்குற இவனுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக தான். முதல் முறையாக குழந்தை இவ்வளோ சந்தோஷமாக இருக்கான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக நினைக்கும் போது அப்போ பையன் வந்து ஒரு கேள்வி கேட்குறான்னா, இந்த கடல் ஏன்பா அதுக்கும் வந்து என்னை மாதிரி வந்து வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கு எப்பவும் ஒரு நிமிஷம் கூட விடாமல், அதுக்கும் வாய் வந்து கசந்துக்கிட்டே இருக்கா, அடி வயிற்றுல இருந்து வாந்தி வந்து கசந்து அப்படியே வாழ்ந்தி வந்துகிட்டா இருக்கா அப்படின்னு கேட்குறப்போ அவனுக்கு அந்த நிமிஷம் வந்து ஒரு மாதிரி சுரியல் இருந்திருக்கான். ஏன் இந்த குழந்தை இப்படி கேட்குறப்போ அப்பதான் திரும்பி அந்த அந்த குணத்துல பார்க்க, ஆமா நிஜம்தான் இந்த கடல் வந்து அந்த அலை அடிச்சுக்கிட்டே இருந்து வந்து குழந்தைக்கு வந்து அது வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கு கடல் அப்படின்னு சொல்லும்போது அந்த நினைப்பு வந்த உடனே அவர் என்ன பண்ணாரு, அந்த கடலை விட்டு இறங்கி நேரம் வீட்டுக்கு போயிடுறாரு. இதுதான் கதையோட இதுவே மொத்தமே வந்து ஒரு மனுஷன் வந்து தன்னுடைய மகன் வந்து நோய்வாய்ப்பட்டு ஒரு சின்ன குழந்தையோட போராடி 7 வருஷம் இருந்து போயிட்டு அவங்களுடைய மனநிலையே எப்படின்றது ரொம்ப அழகாவே இந்த கதையில சொல்லியிருக்காங்க. நன்றி, வணக்கம். அருமை பொற்கொடி, அருமா பேசுறீங்க. ஆனா அந்த அம்மாவோட நிதானம் என்பது அவங்களுக்கு விடுதலை, அது இன்னும் கொஞ்சம் நீங்க அதுக்குள்ள போயிருக்கணும். இன்னொன்னு, அந்த ஊரோட பேர் அலைவாய்க்கரையில், அலைவாய்க்கரை அலைவாய்ப்புதூர், அலைவாய்ப்புதூர் என்பது அந்த ஊரோட பேரு. அது அருமையாக அந்த அலைவாய்ங்கிற பேரோட கனெக்ட் ஆகுது. அது ஒரு அருமையான ஊர் பேரை நீங்க சொல்ல மறந்துட்டீங்க. நன்றி பொற்கொடி, அருமை. அடுத்தது கிருஷ்ணா கையா வச்சிருக்காங்க. வாங்க, வாஞ்ச சைன்யம், வாங்க கிருஷ்ணா. வாசிப்பேன் நேசிப்பும் குழுவின் ஆளுமைகள் தோழமைகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எனக்கான கதை வந்து பாஞ்சு சைன்யம். இந்த கதை அவர் எழுதிய விதம் வந்து ஒரு ஆஸ்திரேலியா போயிருக்கிற ஒரு மகன், ஒரு மேற்படிப்புக்காக போயிருக்கிற ஒரு மகன் வந்து தன்னுடைய தந்தையை பற்றி சொல்றதா இந்த கதை எழுதியிருக்கிறாரு. கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, தந்தை வந்து அவருடைய அக்கா வீட்டில் இருக்கிறாரு. ஸோ அவருக்கு வந்து சமீபத்தில் ஒரு செவித்திறன் பிரச்சனையினால ஒரு அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கிறாங்க. அந்த அறுவை சிகிச்சையினால அவருக்கு வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறதுனால அதுல அது வந்து ரொம்ப படுத்தி எடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டுதான் அவருக்கு வந்து ஒரு அழைப்பு வருது. அதன் பிறகு இந்த இந்த கதை எழுதின வந்து ரொம்ப அழகா இந்த கதையோட சேர்ந்து அந்த அறிவியலையுமே வந்து திணிக்காம தேவைக்கு ஏற்ற மாதிரி அவ்வளவு அழகா சொல்லியிருந்த விதத்துல வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கதை. ஃபர்ஸ்ட் பத்தி படிக்கும் போதே எனக்கு எங்க அப்பா ஞாபகம் தான் வந்துச்சு. ஏன்னா அவருடைய கடைசி நாட்கள்ல ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணியிருக்கிறப்போ அது ரொம்ப அந்த நரம்பெல்லாம் கிடைக்காம ட்ரிப்ஸ் ஏத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் போய் அவரை தொட்ட போது அவர் என்ன சொன்னார்னா, தொடாதப்பா என் மேல கரண்ட் வச்சிருக்கிறாங்க, உடம்பு ஃபுல்லா கரண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அதை நான் இந்த இடத்துல இதை நான் உணர முடிஞ்சது இந்த கதை படிக்க ஆரம்பிச்சதுமே. அப்பாவுக்கு வந்து இந்த கதையில வர அப்பாவுக்கு வந்து செவித்திறன் கம்மியா இருக்கு. அவருக்கு வந்து மற்றவங்க பேசுறது எதுவும் கேட்கல. அது இவங்களுக்கு எப்ப தெரியுதுன்னா அவங்க அம்மா இறந்தப்பதான் தெரியுது. அவங்க அம்மா இறந்தது எப்படி அப்படின்னா, ஒரு நாள் இவர் அந்த அப்பா வந்து அந்த அம்மா வண்டியில கூட்டிட்டு போகும்போது வடபழனி சிக்னல்ல வந்து கவனிக்காம போயிடுறாரு. ஒரு லாரி வந்து வேகமா வருது. அவங்க அவர் அப்பா அவங்க அந்த லாரி ஹார்ன் அடிச்சது கூட அவருக்கு கேட்கல. அவங்க இறங்க நிறுத்திட்டாரு. நிறுத்தும் போது அவங்க இறங்குறாங்க. இறங்குறது தெரியாம அவரு வண்டி எடுத்துட்டாரு, கீழே விழுந்துடுறாங்க, அடிபட்டுடுது. ஸோ அடிபட்டு அவங்க 2 மாசம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து உடம்பு முடியாம இறந்து போயிடுறாங்க. ஸோ இவருக்கு அந்த குற்ற உணர்ச்சி இருந்துட்டே இருக்கு. நம்மளாலதான் அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு. அது இயல்பா எல்லாருக்குமே அது சின்னதா ஒரு பிரச்சனை அப்படின்னாலுமே நமக்கு அது ஒரு குற்ற உணர்ச்சியில போயிட்டே இருப்போம். அதன் பிறகுதான் இவங்களுக்கு வந்து அவருக்கு வந்து செவித்திறன் கம்மியா இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. இந்த நபர் என்ன பண்றாருன்னா, இவரோட நண்பர் சாரங்கன் அவர்கிட்ட பேசி அவருக்கு வந்து காக்லியர் இம்ப்ளான்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் பண்றாங்க.
ஸோ அதன்படி அது வந்து அதுக்கான செலவு பார்த்தீங்கன்னா ஒரு 9 lakhs பண்ணுறாங்க. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் அந்த சர்ஜரி நடந்திருக்கு. அதுவரையிலையும் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வீட்டுக்கு வந்த பிறகு அவங்க அம்மா பராமரிச்சுட்டு இருந்த அந்த தோட்டத்தெல்லாம் போயிட்டு பார்க்கறது, அந்த தோட்டத்தில் நின்று பேசுகிறாரு, தனக்குத்தானே பேசிக்கிறாரு, ராஜி என்னை மன்னிச்சிடு ராஜி அப்படின்னு புலம்புறாரு. ஸோ ஆரம்பத்தில் இவங்களுக்கு வந்து அது வந்து பெரிய விஷயமா தெரியல. ஆனால் போக போக வந்து அப்பா வந்து ஒருவேளை ஒரு மனநோயாளி ஆயிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைக்கிறாங்க. ஸோ அப்போதான் அந்த சாரங்கன் என்ன சொல்றாருன்னா, அவருக்கு வந்து காது கேட்கல, வெளியிலேருந்து பேசுகிற எதுவுமே அவருக்கு வந்து கேட்கல அப்படிங்கிறதுனால அவர் வந்து அவருக்கு உங்க அம்மா பேசுறது மாதிரி அவரோ நினைச்சுக்கிறாரு, அதனால அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு, நம்ம வந்து அந்த காக்லியர் இம்ப்ளான்ட் பண்ணாக்கா அவருக்கு சரியாயிருவாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதன்படி அவருக்கு வந்து காக்லியர் இம்ப்ளான்ட் பண்றாங்க. ஸோ இதுக்கிடையில இந்த காக்லியர் இம்ப்ளான்ட் என்ன அப்படிங்கிறத ஒரு அறிவியல் சார்ந்த அது தரவுகள் எல்லாம் சொல்றாரு. அதாவது மனிதனால உணர முடியாத ஒளியை கூட வந்து தாவரங்களும் மற்ற விலங்குகளும் பூச்சிகளும் இந்த இனங்கள்லாம் வந்து அறிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த இடத்துல அவர் சொன்ன அந்த அனைத்து செய்திகளுமே ரொம்ப அழகா இருந்துச்சு. இப்போ இன்னைக்கு இருக்கிற நானும் பார்த்த வரைக்கும் என்னோட கிராமத்துல படிக்கிற பசங்க 10ஆம் வகுப்பு வரைக்கும் தேவையான அந்த அறிவியல் பாடம் படிக்கிறாங்க. ஆனா அதன் பிறகு யாருமே அறிவியல் பக்கம் போறதில்லை, எல்லாமே அக்கௌண்ட்ஸ் அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. ஒரே அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி கதைகள் மூலியமா அவங்க இன்ஸ்பயர் ஆகலாமா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இப்ப அந்த ஒருவர் இந்த செடி தா கொடி எல்லாத்துக்குமே வந்து அதால உணர முடியும், அதனால பேச முடியும், கூடிய விரைவில் வந்து மனிதன் கூட அந்த பூ பூக்குற ஓசையெல்லாம் கேட்க முடியும் அப்படின்லாம் சொல்றாரு. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, ரொம்ப அழகா இருந்துச்சு. நம்மளும் இந்த மாதிரி கேட்டா எவ்வளவு அழகா இருக்கும் அப்படிங்கிற அந்த கதைக்குள்ளேயே நம்மளே வந்து அந்த தோட்டத்துக்குள்ள கூட்டிட்டு போய் நிறுத்தின மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வந்தார். ஸோ இப்போ வந்து இவருக்கு வந்து திரும்பி அந்த பண்ண சர்ஜரி வந்து திரும்பியும் ரிமூவ் பண்ணணும். அந்த சர்ஜரி எப்படின்னா, காதுக்கு பின்னாடி ஒரு கருவி பொறுத்து இருக்கிறாங்க, காதுக்கு உள்ளார அந்த காக்லியர் அந்த படலத்துக்குள்ள வந்து ஒரு கேத்தோட ஒரு இதை மின்முனை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவருக்கு வந்து ஆரம்பத்தில் அது பெருசா ஒரு அரிப்பு இருந்தாலும் பெருசா அதுக்கு பிரச்சனை இல்லாம தான் இருந்தது. போக போக அவருக்கு வந்து ரொம்ப சத்தம் ஜாஸ்தி ஆகுற மாதிரியே ஆயிடுச்சு. அதனால அவர் வந்து அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ திரும்பவும் வந்து அவன் ஃப்ரெண்டு சாரங்கன் கிட்டதான் பேசி அதுக்காக அது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிமூவ் பண்றதுக்கான திரும்பவும் இவன் வந்து லீவ் போட்டுட்டு வரான். வரும்போது பார்த்தாக்கா அப்பா இல்லை வீட்டில், அவங்க அக்கா வீட்டில் அவங்க அப்பா இல்லை. அப்பா எங்க போயிருக்காருன்னு எனக்கு தெரியல, அவர் எங்கே போயிட்டாருன்னு அப்படி சொல்றாங்க. பார்த்தா அவர் வெளியில போயிட்டு இந்த வேளாண்மை இதுல இருந்து நிறைய ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வராரு. வாங்கிட்டு வந்தா என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு கேட்டாக்கா அவர் தோட்டத்துக்கு கூட்டிட்டு போய் காட்டுறாரு. தோட்டத்துல பார்த்தா நிறைய இந்த நத்தைகள்லாம் வந்து அந்த செடியெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கு. அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமா போகுது, ஏன்னா அவங்க அம்மா பராமரிச்சுட்டு இருந்த அந்த செடி தோட்டம் எல்லாம் இந்த நத்தைகளால அழிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த நத்தைகள் வந்து எப்படி இந்த நத்தைகள் வந்திருக்கும் அப்படின்னா, கிழக்கு ஆப்பிரிக்கால இங்கிருந்து நன்னீர் நத்தைகள் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த நத்தைகள் எப்படி இங்க வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிக்கிறான். இவன் யோசிக்கும் போது அவர் சொல்றாரு, பக்கத்துல இருக்கிற ஒரு காலி நிலத்துல இருந்து அது பல்கி பெருகி வந்திருக்கும், வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நத்தைகள் திரும்பவும் அந்த அறிவியல் சார்ந்த நிகழ்ச்சி இதுதான் சொல்றார். எப்படி இந்த செடி வந்து அதை கூப்பிட்டு இருக்கலாம், ஏன்னா அதால வந்து நிறைய உணர முடிந்தது அப்படிங்கிறது. ஸோ வரும்போது அவங்க மழை பெஞ்சி நிறைய தண்ணி வேற நின்று செடியெல்லாம் அழுகிற மாதிரி ஸ்டேஜுக்கு இருக்கு, அதனால நான் வந்து என்னைய வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு செடியெல்லாம் கூப்பிட்டுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ இது நாங்க சமீபத்துல ஒரு டூர் போயிருந்தோம், அண்ணன் காஃபி போர்டில் டைரக்டர் ஆஃப் ரிசர்ச் இருக்கிறாரு. அங்கே சயின்டிஸ்ட்லாம் பார்க்கும்போது இந்த என்னோட மகனுக்கு வந்து இந்த இலைகள் இப்போதான் அவன் இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கான். அப்போ வந்து நாங்கள் அந்த மைக்ரோஸ்கோப்ல அந்த இலையெல்லாம் கட் பண்ணி வச்சு காமிச்சாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருந்துச்சு, அதோட ஒரு கண்ணு மாதிரி இருக்கு, கண்ணு மாதிரி வாய் மாதிரி. அது வந்து ஒரு காலையில 11 மணி வரைக்கும் தான் வந்து அந்த தேவையான CO2 இதெல்லாம் எடுத்துக்கும் அப்படின்னு அந்த சயின்டிஸ்ட் எல்லாம் சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை பார்க்கறதுக்கு. அப்போ எனக்கும் இந்த கதை படிக்கும்போது தோணுச்சு, ஒருவேளை அப்படிதான் இருக்கும்ல, இதுக்கு வாய் மாதிரியே இருந்துச்சு அதை பார்க்கும்போது, இப்படிதான் இருக்கும் இது, அதனால உணர முடியும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இப்ப வந்து இந்த நத்தைகள் வந்து என்ன செஞ்சும் வந்து நத்தைகள் எதுவுமே போகல, அது வந்து அவர் மருந்து தெளிக்கிறாரு, அதுக்கு முன்னாடி வேப்ப எண்ணெய் தெளிச்சிருக்கிறாரு, எதுவுமே ஆகல. இவன் என்ன பண்ணிருக்கான், அங்கிருந்து வரும்போது
இவர் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுனால அவன் வந்து அந்த தாழொலி இல்லை மீயொலி அதோட ஃப்ரீக்வன்சிஸ் எல்லாமே ரெக்கார்டு பண்ணுறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்திருக்கான். அது வீடு ஃபுல்லாக சுற்றி வச்சிருக்கான், ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான். அதுலேருந்து ஒரு ஒரு நம்பர் நோட் போட்டுட்டு அது வந்து தன்னோட கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணிவிட்டு சாஃப்ட்வேர்லேருந்து அதை ரெக்கார்டு என்ன ரெக்கார்டு ஆகுது என்னெல்லாம் ஆகுது இந்த செடிகள்லாம் என்ன மாதிரி ரியாக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிற அதோட ஒலிகள் எல்லாம் இருக்கா என்னன்றது பார்க்கறதுக்காக அவன் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான். இப்போ அப்பாவுக்கு வந்து அந்த அறுவை சிகிச்சை பண்ணதை வந்து திரும்ப ரிமூவ் பண்ணிடுறாங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அவர் நார்மலாக ஆயிடுறாரு. நார்மல் ஆனதுக்கப்புறம் திரும்ப அவர் பழையபடி போயிட்டு அங்கே வீட்டுக்கு 7 நாள் அந்த ஹாஸ்பிட்டல்லே இருந்து அதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம். 7 நாள் கழிச்சு எப்படா வீட்டுக்கு வருவோன்ட்டு அவர் கேட்டே இருக்கிறார். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தாக்கா ஒரு நாள் பயங்கர மழை பெஞ்சி அதுக்கப்புறம் 3 நாள் மழை நின்று நல்ல வெயில். வீட்டுக்கு வந்து பார்த்தாக்கா அந்த நத்தைகள் எல்லாம் கீழே விழுந்து கிடக்கு, ஓடுகளாக கிடக்கு. இவர் திடீர்னு போயிட்டு அந்த நத்தைகள்லாம் எடுத்து பார்க்குறாரு. எடுத்து பார்த்தாக்கா எடுத்து சில நத்தைகள் வந்து வளஞ்சுழியில இருக்கு. ஸோ வளம்புரி அந்த நத்தைகள் மாதிரி. ஸோ அதை எடுத்து காதில் வச்சு பார்க்குறாரு. காதில் வச்சு பார்த்தாக்கா அவருக்கு வந்து திடீர்னு ஒரு சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவரோட மனைவி வந்து அவங்க வந்து ரொம்ப அழகாக பாடுவாங்க, திருப்பாவை திருவம்பாவை இதெல்லாம் பாடுவாங்க. ஸோ அந்த பாடல்கள்லேருந்து அந்த பாசுரத்துலேருந்து 26வது பாசுரம் திருப்பாவையிலேருந்து அதை பாட சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பார். ஸோ அப்படிங்கிறப்போ அந்த நத்தை எடுத்து வச்சு கேட்டதும் அந்த பாட்டு அவருக்கு கேட்குது. கேட்கும்போது இவங்க மகனையும் மகளையும் பார்த்து சொல்றாரு, இது எனக்கு அம்மா பாடுறது கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நத்தி அவங்கள்ட்ட கொடுக்குறாரு. ஸோ அவங்க வச்சு பார்க்குறாங்க, அவங்களுக்கு எதுவுமே கேட்கவே இல்லை. ஸோ இவரால் அது கேட்குற மாதிரி அப்போ அந்த சாரங்கன் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி காக்லியர் இம்ப்ளான்ட் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் சிலருக்கு அந்த மாதிரி வந்து ஒரு ஹலோசினஸ் இருக்கும், அது அந்த மாதிரி கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்போ அப்பா விட்டுட்டு இவனோட லீவு முடிஞ்சிடுச்சு. லீவு முடிஞ்சு இவன் கிளம்புறான். கிளம்பி போகும்போது மலேசியால இருந்து ஒரு அந்த லான்ச்ல வந்து பார்த்துட்டு ஒரு டிவி பார்க்கும் போது அந்தமான் இடத்துல வந்து ஒரு 5.5 ரிக்டர் அளவுக்கு நிலநடுக்கம் வந்திருக்கு, சென்னையில எல்லாம் மக்கள் உழந்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ வந்து இவனுக்கு திடீர்னு அவன் அந்த ஒலி கருவிகள்லாம் பொறித்து இருந்தது ஞாபகம் வந்தது. அதை எடுத்து அந்த கம்ப்யூட்டரை ஓப்பன் பண்ணி பார்க்கறான். ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா குறிப்பிட்ட நாளில் வந்து ஒரு 15 நிமிட்ஸ் அளவுக்கு வந்து ஒரு ஒலி அதிர்வு வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. எல்லாத்துலேயுமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஒரே ஒரு 11வது நம்பரில் மட்டும் கொஞ்சம் ஒரு கணம் வந்து ஒரு அதிர்வு வந்து கூடி போனதுமா இருக்கு. அதில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தாக்கா அதில் வந்து ஒரு நத்தை ஒட்டிட்டு இருந்திருக்கு. அந்த நத்தையை எடுத்து போட்டுட்டு தான் அந்தந்த கருவி வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கான். ஸோ அப்போ வந்து இந்த அந்த நிலநடுக்கம் இந்த மாதிரி அதிர்வுகளை கூட இதுங்களால உணர முடியும், ஏன்னா இது வந்து மனிதர்களால உணர முடியறது இல்லை, ஆனா இதுங்க எல்லாம் உணர முடியும். இங்க எப்பயோ வரப்போற இதை வந்து தாவரங்களாலையும் இல்ல மற்ற இனங்களாலையும் உணர முடியும் மனிதனை தவிர அப்படிங்கிறது. ஸோ அதுல அவனுக்கு வந்து அது பாக்குறான். இப்ப காக்லியர் கடைசியா முடிக்கும் போது என்ன சொல்லலான்னா, இந்த காக்லியர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா ஒரு நம்ம ஒரு ஒலி வந்து அந்த காக்லியருக்குள்ள போகும்போது ஹை ஃப்ரீக்குவன்சியா இருந்துச்சுனாக்கா நம்ம அந்த வாயோடே நின்றுறோம். லோ ஃப்ரீக்குவன்சின்னா அது உள்ளார வரைக்கும் இன்டெப்தா போயிட்டு அதன் பிறகு கேட்போம் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருந்திருப்பார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கதை. என்னோட நண்பர் ஒருத்தர் வந்து ரொம்ப அறிவியல் சார்ந்த தேடல்ல அவர் அடிக்கடி சொல்றது தமிழ்ல அறிவியல் சம்பந்தமா யாரும் எழுதுறாங்களான்ட்டு அவர் கட்டாயம் இந்த புத்தகத்தை பரிந்துரைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றிங்க சார். வணக்கம். நன்றி கிருஷ்ணா, நல்லா பேசுனீங்க. இடையில கொஞ்சம் நெட்டு கட்டாகி நான் வெளியே போயிருந்தேன். அந்த ஒரு நேரம் மட்டும் எனக்கு என்னென்னு எனக்கு என்ன பேசுறீங்கன்னு தெரியாது, பட் ஒரு தொடர்பா தெரிஞ்சுக்கிட்டேன். மிக்க நன்றி. அடுத்தது அருள்குமரன் கைய வச்சிருக்கிறீங்க, சுமதி கைய வச்சிருக்கிறீங்க. யார் பேச வரீங்க? நான் பேசுறவா? சுமதி பேசுங்க. சுமதி வாங்க. அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நான் பேச போற கதை வந்து நவம் அப்படிங்கிறது. ஸோ எனக்கும் வந்து இந்த ஆசிரியர் பத்தி இதுக்கு முன்னாடி நான் படிச்சது இல்லை இந்த ஆசிரியரை. ஸோ இப்பதான் நம்ம குழுல இந்த யுவ புரஷ்கர் வாங்கினப்பதான் அவரை பத்தின ஒரு அறிமுகம் கிடைச்சது. ஸோ இந்த கதை வந்து நான் படித்தேன். ஸோ இந்த கதை படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு கண்டிப்பா ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவமா இருந்தது. ஸோ எல்லா கதையும் இதுல இருக்கிற மீதி கதை இன்னும் நான் படிக்கல. விஷ்ணு வந்தார் கூட இன்னும் நான் படிக்கல. ஸோ மீதி எல்லாத்தையுமே கண்டிப்பா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இந்த கதை இருந்தது. ஸோ இப்போ கதைக்குள்ள போலாம்.
கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஆரம்பிக்கிறதே ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு ஒருத்தர் வந்து இன்னொருத்தர்கிட்ட கேக்குறாரு, என்ன வேப்பம்பூ வேப்பம்பூவா உதிர்த்திருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு. அந்த சென்டென்ஸ்லதான் ஆரம்பிக்கிறது. அந்த சென்டென்ஸே கொஞ்சம் ஒரு வித்தியாசமா, கொஞ்சம் என்னடா எதை பத்தி பேச போறாங்க அப்படின்னு ஒரு ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இருந்தது. ஸோ இதை கேட்கறவர் வந்து ஒரு இது என்னன்னா ஒரு ரோடு சைடு அந்த நடைபாதையில இருக்கிற ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து கேட்கிறாரு. ஸோ அந்த இன்னொருத்தர் வந்து அப்பதான் எழுந்திருச்சு, அவருக்கு என்னன்னு புரியல. என்னன்னு பார்த்தா அதை வேப்பம்பூ வேப்பம்பூவா உதிர்த்துக்கீங்கன்னு எதை பத்தி சொல்றாங்கன்னா, அவர் பக்கத்துல அவ்வளவு கொசு வந்து அடிச்சு போட்டிருக்காரு போல. அதாவது அந்த தூக்கத்துல கொசு அடிச்சு கீழே போட்டது அவரை சுத்தி இருந்திருக்கு. அது பாக்குறதுக்கு ஒரு என்ன சொல்றது, எனக்கு ரொம்ப ஒரு அழகான ஓமையா தெரிஞ்சது. உண்மையா யோசிச்சு பார்த்தா கொசு அடிச்சு போட்டதை பார்த்தா அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ இப்படிதான் ஆரம்பிக்குது இது. ஸோ இவர் வந்து என்னன்னா, புதுசா அந்த ரோட்டோரமா படுத்திருக்கிற, நடைபாதை ஓரமா படுத்திருக்கிற ஒருத்தர் வந்து புதுசா வந்து படுத்திருக்காரு. ஸோ அவர்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற ஒருத்தர் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படிதான் கதை ஆரம்பிக்கிறது. ஸோ ஆனா இந்த புது ஆள் வந்து எதுவுமே பேசல, பழைய ஆள் மட்டும் பேசிக்கிட்டே இருக்காரு. பழைய ஆளை வந்து வர்ணிக்கிறாங்க. ஸோ இந்த கதை எங்க நடக்குது அப்படிங்கிறத வந்து நானா புரிஞ்சுக்கிட்டது திருவண்ணாமலையில நடக்குதுங்கிற மாதிரி, அது தப்பா இருந்தா சொல்லலாம். ஏன்னா அதை பத்தி கடை எங்க நடக்குதுங்கிறத விவரம் எதுவும் அதுல வரல. ஆனா வந்து கிரிவலம் நடக்குதுன்னு சொல்றாங்க, அண்ணாமலையார்னு சொல்றாங்க. ஸோ அதை வச்சு அது திருவண்ணாமலை அப்படின்னு நானே யூகிக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் வந்து அவரோட பிசிக், அந்த பழைய ஏற்கனவே அந்த நடைபாதையில இருக்கிற ஒருத்தர், அவருக்கு வந்து ஒரு குட்டியா ஒரு டென்ட் மாதிரி போட்டு அதுக்குள்ள அவருக்குன்னு ரெண்டு மூணு பாத்திரம், பழைய பாத்திரங்கள் அந்த மாதிரி, ஒரு டிப்பிக்கலா எப்படி நடைபாதையில இருக்கிறவங்க இருப்பாங்களோ அந்த மாதிரி இருக்காரு. சோ இவரோட பிசிக்கை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. எப்படின்னா குட்டி குட்டி கையெல்லாம் குட்டையா இருக்கு, ஒரு தொந்தியோட ஒரு ஆளு, ஒரு வயதானவரா நம்ம நல்ல இமேஜின் பண்ற மாதிரி ஒரு உருவத்தை வந்து கொடுக்குறாங்க. ஸோ அவர் தான், அவர் தான் இவர் இந்த ஆள்கிட்ட பேசுறாரு. ஒரு கஞ்சி எடுத்து கொடுக்குறாரு சாப்பிட்றதுக்கு. இந்த பையனுக்கு புதுசா வந்தவருக்கு அது வேண்டானாலும் சரின்னு வாங்கி குடிச்சுக்கிறாரு. அதுக்கப்புறமும் அந்த எதுக்காக வந்திருக்கீங்க, வீட்டை விட்டு ஓடி வந்துட்டீங்களா, என்ன காரணம், ஜென்ரலா ஒருத்தங்க வர்றதுக்கு என்னெல்லாம் காரணம் இருக்குமோ அதெல்லாம் கேட்கிறாரு. உன்னோட தொழில் ஒடிஞ்சு போயிடுச்சா, ஒய்ஃப் ஓடி போயிட்டாங்களா, இல்ல என்ன பிரச்சனை உனக்கு என்ன அப்படி கேட்டா எதுக்குமே பதில் சொல்லல அவரு. சரி இவரும் விட்டுட்டாரு. இந்த பழைய ஆளை வந்து எல்லாரும் ஏதோ கடவுள் மாதிரி வந்து கும்பிட்டுட்டு போறாங்க. நிறைய பேர் அவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இவருக்கு வந்து சிரிப்பு வருது இந்த புது ஆளுக்கு. இவருக்கு ஆசீர்வாதம் பண்றதுக்கு முழுசா கூட கையில்லை, ஆனா இவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவர் கையை ரொம்ப ஷார்ட்டா இருக்கிறதுனால அவர் அப்படி நினைக்கிறாரு. சோ இந்த மாதிரி இவர் பாத்துக்கிட்டே இருக்காரு அவரை, பட் எதுவும் பேசல. கொஞ்ச நாள் ஒரு ஒரு நைட்டும் வந்து அதே மாதிரி, நீங்க கொசுவோட தூங்குறதுக்கு பழகிக்கோங்க அப்படின்னு பெட்ஷீட் எல்லாம் வர கொடுக்குறாரு. சோ அந்த மாதிரி ஒரு யாரோ தெரியாத ஒரு ஆள் கூட இவருக்கு ஒரு பிணைப்பு, ஆனா இவர் எதுவுமே பேசல. அப்புறம் ஒரு நாள் வந்து, வரியா நான் உன்னை வந்து ஒரு கருவூலத்துக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே கருவூலமா அப்படின்னு அப்பவும் இவர் எதுவும் கேட்கல. என்ன நீ என்னைய பார்த்தா உனக்கு தெரியலையா கருவூலம் இருக்கு, வா கூட்டு போறேன்னு சொல்லிட்டு ஒரு அவங்க ஆப்போசிட் ரோட்ல ஒரு ரெண்டு மலைங்களுக்கு நடுவுல ஒரு இடத்துல வந்து கூட்டு போய், ஒரு குகை மாதிரி இருக்கு, ரெண்டு மலைக்கு நடுவுல ஒரு குகை, அந்த இடத்துக்குள்ள கூட்டு போறாரு. அங்க வந்து இவரோட ஐட்டங்கள் எல்லாம் நிறைய இருக்கு போல, ஒரு பாத்திரம், ஒரு பெட்டி, அந்த மாதிரி ஒரு சில ஐட்டங்கள் இவரோட பொருட்கள் எல்லாம் இருக்கு. சோ அதை வச்சுட்டு இவரோட கதையை அவரே சொல்றாரு. அந்த பழைய அங்க நடைபாதையில முன்னாடியே இருக்கிறவர் வந்து இவரோட கதையை சொல்றாரு. நான் வந்து இல்ல இவரோட கதையை எப்ப சொல்ல ஆரம்பிக்கிறாருன்னா, இவங்க சமைச்சு சாப்பிடுவோம் நம்ம இங்கேயே, நைட்டெல்லாம் நான் இங்க வந்து தங்க மாட்டேன், ஆனா எப்போவாது அப்பப்போ தோணும் போது தங்குவேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்கேயே சமைச்சு சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த சமைச்ச பாத்திரத்தெல்லாம் கழுவி இந்த பையன் கொண்டு போய் உள்ள வைக்கும்போது பார்த்தா ஒரு செப்பு தகடு இருக்கு. அதுல வந்து இந்த நம்பர், 9 நம்ம வந்து இந்த கேம் விளையாடுவோம் அந்த மாதிரி, அதாவது எந்த பக்கம் இருந்து கூட்டினாலும் ஒரே மாதிரி வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு 3x3 எந்த பக்கம் இருந்தாலும் கூட்டினாலும் 72 வர்ற மாதிரி ஒரு நம்பர் டிஸ்பிளே ஆயிருக்கு. அந்த செப்பு தகடை அந்த பையன் பாக்குறான். அதை பார்த்துட்டு அது என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து கேக்குறான், என்னது இது அப்படி கேக்குறான். அவர் வந்து ஷாக் ஆயிட்டாரு. ஏன்னா இவ்வளவு நேரம் அவன் எதுவுமே பேசல, ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் ஆயிருக்க மாதிரி இருக்கும், எதுவுமே பேசல. அது இப்பதான் முத முதல்ல வந்து பேசுறான். அதை பத்தி அவர் ஒன்னும் சொல்லல. அப்புறம் திரும்ப என்னன்னு சொல்லுங்க அப்படி ஃபோர்ஸ் பண்ணி அவன் கேட்டவுடனே அதுக்கப்புறம் சொல்றாரு, இது வந்து ஒரு மேஜிக் ஸ்கொயர் மாதிரி, நீ அதை ஆட் பண்ணி பாரு, எந்த பக்கம்னு ஆட் பண்ணாலும் அந்த மாதிரி ஒரே நம்பர் வரும் அப்படின்னு சொன்னோடே அப்பதான் பார்த்தா எந்த பக்கம்னு ஆட் பண்ணாலும் 72 வர்ற மாதிரி ஒரு நம்பர். இப்போ நீங்க யாரு, உங்களுக்கு எப்படி இதெல்லாம் கிடைச்சது, இதெல்லாம் எது உங்களுக்கு தெரியுது அப்படி கேட்டோடனே அவர் அவரோட ஃபிளாஷ்பேக் சொல்றாரு. ஸோ இவர் வந்து ஒரு பெரிய எண்கள் நிறைய படிச்சவர், ஒரு ஜோதிடரா இருந்திருக்காரு, நிறைய சம்பாதிச்சிருக்காரு. ஸோ அப்படியெல்லாம் இருந்துட்டு ஒரு ஒரு ஸ்டேஜ்ல வந்து அதையெல்லாம் விட்டுட்டு அவர் வந்து இந்த திருவண்ணாமலைக்கு இந்த கடவுளை தேடி வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எல்லாமே ஒரு ஸ்டேஜ்ல எனக்கு வெறுத்ததுனால எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு.
சொல்லிட்டு ஸோ இதே மாதிரி வேற நம்பர்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னொரு மூணு டிஜிட் 3x3 நம்பர் எழுதி காட்டுறாரு. அது எதை கூப்பினாலும் 15 வர்ற மாதிரி ஒரு நம்பர். ஸோ அந்த மாதிரி நம்பர்ஸ் தான் வந்து எல்லாத்துக்கும் அடிப்படை. அதுக்கு வந்து ஒரு அழகா ஒன்னு சொல்றாங்க, மனுஷன் வந்து முத முதல்ல கம்யூனிகேட் பண்ணது எப்படின்னு நினைக்கிற அப்படின்னு கேக்குறாரு. ஸோ இப்பதான் இவன் சரளமா பேச ஆரம்பிக்கிறான் இவரோட. ஓ இந்த மாதிரி மொழியினால அவன் மக்கள் வந்து மொழி பயன்படுத்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்றான். இல்ல அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பாங்க சைகை, அதுக்கும் முன்னாடி என்ன அப்படி கேட்கும்போது அவங்க கடைசியா எங்க வராங்கன்னா எண்ணங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த எண்ணங்களுக்குள்ள எண்ணங்கிற ஒரு இது இருக்கிறதே நான் வந்து இப்பதான் இதை படிக்கும் போதுதான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அவர் வந்து எல்லாத்துக்குமே கணிதம் தான் அடிப்படை அப்படிங்கிற மாதிரி. ஒரு கணிதம் வந்து ஒரு பியூர் லாங்குவேஜ், கடவுள்கிட்ட பேசுற லாங்குவேஜ் கூட ஒரு கணிதம் தான் அப்படின்னு நம்பர்ஸை பத்தி ரொம்ப உயர்வா பேசுறாரு. ஸோ இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் வந்து சரி வா ரொம்ப போர் அடிக்குது நம்ம வந்து தாயம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விளையாடும் போதும் விளையாட ஆரம்பிக்கும் போது இவன் வந்து சொல்றான், இந்த தாயக்கட்டை மாதிரி நம்மளையும் நம்ம மனசையும் உள்ள போட்டு விளையாண்டா எப்படி நல்லா இருக்கும் அப்படி ஏதோ அந்த மாதிரி அவன் பேசுறான். ஸோ இவன் பேசும்போது அப்போ இவருக்கு புரிஞ்சிருச்சு இவன் வந்து இவனோட கதையை சொல்ல வரான் அப்படின்னு இவருக்கு புரிஞ்சிருச்சு. சரி வா விளையாண்டுக்கிட்டே சொல்லு உன்னோட கதையை அப்படிங்கும்போது. ஸோ இவனோட கதை இது ரொம்ப வித்தியாசமான ஒரு ஆள் மாதிரி தெரிஞ்சது அந்த அந்த பையன், அந்த புதுசா வந்த பையன். அவன் என்ன சொல்றான், அவனுக்கு ஒரு அப்பா மட்டும்தான், அப்பா கூட அவனுக்கு செட் ஆகல அந்த மாதிரி ஒரு மனஸ்தாபத்தினால வெளியே வந்துட்டு இவனுக்கு வந்து நம்பர்ஸ் மேல ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட். ஸோ அந்த மாதிரி நம்பர்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அவன் என்ன பண்றான், சின்ன வயசுலேருந்தே மொபைல் நம்பர்லாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்குவான் அந்த மாதிரியெல்லாம் அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ இவன் அப்பா கூட சண்டை போட்டு கோவா போயிடுறான். அங்கே போய் அங்கே நிறைய இந்த இதெல்லாம் நடக்கும் இல்லையா, அதோட கேமிங்லாம் நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இடம் தான் நோவம் பிரேஹாலிஸ் அப்படிங்கிறாங்க. அதுல வந்து எப்படின்னா ஒரு பாட்டிலுக்குள்ள அந்த நம்ம இது மாதிரி, அதாவது இந்த பிதாமகன் படத்துல சூர்யா விளையாடுற மாதிரி அந்த டப்பா உருட்டி நம்பரை உருட்டி ஒரு என்ன நம்பர் வரும் கெஸ் பண்ற மாதிரி ஒரு கேம் இருக்கும் போல. ஸோ அந்த கேம் வந்து அந்த 4 digit நம்பர், ஸோ அதுல ரிசல்ட்டா கிடைக்கும். 4 0 to 4 9 வரைக்கும் அதுல நம்பர் கிடைக்கலாம். இதுல வந்து ஒன்னு அழகா சொல்லியிருந்தாங்க, அதாவது எதுவுமே நம்ம வந்து ரேண்டம் நம்பர் அல்லது ரேண்டம் திங்ஸ் அப்படி சொல்லுவோம் இல்லையா, ரேண்டமா ஒரு நம்பர் இதுல வரும் அப்படின்னு நம்ம ஈஸியா சொல்லுவோம், ஆக்சுவலா அது ரேண்டம் கிடையாது அப்படின்னு அழகா சொல்றாங்க. என்ன சொல்றான்னா எதுவுமே குத்துமதிப்பான ஆட்டம் கிடையாது, குத்துமதிப்பான ஆட்டம்னு ஒண்ணு இருக்கவே முடியாது அப்படிங்கிறாங்க. நானும் யோசிச்சு பார்த்தா அது கரெக்ட் தான். ஏன்னா அந்த ஒரு சிஸ்டம் ரன் ஆகுறதுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்கணும். ஸோ அதுக்குள்ள ஒரு கணிதம் இருக்கணும், ஒரு கணக்கோட தான் அது ரன் ஆயிட்டு இருக்கும். நம்மளுக்கு வெளியிருந்து பார்க்கும்போது அது ரேண்டமா தெரியும், பட் அது ஆக்சுவலா ரேண்டம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவன் என்ன பண்றான், இவனுக்கு நம்பர்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அந்த நம்பர்ஸ் எல்லாம் ஒரு ஒரு நாளும் வந்து ஃபர்ஸ்ட் நாள் என்ன நம்பர் விழுது அப்படி பாக்குறான். ஸோ அடுத்த நாள் நம்பர் என்ன நம்பர் எல்லாம் விழுது, அதுக்கும் இதுக்கும் என்ன ரிலேஷன். ஸோ அந்த மாதிரி அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அதெல்லாம் கேல்குலேட் பண்ணி அவன் வந்து என்ன பண்றான், நம்பர்ஸை வந்து கண்டுபிடிக்கிறான். என்னன்னா முதல் நாள் வந்து ஒரு 4 0 விழுந்திருக்கு ஒரு நாள், அன்னைக்கு வந்து வேற யாருக்குமே விழலை, யாருக்கும் பிரைஸ் கிடைக்கல. ஸோ அடுத்த நாள் பார்த்தா 1729 ஒரு நம்பர் வந்திருக்கு. ஸோ இவன் அதை வந்து 9 டிவைட் பண்ணி பார்த்தா 1 ரிமைண்டர் வருது. ஸோ அதுக்கு அடுத்த நாள் பார்த்தா அதே மாதிரி 1 ரிமைண்டர் வர நம்பரா வருது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இவனுக்கு நடந்துட்டே இருந்தாலும் இவனா ஒரு கேல்குலேஷன் பண்ணி ஒரு கெஸ்ட் கொண்டு வரான், அடுத்த நாள் இந்தந்த நம்பர் எல்லாம் விழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி கெஸ்ட் கொண்டு வந்தோடனே அதை வந்து ஒருத்தங்கிட்ட சொல்றான். சாந்தன் ஒருத்தன் வரான் புதுசா, அவன் கிட்ட இவன் வந்து இந்த நம்பரை புக் பண்ணிப்பாரு அப்படின்னு சொன்னோடனே அவனும் அதே மாதிரி புக் பண்றான். அந்த நம்பருக்கு விழுது. விழுந்தவனே ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவன் வந்து ஏதோ ரேண்டமா விழுந்திருக்கு அப்படின்னு நினைச்சிருக்கான். அப்படியே போக போக இவன் சொல்ற நம்பர் எல்லாருக்கும் விழ அந்த சாந்தன்கிறவன் வந்து இவன் கிட்ட ஏதோ டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு இவனை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இவனை கூட்டிட்டு போயிடுறான். கூட்டு போய் என்ன பண்றான்னா ஒரு லாட்டரியில எப்படி எந்தெந்த நம்பருக்கு லாட்டரி விழும் அப்படின்னு கெஸ் பண்ற ஆளா இவனை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இவன் இங்கேயும் ஒர்க் பண்றான், பட் அந்த கெஸ்ஸிங்ஸும் அவன் கொடுத்துட்டு இருக்கான். அதுக்கும் அவன் என்ன பண்றான், பக்காவா இந்த பையனை பார்த்தா எப்படின்னா ஒரு நல்ல டேலண்டட் பர்சன் மாதிரி, எதுனாலும் அந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்றான். அந்த லாட்டரிக்கும் அதே மாதிரி அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதே மாதிரி அவன் கண்டுபிடிக்கிறான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அவன் ஒரு கெஸ் பண்ணி நிறைய நம்பர்ஸ் கொடுப்பான். ஆனால் இந்த சாந்தன் வந்து எல்லா நம்பரையும் பப்ளிக்கு சொல்ல மாட்டான், ஒரு அவனா ஒரு ரேண்டம் நம்பர்ஸை சொல்லி இந்த மாதிரி இவங்க நிறைய சாந்தன் வந்து நிறைய சம்பாதிக்கிறான் இவனை வச்சு. இந்த மாதிரி இவனோட லைஃப் போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு நாள் இவன் சாந்தனுக்கு கொடுக்க ஒரு நாள் லாட்டரி அடிச்ச நம்பர் வந்து 9 2 3 5 1 ஒரு நம்பர். இவன் கொடுக்கறதுக்காக வச்சிருந்த நம்பர் வந்து அந்த அந்த நம்பர்த்தையே சப்பிள் பண்றான். அதாவது இந்த 5 digit நம்பருக்குள்ள 9 2 3 5 1 இதெல்லாமே இடத்த மாத்தி மாத்தி வச்சு ஒரு நிறைய நம்பர் கிரியேட் பண்றான். ஸோ இது எல்லாத்தையும் 9 டிவைட் பண்ணி பாக்குறான். 9 டிவைட் பண்ணா எல்லாத்துக்குமே ரிமைண்டர் 2 தான் வருது. ஸோ அப்போ வந்து இவன் என்னடா இது இப்படி வருதே சொல்லிட்டு அதை வந்து ஒரு அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி அவன் கடைசி என்ன கன்க்ளூஷன் போறான்னா, ஒரே இலக்கங்கள் இப்போ 5 digit நம்பர் இல்ல 4 digit நம்பர் நம்ம எதனால எடுத்துக்கலாம், 5 digit நம்பர்ல ஒரு 5 நம்பர்ஸ் இருக்குன்னா அந்த நம்பரை எங்கனாலும் நம்ம நம்பர்ஸை இடம் மாத்தி
இதே மாதிரி 5-digit நம்பர் நம்ம உருவாக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி உருவாக்கி அந்த எந்த நம்பரை நம்ம 9 வகுத்தாலும் நம்மளுக்கு சேம் ரிமைண்டர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் கண்டுபிடிக்கிறான். அதே மாதிரி தான் வருது எல்லாத்துக்குமே. அதே மாதிரி இந்த நம்பர்ஸ் எல்லாம் நான் ஆட் பண்ணாலும் உனக்கு 2 வருது, ரிமைண்டரும் 2 தான் வந்தது. இந்த நான் இந்த ஆட் பண்ணாலும் உனக்கு 2 வருது. ஸோ இவனுக்கு அந்த ஒரு மாதிரி அது அந்த நம்பர்ஸ் வந்து ஒரு கன்ஃபியூசிங் ஆகி அவனுக்கு ரொம்ப குழப்பமாகி இதுவாயிடுது. அந்த நம்பரையே யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இது அவனோட அவனுக்கு மென்டலால அவனோட தாங்க முடியல. இந்த நம்பர்ஸே அவன் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ இதோட நம்மளுக்கு இது சரிப்பட்டு வராது, இதை விட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட அந்த ஃப்ரெண்டு கிட்ட இல்லை எனக்கு இதெல்லாம் வரல, இந்த 9 நம்பர் வந்து அவனை துரத்துற மாதிரியும் அவனுக்கு இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் எனக்கு வேண்டாம் நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னா அவன் ஒத்துக்கல அந்த ஃப்ரெண்டு. பட் ஒரு வழியா இவன் அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு அவன் வந்து இந்த ஊரை விட்டு வந்துதான் இங்க வந்து இவரை மீட் பண்ணியிருக்கான். ஸோ இவரை மீட் பண்ணா இங்கேயும் இவனுக்கு நம்பரே வந்து அவனை அவன் கூட வர்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவன் திரும்ப வந்து 1-2 அவர் கூடயே இருக்கிறான். அந்த இடத்தெல்லாம் வந்து வெக்கேட் பண்ண சொல்லிடுறாங்க. ஸோ இவங்க வந்து அந்த இவன் கதையெல்லாம் சொன்னோடனே இவர் வந்து சொல்றாரு, ஓ நீ வந்து ஒரு கரெக்டான இடத்துக்கு தான் போயிட்டு இருக்க, லைஃப் வந்து உன்னை எதை நோக்கியோ இழுத்துட்டு போகுது, நம்பர்கள் வந்து இந்த மாதிரி உன்னோட வாழ்க்கையில வந்து ஒரு மாறாத அங்கம், அந்த நம்பருக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படிலாம் சொல்லி இவனும் இவரும் இவர் கூடயே இருக்கிறான் 2-3 ஏன்னா ரெண்டு பேருமே நம்பரால கொஞ்சம் ரிலேட் ஆகுறாங்க, கனெக்ட் ஆகுறாங்க. அப்புறம் இவர் கூடயே இருக்கிறான். இவரோட அந்த பிளாட்ஃபாரத்துல இருந்த இடத்தெல்லாம் வந்து போலீஸ் வந்து ஏதோ ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஸோ இவர் கூட அந்த குகையில போய் இருக்கிறான் 2 ஒரு 2 அவரோட இருந்துட்டு 3 வந்து அவன் கூட இல்லை. என்னன்னு பார்த்தா அவன் கிளம்பி ஊருக்கு போயிடுறான், பஸ்ல ஏறி உட்காந்துடுறான். உட்காந்துட்டு ஒருத்தட்ட போன் வாங்கி அவங்க அப்பாக்கே கால் பண்றான். அவங்க அப்பாவை பிடிக்காம தானே வந்தான். அவங்க அப்பா கால் பண்ணி அவங்க அப்பா கிட்ட பேசுறான், நான் வந்து நவராஜன் பேசுறேன் அப்படின்னு சொல்றான். ஸோ அதோட கதை முடியுது. ஸோ இதனால அவன் பேருக்கும் அந்த 9 ஒரு தொடர்பு இருக்கிறது நம்மளுக்கு வந்து அந்த நவராஜன் பேருங்கிறதுனா பேருனால நம்மளுக்கு அது தெரிய வருது. ஸோ இந்த மாதிரி இதோட இந்த கதை முடிகிறது. ரொம்ப ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு மேஜிக்கலாக நம்பர்ஸ் வச்சு நல்லா இருந்தது கதை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த கதையை வந்து முதல்ல சுப்ராயன் அவர்கள் நம்ம குரூப்பில் அவர் தான் பேசுகிறதா இருந்துச்சு. ஸோ அவர் கலந்துக்க முடியல, அதுக்கப்புறம் அதை நான் பேச ஆரம்பித்தேன். ஸோ அவர் வந்து அவருக்காக சேர்த்து வச்சிருந்த ஒரு அந்த 9 ஒரு வீடியோ கூட எனக்கு அனுப்பி இதையும் பாருங்க அப்படி சொல்லியிருந்தாரு. அந்த வீடியோ கூட நல்லா இருந்தது. அதுல என்ன சொல்றாங்கன்னா 9 கிடையாது ஆக்சுவலா, அதோட பேர் வந்து தொல்பது அப்படிங்கிறாங்க. அது என்னன்னா தொல் அப்படின்னாலே 1 அப்படின்னு அர்த்தம். இப்ப 10 விட 1 இருக்கிறதுனால அது வந்து 9 அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தா நம்ம 9 மட்டும் தான் 9 சொல்றோம், மத்ததெல்லாம் 90 அந்த மாதிரிதான் சொல்றோம். 90,000 அப்படிதான் சொல்றோம். ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி இன்னும் என்ன சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி இந்த 9 90 அப்படின்னா இப்ப 100 அதனால அது 90 அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இது வந்து 9 இன்னொரு ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜா அவர் அனுப்பின வீடியோல இருந்து எனக்கு கிடைச்சது. இந்த ஸோ இந்த கதை ஃபுல்லா அந்த 9 சிறப்பை பத்தியே இருக்கு. அதான் பேரும் நவம்னு வச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த ஆசிரியரோட எல்லா கதையுமே எனக்கு வந்து அப்பாவோட நிறைய அவர் ரிலேட் பண்ற மாதிரி, இப்போ நீங்க பேசின கதைகள்லயே நான் 2-3 கேட்கும்போது அந்த அப்பாவோட எல்லா கதையும் ரிலேட் ஆகுற மாதிரி தெரிஞ்சது. இதுலயும் கூட அந்த அப்பா கேரக்டர் வருது, பட் கதை ஃபுல்லா வரலனாலும் அந்த அப்பா வந்து ஒரு கேரக்டரா அதுல காட்டப்படுறாரு. ஸோ மற்ற கதையும் படிக்கணும்னு ஆசைப்படுறேன், படிச்சுட்டு எழுதுறேன் கண்டிப்பா. தேங்க்யூ. நன்றி, அருமையா முடிச்சிங்க. நவம் நவராஜன் அருமையா இருந்தது. கடைசியில தந்தையோடு உரையாடல் கொள்கிற கதைகள் என்ற ஒரு ஒற்றுமையை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கீங்க, நன்றி. அடுத்தது அருள்குமரன், வாங்க அருள்குமரன். வணக்கம். தேனாண்டாள் அப்படிங்கிற கதையை பத்தி நான் பேச போறேன். இன்ஃபேக்ட் கதைக்குள்ள போய் கதையுடைய எல்லா கூறுகளை பார்த்து ஆராய்ச்சி பண்றதை விட இந்த கதை அவர் எப்படி எழுதியிருக்கலாங்கிற மாதிரி என்னோட ஆராய்ச்சி போயிடுச்சு படிக்க படிக்க. இது 2 முறையா இப்போ இன்றைய செஷனுக்காக படித்தேன். இதுக்கு முன்னாடி இந்த கதையை படிச்சிருக்கேன். 2 முறை வாசிக்கும் போது இன்னும் கொஞ்சம் புரிஞ்சிக்க முடியுது, சில விஷயங்களை கொஞ்சம் டீகோட் பண்ண முடியுது. இந்த கதை எப்படி அப்படின்னா, தேன் எடுக்கிறத செய்யக்கூடிய 2 இருக்கக்கூடிய உறவும் பிணக்கும் அவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு பெண் தேனாண்டாள். ஸோ அவளை பற்றிய அவளுக்கும் இவர்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு, இதில் இருக்கக்கூடிய சிடுக்குகளை பற்றிய ஒரு கதை. அந்த தேன் எடுக்கக்கூடிய ப்ராசஸை ரொம்ப அழகாக விவரிச்சு நம்ம கிட்டத்தட்ட நம்மளையே அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகக்கூடிய ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கதை. கதையை பற்றி நான் இவ்வளோதான் சொல்கிறேன்.
நிச்சயம் எல்லாரும் வாசிக்க வேண்டிய ஒரு கதை, அதனால நான் அதை பரிந்துரை செய்வேன். சரி, இந்த கதையில சம்பந்தமே இல்லாம ஒருத்தர் நான் அப்படின்னு வந்து வண்டியில பயணம் பண்றாரு. அவரு கீழே விழுறாரு, எழுந்துக்கிறாரு. கடைசியில கதை முடியும் போது நடந்த சம்பவங்கள் பத்தி அவரு பத்திரிகையில படிக்கிறார். இவர் யாரு, இவர் எதுக்காக இந்த கதைக்கு நடுவுல நான் வரணும்? ஏன்னா கதை சொல்லி அப்படின்னு ஒருத்தங்க வரோம் அப்படின்னா அவங்க எங்கேயாவது கதையில வந்து ஃபுல்லா இன்வால்வ் ஆயிருக்கணும், இல்ல அந்த சீன்லயே பெரும்பாலும் இருப்பாங்க. அப்போ அவங்க சீனை பார்க்க பார்க்க அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி எழுதுறது பெரும்பாலும் நம்ம படிப்போம். ஆனா இந்த கதையை பொறுத்த வரைக்கும் அப்படி கதை சொல்லி தான் பார்த்த விஷயங்களாக சொல்றது வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ரெண்டு இடம், நடுவில் ஒரு இடமும் இறுதியில முடியும் போது ஒரு இடம் மட்டும்தான் அவராக இருந்து பார்த்த விஷயங்களை சொல்றதா இருக்கு. மிச்சம் எல்லாமே திடீர்னு கதை வந்து வேற எங்கேயோ கேமராவை வச்சு அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை நமக்கு காட்டக்கூடியதாதான் அந்த கதை இருக்கு. ஸோ இது ஏன் அதுல நான்கிற இதுல ஏன் அப்படி ஒருத்தரை கொண்டு வரணும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, இப்ப இவருடைய ஊரு, இவர் பெங்களூர்ல இருக்காரு, லோகேஷ் ரகுராமன் வந்து பெங்களூர் வாசி, அங்க இருந்து திரும்ப ஊருக்கு வந்து பைக்ல போகக்கூடியவர். இப்படி எல்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா இது கதாசிரியர் தன்னையே கதையில புகுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி எடுத்துக்க முடியும். அப்போ அதுல இருந்து பார்த்தோம்னா இந்த கதையே அவருக்கு, இந்த கதைக்கான கற்பனையே உண்மையிலே ஒரு முறை பெங்களூர்ல இருந்து ஒரு வழி பயணத்துல மலை பாதையில கீழே விழுந்து எழுந்து அப்போ தேன் எடுக்கக்கூடிய ரெண்டு பேரை கடந்து வந்து அதற்கப்புறம் நியூஸ் பேப்பர்ல பார்த்த விஷயங்கள், இதுக்கப்புறம் தனக்கு இருக்கக்கூடிய ஃபேரமோன் பத்தின இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் சில விஷயங்களை எல்லாம் பொருத்தி பார்த்து அதன் மூலமாக அடையக்கூடிய ஒரு இதில் அதுலதான் இந்த கதையே வந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அப்படி யோசிச்சோன்னா இது எல்லாமே அந்தந்த இடத்துல அது கரெக்டாக ஃபிட் ஆகுற மாதிரி இருக்கு. இந்த கதையுடைய பேஸ் அப்படின்னா மூன்று விஷயங்களை பொறுத்துது ஒரு ஒற்றை புள்ளியில: தங்கம், தேன், நெருப்பு. இந்த மூணையும் ஜொலிப்பு அப்படிங்கிற ஒரு அம்சத்தின் வழியா ஒன்றாக பொருத்தின ஒரு கதையா நான் இந்த கதையை பாக்குறேன். எங்க இருந்து தங்கம் வருது அப்படின்னா, தேன் வழியும் போது தங்கம் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு ஒரு வர்ணனை இருக்கும். இந்த கதை மாந்தர்கள், முக்கியமான கதை மாந்தர்கள் யார் அப்படின்னு பார்த்தா பொன்னனும் தங்கராசும் ரெண்டுமே தங்கம் தான் இல்லைங்களா. இது ஒரு உருவகம், அப்படி இதை பொருத்தி பார்க்க முடியும். இன்னொன்னு, இது மொத்தமுமே தேனீக்கள் வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து மனிதர்களுக்கு மேல போட்ட ஒரு விஷயம் மாதிரி எனக்கு தோணுது. தேனீக்கள் வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ராணி தேனின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நம்ம கதையில வந்து அப்படி எடுத்துக்கிட்டோம்னா, தேன் ஆண்டாள், ஆண்டாள்னு பார்த்தா ஆட்சி செய்யறது வந்து ராணி தானே. ஸோ தேனை ஆளக்கூடியவள் அப்படின்னா அதை வந்து ராணி தேனியா நம்ம உருவகம் பண்ண முடியும். மற்றபடி இருக்கக்கூடிய பீஸ் வந்து ரெண்டு வகையான இது இருக்கு. ஒர்க்கர் பீஸ் சொல்லுவோம், இன்னொன்று வந்து இந்த ட்ரோன் பீஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ட்ரோன் பீஸ்க்கு வந்து கொடுக்கு கிடையாது, அது வந்து அது ஆண்கள் ரீப்ரொடக்ஷன் மட்டுமே தான் அதுகள் செய்ய வேலை. அது வந்து தேன் எடுக்கிற விஷயத்துல வந்து பங்கு பெறுவது இல்லை. தேன் எடுத்துட்டு வந்து அவங்க கொடுக்கறதுல சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். ஒரே வேலை வந்து ராணி தேனியை வந்து கர்ப்பமாக்குறது தான். அவளோட கூடுவது மட்டுமே அதற்கான ஒரே வேலையாக வைத்துக் கொள்ளக்கூடியவை. அதன் பயனாக அவைகளுக்கு பாதிப்பு வந்து உயிரையும் விடக்கூடியது. தேனீக்களுடைய வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் நேத்து முந்த நேத்து அந்த மாதிரி. அது பார்க்கும்போது அதையும் இந்த கதையும் வந்து நிறைய பொருத்தி பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுல தங்கராசு வந்து யாரு அப்படின்னா, இவன் தங்கம் அப்படிங்கிறதுனால அதையும் நீங்க எடுத்து தேனோடையும் பொருத்திக்கலாம். ராசு அப்படிங்கிறதுனால இவன் வந்து ராணியோட இணையக்கூடியவன் அப்படின்னு எடுத்துக்க முடியும். இப்ப எப்படி ஆண் தேனீக்கள் வந்து ராணி தேனியோட கூடுனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு முறை கூடும் போதும், இதற்கு முன்னாடி கூடுன ஆண் தேனியோட உறுப்பு அது வெளியில எடுத்துட்டு அது வந்து கூடுமா, இப்படி தொடர்ந்து கூடுறதுனால
அதனுடைய அந்த கூடுதல் வேகத்தினால கடைசியில தன்னுடைய உறுப்பையும் இழந்து தன் உயிரையே இழக்கிற மாதிரி நடக்குமா? ஒரு 10 முறை கூட அதால் முடியலாம், அதுக்கப்புறம் அது வந்து உயிரை இழந்து விடும்ன்ற மாதிரி எழுதியிருக்காங்க. ஸோ இதை எடுத்து இந்த கதை மாந்தர்களுக்கு பொருத்தணும்னா, நம்ம முறையற்ற உறவு அப்படின்னு பொதுவாக நம்ம அழைக்கக்கூடிய ஒரு வகையில் பொன்னனும் தேனாண்டாலும் வந்து கணவன் மனைவியாக இருக்காங்க. ஆனால் தங்கராசுக்கும் தேனாண்டாளுக்கும் ஏதோ ஒரு உறவு வந்துருச்சு. அதுலேருந்து அதை பார்த்ததுனால அவனுக்கு பொண்ணனுக்கு ஆத்திரம் வந்து அவளை அடித்து வயிற்றுல காயமாகிற மாதிரி தீ காயமாக்கிடுறது. அதனால அதுக்கப்புறம் தங்கராசு வந்து அவளை கூப்பிட்டு வந்து தன்னோடையே வச்சிருந்து வாழறது. இப்படி அவர்களுடைய வாழ்க்கை போயிட்டுருக்கு. தன்னால தான் இது நடந்ததுங்கிறதுனால அவனுக்கு அந்த வருத்தம் இருக்கு. இது எல்லாமே வந்து நேரடியாக சொல்றது இல்லை, பலதை வந்து நீங்க படிச்சு நீங்க புரிஞ்சுக்கோங்க. யூ கேன் கனெக்ட் த டாட்ஸ்ங்கிற மாதிரி அவர் எழுதியிருக்கிறதா எனக்கு தோணுது. இப்போ எப்படி ஆண் தேனீக்கள் வாழ்க்கையை படிப்படியாக இழக்குதோ அது மாதிரி கதையில பார்த்தா தங்கராசுக்கு கடுமையான வயிற்று வலி, அவன் படிப்படியாக வீக் ஆகிட்டே இருக்காங்கிற மாதிரியும் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கும். இது மாதிரி இவங்க குடிக்கிறது பார்த்தோன்னா கல்ல காய்ச்சி குடிக்கிறது அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. தேன் அது வந்து பூலேருந்து எடுக்கும்போது அதை வந்து நம்ம மதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த வகையில பார்த்தாலும் இதை வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஒன்ஸ் இப்படி கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா ஆசிரியரை தாண்டி நம்மளும் நிறைய வகையில் இதை கனெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதோட நான் நிறுத்திக்கிறேன். ரொம்ப நல்ல கதை, அனைவரும் வாசிக்கணும்னு நான் சொல்றேன். நன்றி. அருள், நீங்க இன்னும் கொஞ்சம் பேச மாட்டீங்களான்னு எனக்கு தோணுச்சு. என்ன அசத்திட்டீங்க? எப்படி நான் யோசிச்சிருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அருமை, நன்றி. அடுத்தது பாரதி நாராயணன், வாங்க. அனைவருக்கும் வணக்கம் சார். கேக்குதாங்க? நீர்பதுமராகம், வாங்க வாங்க பாரதி. கேக்குது? கேக்குதாங்க சார். சரிங்க சார். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல வந்து இந்த குரூப்லயே நான் வந்து இல்ல, எனக்கு குரூப்பை பத்தின ஒரு அறிமுகத்தை கொடுத்த ஹமீதுக்கும் பிரசன்னா சாருக்கும் நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். சார் பேசுறதா இருந்தது, நான் இந்த மாதிரி ஒரு டாபிக் பேசுறேன், நீங்க பேசுறீங்களா நிறைய, எங்கிட்ட புத்தகம் இல்லைங்க சார் அப்படின்னு சொல்லும்போது அதோட லிங்கை கொடுத்து நீங்க பேசுங்க அப்படின்னு. சரி, நான் கொஞ்சம் ஷார்ட்டாவே அறிமுகத்தை முடிச்சுட்டு கதைக்கு வந்துடுறேன். ஒரு தலைகீழாக இந்த கதையை சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆரம்பம் வந்து வேற ஒன்னா இருந்தது, பட் நான் வேற ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு ஊர்ல ஒரு ராஜா அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்ம மெட்ராஸில் வந்து ஒரு சூழ்நிலை ஆய்வாளர் இருக்காங்க, அண்ணம்மாள் ராஜம்னு. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, தன்னுடைய தோழி கிளாராவுக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. இங்கே வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது இந்த சூழலில். ஒரு தாவரம் வந்து ஒரு ஏரி முழுக்க படர்ந்திருக்கு. அந்த தாவரம் என்ன செய்யுது அப்படின்னா, அந்த ஏரியில் இருக்கக்கூடிய மேற்பரப்பில் இருக்கிற ஆக்சிஜனை வந்து எடுத்துக்கிறதுனால உள்ளிருக்கும் அங்கே இருக்கிற அந்த உயிரினங்களுக்கு வந்து ரொம்ப ஆக்சிஜன் பற்றாக்குறையாக இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அது சம்மந்தமாக சில உதவிகள் கேட்குறாங்க. அவங்களும் அங்கேருந்து கிளம்பி வர்றாங்க. கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் ரெண்டு பேரும் ஒன்றா படித்தவங்க அங்கேருந்து கிளம்பி வர்றாங்க. அவங்க வந்து ஒரு பூச்சி உயிரினங்களை பூச்சியல் ஆய்வாளர். அவங்க வர்றாங்க. தன்னுடைய டிரைவர் மருதராஜ் அவருடைய ஏரி கிராமத்தில் இருக்கிற அந்த ஏரியில் தான் இருக்குது. அந்த கிராமத்தினுடைய பேர் வந்து மூச்சு பாப்பான் ஏரி அப்படின்னு சொல்லி நம்மளை சொல்கிறாங்க. அந்த கிராமத்தில் போய் அவங்க ரெண்டு பேரும் போய் பார்க்கும் பொழுது இந்த ஏரி முழுக்கவே அந்த ஆகாய தாமரை வந்து படர்ந்துருக்கு. அப்போ யூஸ்வலாக பார்த்துருப்போம், நான் இந்த கதை படிக்கிற வரைக்குமே அதை பற்றின ஒரு சின்ன ஒரு அறிவு கூட எனக்கு கிடையாது. அதுதான் உண்மை. இது இந்த நீ தாவரம் வந்து இத்தகைய தன்மை கொண்டது அப்படிங்கிறதும், இந்த தாவரம் எங்கிருந்து வந்தது, அதற்கான ஒரு மூல கிரேக்க கதை, இது அத்தனையுமே எனக்கு ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துச்சு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இது வந்து ஆங்கிலேயர்களால் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறது அதை நான் இடையில சொல்றேன். அப்போது அந்த ஆகாய தாமரையை பற்றி அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க, இது எப்படி இது பண்ணலான்னு. அப்போ வந்து இந்த வண்டுகள் பூச்சிகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க கிளாரா வந்து இந்த சாண வண்டுகளை பற்றி நிறைய பேசிக்கிட்டே வர்றாங்க. அவங்க அந்த சாண வண்டுகள் வந்து விலங்குகளோட கழிவில் இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் ஒரு போர்ஷன் எடுத்து உருட்டிக்கிட்டே போயிட்டே இருக்கும் அந்த சாண வண்டுகள். அதுகளுக்குள்ளே நடக்கக்கூடிய போர்கள் இதை பற்றிலாம் அவங்க பேசிக்கிட்டே வர்றாங்க. அப்போ சொல்கிறாங்க, இதுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேங்கிறப்போ, இந்த இது எங்கேருந்து வந்தது, இந்த ஆகாய தாமரை வந்து எப்படி வந்தது அப்படிங்கிறப்போ அந்த ஸ்டோரியை நான் உள்ளே கொண்டு வரேன். அதாவது வாரன் ஹாஸ்டிங் வந்து பற்றி நம்ம படிச்சிருப்போம், சமூக அறிவியல் பாடங்களில் படிச்சிருப்போம், பட் இவ்வளோ டீட்டெயிலாக நமக்கு அதை பற்றி தெரியாது. அவர் வந்து 17ஆம் நூற்றாண்டில் வந்து மதராஸுக்கு பயணம் பண்ணி வர்றார்.
அந்த கப்பலில் வரும்பொழுது ஒரு அழகான பெண்ணை வந்து சந்திக்கிறாரு. அது வந்து ஒரு மாற்றான் தோட்டத்து மல்லிகைன்னு வச்சுக்கோங்களேன். எப்பொழுதுமே ஆண்களுக்கு மாற்றான் தோட்டத்து மல்லிகையின் மீது ஒரு சின்ன மயக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த பொண்ணை பார்க்குறாரு. அந்த பொண்ணை பார்த்துட்டு போய் அதுகிட்ட அந்த பொண்ணுகிட்ட பேசணும்னு நினைக்கிறாரு. அது இயல்பாக ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க. பேசும்பொழுது அந்த பொண்ணு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் தன்னுடைய காதலை தெரிவிக்கிறாரு. தெரிவிக்கும்பொழுது அந்த பெண் சொல்லுது, நாளைக்கு காலையில் என்னை ஒரு பரிசு பொருளுடன் வந்து சந்தியுங்கள் அப்படின்னு சொல்லுது. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய கதையை முழுக்க அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறார். அதாவது தான் ஏன் வந்து முதல்ல இங்கே இந்தியாவிலிருந்து வந்து திரும்ப ரிட்டன் ஆகி தன்னுடைய இடத்துக்கே போயிட்டு ராபர்ட் கிளைவினுடைய உதவியோட திரும்ப எப்படி உள்ளே வர்றேன் அப்படிங்கிற ஸ்டோரியை அவர் சொல்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகால தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லி முடிக்கிறார். சொல்லி முடிக்கும்போது மரியா சொல்கிறாங்க, உங்களது 20 ஆண்டுகால வரலாற்றை ஒரு மிடர் வயனில் நான் கடந்து விட்டேனா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த வார்த்தை ஜாலங்கள் நல்லா இருந்தது. அப்போ அவர் சொல்லுவார், இந்த கண்ணாடி விளிம்பிற்கும் அதன் மேலுள்ள நுரைக்கும் இடையில் தவிக்கும் எறும்பாய் தவிக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். அதை சொன்னோன்னு அந்த பொண்ணு வந்து டக்குன்னு நெத்தியை சுருக்கும். சுருக்கிட்டு இவர் என்னமோ நம்மளை ஃப்ளர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறத அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிட்டு திரும்ப போய் போய் கேட்கும், என்னமோ சொன்னீங்களே, என்னமோ சொன்னீங்களே, என்ன சொன்னீங்கன்னு. ஏன்னா அந்த காலத்தில் அந்த பெண்களுக்குமே அந்த கை மாறிக்கொண்டே இருக்கிற ஒரு வரலாறு இருந்திருக்கிறது. அப்போ இவர் ஏதோ பெரிய போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவர், நம்ம இங்கே மாறலாம்ங்கிற எண்ணமும் அந்த பெண்ணுக்கு இருந்திருக்கலாம்ங்கிறது நான் நினைக்கிறேன். பட் அந்த காதல் எனக்கு எந்த கிளர்ச்சியையுமே ஏற்படுத்தலை. அது ஒரு பெரிய ஒரு கூஸ்பம்ஸாவோ ஒச்சஸ் அம்மையாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு ஒன்றுமே அந்த இடத்துல தோணவே இல்லை. அவர் என்ன பண்ணுறாரு, அடுத்த நாள் வந்து ஒரு அழகிய மலர் கொத்துகளோடு போய் அந்த பெண்ணை சந்திக்கிறாரு. இது இவ்வளோ அழகாக இருக்குது, இது என்ன அப்படின்னா நீர் பதுமராக மலர்கள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது வந்து கிட்டத்தட்ட லைட்டாக ஒரு லாவெண்டர் கலரில் இருக்குது. இது எப்படி இவ்வளோ அழகாக இருக்குது, இந்த மலரை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லும் பொழுது அதை பற்றி சிலதெல்லாம் பேசிட்டு தன் அவள் மீதான காதலை வந்து அவளோட கணவருக்கும் அவர் தெரிவிக்கிறாரு. எல்லாரும் மதராஸ்க்கு வர்றாங்க. ஒரு கட்டத்தில் வந்து சரி அவர் விருப்பப்படுறார் அப்படிங்கும்போது அவர் ஒரு ஓவியர், அந்த பெண்ணுடைய கணவர் ஒரு உருவப்பட ஓவியராக மதராஸ்க்கு வேலைக்கு வர்றார். ரெண்டு பேர் விவாகரத்துக்கு அப்ளை பண்ணுறாங்க. அப்ளை பண்ண உடனே விவாகரத்து வந்து ஏன் லேட் ஆகுதுன்னு தெரியல, பட் 3 பேரும் ஒரே இடத்துல இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில் இவங்க என்ன பண்ணுறாங்க, கல்கத்தாவில் இருக்கும் பொழுது ஒரு சின்ன ஒரு சண்டையில் வந்து இவர் என்ன செய்கிறாருன்னா, அவங்க அலுவலக நிமித்தமாக நீ வந்து நான் ஒரு வெளியில் ஒரு இடத்துக்கு போகிறேன், நீ வந்து இந்த சின்சுரான ஒரு பகுதிக்கு போய் அங்கே ராஸ் தம்பதினா இருக்காங்க அவங்களோட நீ கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணியிருப்பா, நீ சேஃபாக இரு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக அவர் வெளியில் எங்கேயுமே போகலை. அவர் வந்து ஒரு சின்ன துப்பாக்கி சண்டைக்கு தயாராகிறாரு. அதனுடைய உள்நோக்கம் வேறு என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக அவங்க வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து அஃபிஷியலாக ரெண்டு பேரும் ஏதோ அடிச்சுக்கிறாங்க பா, ரெண்டு பேருக்கும் ஒத்து போலப்பா அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் இருந்தாலுமே ஆனால் அது மாதிரி இல்லை. உள்நோக்கம் என்ன அப்படின்னா, தன்னோட சண்டைக்கு வரும் அந்த நபர் வந்து எப்படியாவது ஹாஸ்டிங்ஸை வந்து துப்பாக்கி சண்டையில் போட்டுட்டு அந்த விதவையை வந்து, அதாவது மிஸ்ஸஸ் வாரன் ஹாஸ்டிங்கை வந்து எப்படியாவது நம்ம இன்னொரு பெரிய செல்வந்தருக்கு வந்து 1,00,000 ரூபாய்க்கு வித்துறணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் இருந்திருக்கார். அந்த செய்தி வந்து வாரனுக்கு தெரிஞ்சு போயிடுது ஹாஸ்டிங்க்கு. அதனால் அவர் வந்து எப்படியாவது நம்ம அவரை துப்பாக்கி சண்டைக்கு இழுக்கணும்னு இழுக்கிறாங்க. ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கும் போது பெரிய அளவில் அடிபடலை, அவர் தோளோடு உரசிட்டு போயிடுது. பட் அவரே அவரை காப்பாற்றி தன்னுடைய இல்லத்தில் வச்சிருக்காரு. அந்த தகவலையும் தன்னோட மனைவிக்கு சொல்கிறாரு. சரி, தம் மனைவி ரொம்ப நாள் கழித்து திரும்ப வர்றாங்க நம்மளுடைய இல்லத்துக்கு, அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட விருப்பமான அந்த நீர் பதுமராக மலர்களை எப்படியாவது நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அதை வரவழைக்கிறாரு. அதனுடைய பூர்வீகம் சவுத் ஆப்ரிக்கா அப்படின்னு சொல்லப்படுது. அங்கிருந்து கொண்டுட்டு வந்து அந்த மலர்களை அந்த இதை வந்து தன்னுடைய தோட்டங்களில் வந்து இருக்கக்கூடிய நீர் நிலைகளில் வச்சு அவங்கள வந்து சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு வந்து கண்ணை கட்டி கூட்டிகிட்டு வந்து அதை காமிக்கிறார். நிலைமையெல்லாம் சரியானதுக்கு பிறகு கூட்டிகிட்டு வந்து காமிக்கிறார். அப்போ இது வந்து உண்மையான கருத்தானு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. வாரன் ஹாஸ்டிங் தான் முதன்முறையாக இந்தியாவுக்கு வந்து அந்த ஆகாய தாமரைகளை கொண்டு வந்தாருங்கிறது, இந்த வரலாற்று உண்மை வந்து இது வந்து சும்மா சொல்லப்பட்டதா, எழுத்துக்காக எழுத்திற்காக சொல்லப்பட்டதா, இல்லை உண்மையிலுமே இது நிஜமாங்கிறத யாராவது ஒருத்தர் எனக்கு கடைசியாக சொல்லுங்கள். அப்போ அவர் மூலயமா தான் முதன் முதல்ல கல்கத்தாவுக்கு வருது. ஹூக்ளி நதிக்கரையில் முத முத ஆரம்பிக்கிறது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியா முழுக்க பரவுது. இதெல்லாம் இவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. யார் அப்படின்னா கிளாராவும் அண்ணமால் ராஜாவும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. திரும்ப என்ன செய்கிறாங்க அப்படின்னா,
இந்த நீர்ப்பது மலக மலர்கள் எப்படி வந்ததுங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன். ஆனால் எழுத்தாளர் அதை தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பார், பட் ஆனால் அதை நான் கடைசியாக சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த கதையெல்லாம் அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க, இப்படி தான்ப்பா வந்துச்சு, இதெல்லாம் இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு சொல்லி கிளாராக்கு சொல்கிறாங்க அண்ணமல்ராஜம். இப்போ இதெல்லாம் பற்றி பேசிட்டு கிளாரா என்ன பண்ணுறாங்க, திரும்ப அவங்க ஊருக்கு கிளம்பி போயிடுறாங்க. நான் இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி உனக்கு சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. போய் அங்கே போய் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு பெரிய நீண்ட கடிதம் ஒன்று எழுதுறாங்க. அந்த கடிதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, கடலில் உப்பு தேடுற மாதிரி இவ்வளோ பெரிய விஷயத்தை தூக்கி என்கிட்ட நீ கொடுத்துட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க, எந்த ஒரு வண்டுமே ஒரு இனத்தை வந்து சார்ந்தே தான் இருக்கும், எந்த ஒரு வண்டுக்குமே ஏதாவது ஒரு உயிரினத்தை வந்து சார்ந்து தான் இருக்கணும். அப்போ வந்து இந்த உயிரினத்தை சார்ந்து ஒரு வண்டு இருக்கு, அதையும் வந்து அந்த இதை வந்து இங்கிலீஷில் வாட்டர் ஹயாசந்த் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆகாய தாமரையை. அந்த வண்டுக்கும் கிட்டத்தட்ட அந்த பேர் தான். இதை வார்னர் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சாரு. அந்த வண்டு என்ன செய்யும் அப்படின்னா, தன்னுடைய முட்டைகளை வந்து முதல்ல வந்து நீர்நிலைகளில் விடுது. அந்த முட்டையிலிருந்து வரக்கூடிய புழுக்கள், அந்த வெண் புழுக்கள் என்ன செய்யுமா, மெல்ல நகர்ந்து போய் அந்த ஆகாய தாமரையினுடைய தண்டில் வந்து ஒரு காற்றடைத்த பைகள் இருக்கும், குண்டு குண்டா, அதாவது அது மிதக்கிறதுக்கான மிதவை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ள பூந்துரும், பூந்த உடனே அந்த காற்றை முதல்ல வெளியேற்றிடும். காற்றை வெளியேற்றின உடனே அதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா ஊடுருவி சென்று தன்னோட கூட்டை கட்டி அதுக்குள்ள அது வாழ ஆரம்பிக்கும். அப்ப அது பூச்சியே வெளியில வர்றதுக்குள்ள இந்த தாவரத்தினுடைய காற்றறைகள் பூரா, உள்ளுக்குள்ள இருக்க காற்றறைகள், அது பஞ்சு போல இருக்க அந்த காற்றறைகள் பூரா அழுகி போய் கொஞ்சம் கொஞ்சமா அந்த நீருக்கடியில மூழ்கி போகுது அப்படின்னு அவங்க கிளாரா வந்து எழுதுறாங்க. எழுதி இந்த வண்டுகளை வந்து, இந்த வண்டுகளுக்கான அந்த முட்டைகளை வந்து நான் உங்களுக்கு அனுப்புறேன், அதன் மூலமா நீங்க என்ன செய்யலாம்னா அந்த தாவரங்களை அழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஒரு சாண வண்டினுடைய கதை, அதாவது கடவுளின் மேல் எறிந்த சாணத்தை எறிந்த வண்டுன்னு ஒரு கதையை, குட்டி கதையையும் அவங்க சொல்றாங்க. அதாவது எப்படின்னா, எனக்கு ரொம்ப சிரிப்பா இருந்தது, ஒரு முயல் தன்னுடைய கழிவை தானே சாப்பிடுது, அதை பார்த்து அந்த சாண வண்டு ஃப்ரெண்டாயிடுது. ரெண்டு பேருக்கு ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு வேற காரணமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட் ஆயிடுது. ரெண்டு பேரும் ரொம்ப ஒன்றா சுற்றிட்டு இருக்கும்போது கழுகு ஒரு நாள் அந்த முயலை கொத்தி இது பண்ணிடுது. அப்போ இதுக்கு இந்த வண்டுக்கு என்ன கோவம்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸை போட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் இது என்ன பண்ணுது, இந்த கழுகுனுடைய முட்டைகளை தள்ளி தள்ளி கீழே விழுந்து உடைய வச்சிருது. கழுகு கடவுள்கிட்ட போகுது, கடவுள் ஜிஎஸ் நினைக்கிறேன், எனக்கு சட்டன் இப்போ பேருங்க ஞாபகத்துக்கு வரல கடவுளின் பெயர், அவரிடம் போய் முறையிடும் போது அவர் மடியில் வந்து இந்த கழுகு முட்டைகளை கொண்டு போய் கொடுத்துட்டு, என் முட்டையெல்லாம் பாருங்க இப்படி உடச்சிருச்சு, மிச்சத்தெல்லாம் கொண்டு வந்து ஒரு மடியில் வச்சுட்டு அவர் உட்காந்துருக்காரு. இது கடவுள் கூட பார்க்காம ஒரு சாணம் ஒன்று எடுத்து டப்புன்னு அவர் மூஞ்சில் அடிச்சிருது. அடிச்சுட்டு அவர் டக்குன்னு எந்திரிச்ச உடனே மறுபடியும் மடியில் இருந்த முட்டை உர கீழே விழுந்துருது. அவர் என்னையா உன்னையை நம்பி கொடுத்த, நீயும் கீழே தள்ளிட்டியே அப்படிங்கிற மாதிரி கழுகு கேட்குது. கேட்ட உடனே அவர் ரெண்டு பேர்த்தையும் நிற்க வச்சு விசாரிக்கிறார், கழுகையும் இந்த குட்டி வண்டையும் விசாரிக்கிறாரு. அப்புறம் வண்டு பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு சொல்லி வண்டுக்கு பக்கமா தீர்ப்பு சொல்றாருங்கிறதையும் ஒரு சின்ன இதை எழுதியிருக்காங்க. அந்த கடிதத்துல இந்த கதையை எழுதுறாங்க கிளாரா. அதுக்கப்புறமா கப்பலில் வந்து அவங்க அனுப்பிச்சு விடுறாங்க அந்த முட்டைகளை, வண்டினுடைய முட்டைகளை பாதுகாப்பாக கிளாரா அனுப்புறாங்க. இதை பத்தின ஒரு அறிக்கையை தயார் பண்ணி அண்ணமால் ராஜம் நம்ம அரசாங்கத்துக்கு சமர்ப்பிக்கிறாங்க. அது அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுது. ஒரு ஹாப்பி எண்டிங்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அவங்க நீங்களே தலைவராக இருங்க, இதை வந்து நல்லபடியாக முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அண்ணமல் ராஜம் வந்து அவங்க தலைவராக பொறுப்பேற்க சொல்கிறாங்க. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவங்களே பொறுப்பேற்று அவங்க சொன்னது போலவே அந்த முட்டைகளை தூவி கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து இதை இறக்குறாங்க. இதில் ஒரு சின்ன இடையில இருக்க ஒரு சிறுகதை என்னென்னா, இதை ஏன் இவங்க மக்கள் அழிக்கிறதுக்கு ஏன் முன் வரலை, ஏன் ஸ்டெப் எடுக்கலை அப்படின்னு அண்ணமால் வந்து அந்த டிரைவர் மருதராஜ் கிட்ட கேட்குறாங்க. ஏன் உங்கள் ஊர் மக்களே சேர்ந்து அரசாங்கத்துக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருக்கலாமே, எல்லாருமே ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கலாமே, ஏன்ப்பா யாருமே ட்ரை பண்ணலை அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, மக்களுக்கு அதில் முதல்ல இன்ட்ரெஸ்டே இல்லை மேடம் அப்படின்னு. ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அவங்க பயப்படுறாங்க. ஏன் பயப்படணும் அப்படிங்கிறப்ப அவர் வந்து ஒரு சின்ன மூட நம்பிக்கையான ஒரு கதையை வந்து அந்த இடத்துல சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, அதாவது இதுக்கு முன்னாடி இந்த ஏரி இருந்தப்ப அந்த ஏரியை வந்து பாதுகாக்கிறதுக்காக ஒரு ஆங்கிலேயர் வந்திருக்காரு, வந்து அந்த ஏரி பக்கமா ஸ்டே பண்ணி இருந்திருக்காரு. அப்ப வந்து ஒரு நாள் நல்ல மழைக்காலம், மழை இடி மழையும் வந்திருக்கு. ஒரு நாள் அந்த ஏரி கிட்ட வந்திருந்தப்ப இரண்டு இளைஞர்களை பார்த்ததாகவும், அந்த இளைஞர்கள் வந்து ஒருத்தர் வந்து வில்லோடும், அதாவது வில்லு அந்த அம்பரா துணியில அந்த அம்புகள்லாம் வச்சுட்டு ரெண்டு இளைஞர்கள் நிக்கிறத பார்த்திருக்காரு. ஒருத்தர் வந்து பெரியவரா இருந்தவர் ஒருத்தர் வந்து அம்பெடுத்து வில்லெடுத்து நானேந்தி அப்படியே அடிச்சு விட்டேன்னா டிட்டி டம் டம்னு ஒரே இடி. கொஞ்ச நேரத்துல இன்னொருத்தர் வந்து இன்னொரு அம்பை வந்து ஏரியில ஏறாரு. கொஞ்ச நேரத்துல ரெண்டு பேரும் மறைஞ்சு போயிடுறாங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. ரெண்டு இளைஞர்களை இந்த மாதிரி இதெல்லாம் நான் பார்த்தேன். உடனே
நம்மால் தோல்ல வில்லு இருந்தாலே அவர் ராமர்னும் கையில வேல் இருந்தாலே முருகன் ஒரு கதை கட்டிடுவாங்க. அதே மாதிரி அவங்களும் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, இது வந்து ராமரும் லட்சுமணரும் வந்திருக்காங்க, இந்த ஏரியை பாதுகாக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த லட்சுமணர் விட்ட அம்புலதான் இந்த விடிஞ்சு பார்த்தா காலையில அந்த செடி இருந்திருக்காக, தாமரை அவர் கொடுத்த சாமி செடி இது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மூட நம்பிக்கையில அதை அழிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்துல இருந்திருக்காங்க. நான் என்ன நினைச்சேன்னா, கிளாரா அதுக்காகவே, அண்ணம்மாள் அதுக்காகவே அதை வந்து நம்ம முற்றிலும் ஒழிச்சிடணும் அப்படின்னு கூட நினைச்சிருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய கிளாராவனுடைய அறிவுறுத்தலின்படி முற்றிலுமாக ஒழிக்கப்படுகிறது. இப்ப வந்து நான் அந்த நீர்பதுமராக மலர்கள் எப்படி உருவானதுங்கிறத சொல்றேன். சூரிய கடவுள் வந்து அப்பல்லோ, ஆனா நெட்ல சர்ச் பண்றப்ப சூரிய கடவுள் இன்னொரு நான்கு பேரோட பேர் வருது. அதுல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாவே அந்த சூரிய கடவுளுக்குள்ளேயே அந்த இசைக்கு அப்படி இப்படின்னு டிபார்ட்மெண்டா பிரிக்கும் போது இசைக்கு அப்படிங்கிற மாதிரி அப்பல்லோவை சொல்றாங்க. நல்ல இசைக்கக்கூடிய அப்பல்லோவின் இசை மீது காதல் கொண்ட ஹயாசிந்த், இருவரும் வந்து காதல் கொள்றாங்க. அப்பவே வந்து ஓரின காதல் இருந்திருக்கிறதாக கிரேக்க புராணங்கள்ல ஓரின காதல் சொல்லப்பட்டிருக்கு. ஹயாசிந்தும் அப்பல்லோவும் ஒருத்தர் ஒருத்தர் ஓடி பிடிச்சு விளையாடி விளையாடிட்டு இருக்கும் பொழுது அப்பல்லோ வந்து ஒரு தகடை வந்து எரியறாரு. அதை துரத்தி பிடிக்கிறதுக்கு பறந்து பறந்து போறாரு ஹயாசிந்த். கடமுளையெல்லாம் தாண்டி பறந்து போய் எட்டி பிடிக்க போகும்பொழுது அந்த வட்டத்தகடு வந்து ஒரு பாறை மீது விழுந்து தட்டி அவரோட தலையவே உடச்சரிஞ்சிருது. எரிஞ்ச அந்த இடத்துல ரத்தம் சொட்ட சொட்ட ஹயாசிந்த் அப்பல்லோவின் கண் முன்னாடியே இறந்து போகிறாரு. இறந்து போனோடனே அந்த துக்கத்தை வந்து அவரால் தாங்கிக்கவே முடியல. அப்பல்லோவால் அதுலேருந்து வெளியிலேயே வர முடியல. அப்படியே உடஞ்சு போய் ஒரே இடத்துல அப்படியே கிடக்கிறாரு. அந்த சூழ்நிலையில் காற்று கடவுளான சஃபையர் வந்து அவரை வந்து பார்க்க வர்றாரு. பார்க்க வந்துட்டு, ஏன் இப்படி இருக்கீங்க, என்னையும் கொன்னுருங்க, என்னை கொன்னுருங்க, என்னை உயிரோட விட்டு வைக்காதீங்கன்னு சொல்லும் பொழுது, நானே ஏற்கனவே கடுப்பில் இருக்கேன் பையாப்பா நீ வேற அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கும்போது அப்போ தான் அவர் லேசாக அந்த உண்மையை சொல்கிறாரு. அந்த வட்டத்தகடை காற்றின் மூலமாக திசை திருப்பி அந்த பாறை மீது விளசீது ஹயாசிந்தின் மீன் தலையில் தட்ட வைத்தது நான் தான் அப்படிங்கிறத வந்து சொல்லும்போது அப்பல்லோவுக்கு பயங்கர அதிர்ச்சி. நீயே அதை செஞ்ச அப்படிங்கிறப்ப, நான் ஹயாசிந்த் மீது வைத்திருந்த காதல் எப்பவுமே முக்கோண காதல் கதை எங்கேயாவது ஒரு தவறில் தான் போய் முடியும் அப்படிங்கிற மாதிரி, நான் ஹயாசிந்த் மீது வைத்திருந்த காதல் அவனை அவன் என்னை கண்டுக்கவே இல்லை. மூணு பேருமே ஆண்கள், மூணு ஆண்களுக்கு இடையேயான ஒரு முக்கோண காதல். அந்த ஹயாசிந்த் வந்து என்னை கண்டுக்கவே இல்லை, உங்க மேலுதான் ரொம்ப அன்பு கொண்டு இருந்தார், எனக்கு அதை வந்து ரொம்ப பொறாமை ஏற்படுத்துச்சு, எனக்கு கிடைக்காத அவன் யாருக்குமே கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன், ஏதாவது பண்ணிருங்க கொண்டுருங்கன்னு சொல்லி குற்ற உணர்வு தாங்க முடியாம சஃபியர் வந்து மன்றாடுகிறான். அப்ப வந்து அவன் வந்து அவர் தவிர்த்துட்டு, நீ போக, நீ கிளம்பு முதல்ல, நானே ரொம்ப சங்கடத்துல இருக்கேன், நீ போன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுட்டு ஹயாசிந்த் இறந்த அந்த இடத்துக்கு போறாரு. அந்த தண்ணி அதெல்லாம் இருக்கு. அந்த தண்ணியில வந்து ஹயாசிந்த் இறந்த அந்த குருதி திட்டுகள் வந்து அப்படியே இருக்கு. அது கொஞ்சம் கூட காஞ்சு போகல, கரைஞ்சும் போகல, குருதி திட்டுகள் அப்படி அப்படியே இருக்கு. அதை பார்த்துட்டு அப்பல வந்து, நான் இவனை எப்படியாவது உயிர்ப்பிக்கிறேன்னு சொல்லி தண்ணிக்குள்ள போய் திரும்ப வந்து உயிர்ப்பிக்கிறார். கண்களை மூடிக்கொள்ள சொல்லிக்கிறார் சஃபையரை. திருப்பி வந்து அவனை வந்து ஒரு தாவரமா மாத்துறாரு. ஹயாசிந்த வந்து ஒரு தாவரமா மாத்துறாரு. மாத்திட்டு சஃபையர் இப்ப கண் திறந்து பார், பூத்து குலுங்கும் ஹயாசிந்தைப்பார் அப்படின்னு சொல்றாரு. கண்ணை திறந்து பார்த்தோன்னா ஹயாசிந்த் தெரியறான். அப்ப அவர் கண்ணுக்கு வந்து இந்த தாவரமாக மலர்ந்திருக்கும் ஹயாசிந்த பார்த்துட்டு அவர் சொல்றாரு, நீ வந்து உன்னுடைய வாழ்க்கையில வந்து ஒரு பிராய்ச்சித்தம் தேடிக்கணும்னு நினைச்ச அப்படின்னா அவனுடைய தண்டுகளில் போய் ஒழுந்துகொள் அப்படின்னு சொல்றாரு. அவனோட தண்டுகள்ல போய் ஒளிஞ்சுக்கோ, அந்த தண்டுகள் வந்து தண்ணீர் கடியில் மூழ்கி விடாமல் நீ ஒரு மிதவை தாவரமாக இதை மாற்றுவதற்காக நீ அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோ, நீ அவனுக்கு செய்யக்கூடிய கை மாறி இதுதான் அப்படின்னு சொல்லும் பொழுது ஹயாசிந்தனுடைய தாவர தண்டுகள்ல போய் சஃபையர் ஒளிஞ்சுக்கிறாரு. இன்னைக்கு அது வந்து அந்த தாவர தண்டுகள்ல வந்து அறுத்து பார்த்தோம்னா நிறைய குட்டி குட்டி அறைகளாக இருக்கு. பஞ்சு போல இருக்கக்கூடிய அந்த அறைகளுக்குள்ள வந்து சஃபையர் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து இன்றும் பரவலாக மக்களால் நம்பப்படுகிறது என்பதோடு எனது இந்த சிறிய கதையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி பாரதி, நல்லா பேசுனீங்க. ரொம்ப அந்த கதையினுடைய போக்கை வித்தியாசமாக முன்பின்னாக சொன்னீங்க. இந்த கதையினுடைய முடிவு இருக்கிறது அல்லவா, அந்த தாவரங்கள் அழிக்கப்படுகிறது என்ற முடிவு, அது உண்மையிலேயே நடந்தால் எவ்வளவா அந்த கதையில இருக்கு இல்லையா? ஆமாங்க சார், ஆனா அது உண்மைதானாங்க சார்? இருங்க, அதுதான் சொல்றேன். அது ஒண்ணு மட்டும் தான் நான் எனக்கு கதையை படிக்கும் போதும் இருந்த கவலை அதுதான், இப்பவும் அந்த கவலை அதுதான். அந்த அறிக்கையை தயார் செய்து அரசுக்கு அனுப்பி அதை அழித்தார்கள் என்கிற போது அது எந்த ஊர்ல நடந்தது
அப்படி நடந்திருந்தால் அது எவ்வளவு நன்றாக இருக்கும். தாமிரபரணியினுடைய 50% நீரை இந்த தாவரம் தான் சாப்பிட்டுட்டு இருக்கு. இது எல்லாருக்கும் தெரியும், தாமிரபரணி கரையில் இருக்கிற எனக்கும் தெரியும். ஸ்ரீவைகுண்ட அணையில அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். இப்ப அதை ஒழிச்சிருக்காங்க, இல்ல தூர்வாரி எடுத்திருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி அது இன்னும் கொஞ்ச காலத்துல படர்ந்து வருது. இந்த கதையில சொன்ன மாதிரி அது அழிக்கப்படலை, அழிக்கப்பட்டால் எவ்வளவு நல்லா இருக்கும்னு தோணும். கமலஹாசன் சொன்ன மாதிரி நல்லா இருந்தா வந்தா இருந்து கடவுள் இருந்தா நல்லா தான் இருக்கும்னு சொன்ன மாதிரி இது அழிக்கப்படவில்லையே என்ற அர்த்தம் தான் என்ற கவலை தான் இந்த கதையோட முடிவை படிக்கும் போது எனக்கு வந்தது. நன்றி. கலந்துரையாடல என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். இன்னும் இரண்டு கதைகள் பாக்கி, ஒன்று அன்னம், இன்னொன்று அது நீ. சரி, எனக்கு ஒரே ஒரு நிமிஷம் சொல்லுங்க. நல்ல நிகழ்ச்சி, அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே நல்லபடியா பேசிட்டு இருக்காங்க. பனி சூழல் காரணமாக என்னால கலந்து கொள்ள முடியாது, ஒரு வருத்தமா இருக்கு. அப்பப்போ முடிஞ்ச அளவுக்கு கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன். இப்ப பாரதி மேம் வந்து அந்த கதை பத்தி பேசினாங்க இல்லையா, அமீர் பதுமராக, அதுல வந்து நன்றி. இப்போ அரோ இவங்க வராங்க, ஹமீத் உங்க கதையை நீங்க சொல்லலாம். ஹமீத் வாங்க. அண்ணம் சார், ஹமீத் காணமேப்பா, அவர் மீட்டிங்ல இருக்கிற மாதிரி தெரியலையே. அமீத் இன்னைக்கு வரலன்னாரு பாருங்க, அடுத்திருக்கவங்க பேசுங்க. அமீத் இன்னைக்கு வரமாட்டாரு. இல்ல, ஆரம்பத்துல இருந்தாரு கதிர், பஸ்ல போயிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. இப்ப நேம சிக்னல் கிடைக்கலையா? அவர் வரலன்ட்டாரு, எனக்கு மெசேஜ் பண்ணி வரலன்னு. அடுத்திருக்கவங்க பேசுறீங்க, அந்த கதையை முடிஞ்சா வேற யாராவது ஒருத்தர் சொல்லிடுங்க. அதுனி கதை நாம் ஏற்கனவே நம்மளுடைய சிறுகதையாடல்ல 2 மணி நேரம் பேசியிருக்கோம். ஆனா அதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அந்த சமயத்தில் வந்து ஏதோ ஒரு மனத்தாங்கல் காரணமாக நான் வந்து அந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கல. இந்த கதையை பற்றி நானும் அனுராதா மேடமும் பேசி அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி இந்த கதையை நம்ம சிறுகதையாடல பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணி தண்டமணி தென்றலை கூப்பிட்டு லதா பாரதி மோகனை கூப்பிட்டு நீங்கள் பேசினாதான் இந்த கதை நல்லா இருக்கும்னு சொல்லி அவங்கள சிறுகதையாடலுக்கெல்லாம் கொண்டு வந்து பேச வச்சோம். ஆனால் என்னால் பேசவும் முடியாத சூழல், ப்ரோக்ராம்லையும் இருக்க முடியல, ரிலேஷன்ஸ்லாம் வந்துட்டாங்க, அந்த ப்ரோக்ராம்குள்ள நான் வரல. ஆனால் இந்த கதையை பேசாம அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு நினச்சிட்டுதான் ரொம்ப அவசர அவசரமாக நான் வந்து நீர்பதுமராகம் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணேன். இந்த அது நீ எனக்கு வேண்டாம், அது ஏதோ எங்கிட்ட இருந்து ஓடி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னாச்சு, கடைசியில் ஒரு 10 நாளில் இது கை மாறி இல்லை யாரும் எடுக்காம போய் கடைசியில் கோமதி அது நீ தான் பேசணும்டா அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ அப்படி வந்து இந்த கதை எனக்கு வந்து சேர்ந்ததே ஒரு சிறுகதை அளவுக்கு ஆகியிருக்கு. இந்த கதையை நான் சிறுகதை அடல்ல பதிவு பண்ணுறத யாராலையும் தடுக்க முடியலங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை எனக்கு தோற்றுவிக்குது. அப்போ ஏதோ ஒரு நெசசிட்டி இருக்குது, நான் வந்து இந்த கதையை பற்றி இதில் ரெக்கார்ட் ஆகணும், இது நிரந்தரமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து இந்த கதை என்ன தோற்றுவிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த கதைக்குள்ளே போகிறேன். லோகேஷோட கதைகள் எல்லாமே அவர் வந்து அந்த கதைக்கான நாட் எடுக்கிறாரு பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஒரு தெரிந்த ஒரு விஷயங்கள், ஒரு தெரிந்த சில சயின்டிஃபிக் உண்மைகள், இந்த உண்மைகளை வச்சுக்கிட்டு அதை எப்படி நம்மளுடைய சாதாரண வாழ்வில் மனிதர்களுக்கு அப்ளை பண்ணலாம், அதை எப்படி ஒரு கதை கருவாக கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுல அவர் வந்து ரொம்ப சிறப்பாக விளங்குகிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அது இந்த தொகுப்பு படித்த பிறகு எனக்கு உண்மையாகவே அது வந்து
ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அரோமாலையும் சில கதை படிச்சு பார்த்தேன், அதை பத்தி விளக்கமா அனுராதா மேடம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அரோமா கதையும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கதை. அப்ப அவரோட அந்த கள நிலவரங்கள்ங்கிறது பெரிய விஷயம். இந்த கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் என்ன இருந்தாலும் என்ன சந்தோஷமானாலும் துக்கமானாலும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொண்டாடிடுவாங்க. அவங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, என்ன இப்போவும் கூட நான் ஒரு காஃபி சாப்பிட போகலான்டான்னா ரெண்டு பேரும் சேர்ந்து வந்துடணும். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எனக்கே நானும் இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கும், அவர் எங்கேயோ காரமடையில் இருப்பாரு, வந்து சும்மா காஃபி சாப்பிட்டு ரெண்டு பேரும் போவோம், கோயம்புத்தூர் சுத்திட்டு போவோம். அப்போ இந்த மாதிரி ஒரு நண்பர்கள் ரெண்டு பேரு ஒரு நாள் வந்து இந்த பாலஸ்தீனத்துல அவன் ஃப்ரெண்டு இருக்கான், நீ உடனே இங்க வா, உனக்கு ஒரு வேலை வச்சிருக்கேன் அப்படின்னு கூப்பிடுறாப்ல. அவரு கிளம்பி இந்தியாவை விட்டு உடனே அந்த ஊருக்கு போறாரு, ஃப்ரெண்டு கூப்பிடுறான்ட்ட. அப்ப எவ்வளவு இது சிறந்த நட்பு பாருங்க. அது உனக்கு ஆராய்ச்சிக்கு ஒரு வேலை எனக்கு தேவைப்படுது, நீ உடனே கிளம்பி வா போறாரு. போய் இறங்கிடுறாரு. பாலஸ்தீன்ல நடக்கூடிய விஷயம் எல்லாம் நமக்கு தெரியும், இஸ்ரேலுக்கும் அவங்களுக்குரிய பிரச்சனை, எல்லை தாண்டிய பிரச்சனை, எல்லைக்குள்ள போக முடியாதுங்கிற சிக்கல், இதெல்லாம் அந்த ஃப்ரெண்டு பார்த்துப்பான். நான் போய் இறங்கினோடனே எனக்கு டாக்ஸி வருது, அந்த டாக்ஸியில் அவனை நோக்கி போக வேண்டியதுதான் என்னோட வேலை அப்படின்னு டாக்ஸியில் போகிறாரு. டாக்ஸியில் போகிறப்போ இந்த கதையோட அந்த மலர் மலர்வதை போல முகிழ் அவிழுது அப்படியே அந்த கதையில். அந்த டிரைவர் வந்து ஒரு பாட்டு பாடுறாரு, அந்த பாட்டு கேசட் போடுறாரு. அந்த கேசட் வந்து பைபிளில் வரக்கூடிய ஒரு வசனம், நான் இறங்கி போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இதை வச்சுட்டு நம்முடைய கதை சொல்லியும் டிரைவரும் பேசிக்கிறாங்க. பேசுறப்போ அந்த பாலைவனத்துல வந்து அந்த பாலஸ்தீன் அப்படிங்கிற நாடு வந்து ரொம்ப செங்கடல் கீழே இறங்கி போய் அந்த நாடு இருக்கு. அப்ப அந்த பள்ளத்துல போறாங்க, இறங்கி போக வேண்டியிருக்கு. இதை வந்து அந்த எழுத்தாளர் அந்த டிரைவர் கூட டிஸ்கஸ் பண்ணி, இயேசு எவ்வளவு பெரிய கதை சொல்லிப்பாரு அப்படின்னு சொல்றாரு. இந்த வரியை ஞாபகம் வச்சுக்கிங்க, நான் வந்து கடைசியில இந்த லைனுக்கு நான் வரேன். ஏசு சிறந்த கதை சொல்லி அப்படின்னு சொல்றாரு. அப்படி இவங்க டாக்ஸ் அப்படியே போகுது. பாலஸ்தீனக்கூடிய நில அமைப்பு, அது எப்படி பாலைவனமானது, ஏசு அங்கதான் பிறந்தாருங்கிற மாதிரியும் ஒரு கதை அப்படியே அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. ஃப்ரெண்டை பாக்குறாரு, சந்தோஷப்படுறாரு, ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அப்படியே நடக்குது. சரி, எனக்கு எது கூப்பிட்ட அப்படின்னு மறுநாள் கேட்கறப்போ அந்த கதையை சொல்ல வர்றாரு அவர். இது போல ஒரு பழங்குடியோட மரபணுவை காமிச்சு இதுல வந்து எனக்கு சில விஷயங்கள் தெரியணும் அப்படின்னு சொல்றாரு. அதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லா அந்த பர்டிகுலர் இனத்தை சேர்ந்தவர்கள், ஒரு பேர் சொல்றாரு அந்த பழங்குடி பேர், கிலாய்ட் இனம் அப்படின்னு சொல்லிட்டு. கிலாய்ட் இனம்னு தேடி பார்த்தேன், எனக்கு ஒன்றும் கிடைக்கல. பட் கிலாய்ட் இனம் அப்படிங்கிற அந்த இன மக்களுக்கு எல்லாத்துக்குமே கழுத்துல ஒரு நீள தழும்பு இருக்கு. இந்த தழும்பு ஏதோ ஒத்தனுக்கு இருந்தா பரவாயில்ல, எல்லாத்துக்கும் எப்படி அந்த இடத்துல தழும்பு இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு காரணத்தை நான் தெரிஞ்சுக்கணும். நீ தான் வந்து இந்த மனிதவியல் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, அதனால உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த கதையை பேச ஆரம்பிக்கிறாங்க. யார் அவங்க, என்ன மாதிரி இருக்காங்க, அவங்களுக்கு எந்த மாதிரி, அவங்களுடைய வரலாறு என்ன அப்படின்லாம் பேசிக்கிறாங்க. அப்போ இயேசுவோட கதை, அவங்க வாழ்ந்திருந்த கதை எல்லாமே அதுல வருது. இந்த பென்கர் அப்படின்னு நாம ஒரு பெரிய பிரம்மாண்டமான படம் பார்த்துருப்போம். அந்த காலத்துல வந்து அந்த படம் தான் பெரிய பேசப்பட்ட படம், ஒரு 3-4 மணி நேரம் ஓடும். அதுல இயேசுவை சிலுவையில் அரைஞ்சிட்டு தான் எடுத்துட்டு போவாங்க. கூட ரெண்டு பேர் வருவாங்கங்கிறது என்னால ஞாபகம் இல்லை. ஆனா இந்த கதையில அந்த இயேசுவுடன் இரண்டு பேர் வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டு பேர்த்தையும், ஒரு இரண்டு திருடர்கள், அவங்களையும் சிலுவையில் அரைஞ்சு இயேசுவோட கூட்டிட்டு போறாங்க, அழிவேற்றத்துக்காக கூட்டிட்டு போறாங்க. அப்ப அவங்களுக்குள்ள நடக்கூடிய பேச்சுவார்த்தைகள், இடது பக்கம் இருந்தவன் ஒன்று பேசுறதும், வலது பக்கம் இருக்கிறவன் ஒன்று திட்டுறதும், நீ இயேசுவை போய் அவர் எவ்வளோ பெரிய ஆள், அவரை போய் நீ இப்படி சொல்றேன்னு சொல்றதும், அந்த இடது பக்கம் இருப்பவன் வந்து கொஞ்சம் கடவுள் நம்பிக்கை ஏற்றவன், அவன் வந்து இயேசுக்கு எகென்ஸ்டா பேசுவான். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு பர்டிகுலர் டைம்ல இயேசு வந்து அங்கிருந்து விலகிக்கிறாரு. மூணு பேரும் போயிட்டாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனா இயேசு வந்து 3 நாள் கழித்து மீண்டும் உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிறது தான் பைபிள் சொல்லக்கூடிய கதை. அப்ப அந்த சமயத்துல என்ன ஆகுது அப்படின்னா,
அவர் வந்து ஒரு ஜோதியாக வர்றப்போ அதன் கீழே வந்து அழுதுட்டு இருக்கான், புலம்பிட்டு இருக்கான், என்ன ஏதுன்னு கேட்கிறாரு. அப்பதான் நமக்கு தெரியுது அவன் வந்து அந்த இடதுகை பக்கம் இருந்தவன். அவன் வந்து அந்த சிலுவை அறையிலிருந்து தப்பிச்சிடுறான், உயிரோட இருக்கான். அப்ப இவங்களுக்குள்ளே பேச்சுவார்த்தைகள் நடக்குது. நீ வந்து இயேசு நீ பிறந்தப்பவே புனிதன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக எப்படி நாம் ஒரு சின்ன கோடு போட்டு பெரிய கோடு போட்டு ஒன்று பெருசுன்னு காமிக்கிற மாதிரி இயேசு வந்து தான் புனிதன் என்று காண்பிப்பதற்காக வேறொரு அடாத செயல்களை ஒன்று காமிச்சு அதுலேருந்து வேறுபட்டு தான் புனிதன்னு காமிச்சிட்டே நீ அப்படின்னு குற்றம் சாத்துறாரு அவர் மேலே. என்ன ஏதுன்னு இன்னும் விரிவாக வர்றப்போ இயேசு பிறந்த அன்று அந்த இயேசுவுக்கு எதிரானவர்கள் எப்படி நம்ம எல்லா உலகத்துலேயும் ஒரே மாதிரி கதைகள் தான் இருக்குது, அதை தான் நம்ம பார்க்கணும். கிருஷ்ணர் வந்து எட்டாவது குழந்தைங்கிறப்போ ஒவ்வொரு குழந்தையும் கொன்ன கம்சனை போல, இங்கே வந்து இயேசு கிறிஸ்துங்கிற ஒருத்தர் புனிதர் வராருன்னு அந்த இரண்டு வயதிலிருந்து இருக்கக்கூடிய குழந்தைகள் 2000 பேரை அந்த 20 மன்னன் வந்து கொலை பண்ணுறான், குழந்தைகளை அழிக்கிறான். அந்த மாதிரி அழிக்கிறப்போ ஒரு குழந்தை சரியானபடி கழுத்து வெட்டுப்படாமல் ஒரு கழுத்து தழும்புடன் தப்பிச்சிடுது. அந்த தப்பித்த குழந்தையை ஒரு கொள்ளக்காரன் காப்பாத்தி ஒரு ஓனாய் காப்பாத்துது. அந்த ஓனாய் கூடவே வளர்ந்த அந்த குழந்தை ஓனாய் போலவே நடக்க ஆரம்பித்து 4 கால்களில் தவழ ஆரம்பித்து இப்படியே இருந்த ஒரு காலகட்டத்தில் இந்த பூமியில அந்த பாலஸ்தீன்ல இருந்த ஒரு முன்னோரத்தை வந்து அந்த ஓனாய்கிட்ட இருந்து அவனை காப்பாத்தி அந்த குழந்தைய தன்னோட வேலைக்கு யூஸ் பண்ணிக்கிறான். அந்த குழந்தைய நீ ஒரு மனுஷன் அப்படிங்கிறத அவனுக்கு நினைவூட்டுறான். அவனோட ஓனாய் குணத்தை உபயோகத்தை பண்ணி அவன் வந்து பெரிய கொள்ளக்கூட்ட தலைவன் போல ஆறான். ஆனா அந்த ஆள் வந்து ஓனாயோட குணத்தோட கழுத்தில் தழும்போடவே இருக்கான். அப்படிப்பட்ட தழும்புள்ளவனை தான் இயேசு வந்து பார்க்கறாரு. அப்ப இந்த கதையை கேட்டோன்னா இயேசுவோட நெஞ்சில அன்பு சுரக்குது. ஐயோ இவன் சொல்றது உண்மையோ, நான் இப்படி இருக்கிறதுனால இப்படி ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இவனை பார்த்துட்டு அவரு கையில் இருந்த ஒரு ஆட்டுக்குட்டியை இவங்கிட்ட கொடுக்குறாரு. இவங்க கிட்ட கொடுத்துட்டு அவரு மாயமா மறைஞ்சிடுறாரு. இவன் வந்து ஆட்டுக்குட்டியோட சேர்ந்து இவனுக்கு சொர்க்கம் கிடைக்கிறாப்பல மேலே போறான். அப்போதான் அந்த ஃப்ரெண்டு சொன்ன கதை வருது. இங்க இருக்கிற முன்னோர்கள் தாங்கள் தான் இயேசுவோட பரம்பரை அப்படின்னும், இந்த மாதிரி இயேசு உயிர்த்தெழுந்த பொழுது மேலே சென்ற இயேசுவின் கழுத்தில் ஒரு தழும்பு இருந்தது, ஒன்றும் அந்த தழும்பு தான் எல்லாத்துக்கிட்டையும் இன்னும் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றப்போ இவர் வந்து அதற்கு உரிய காரணங்களை சொல்றார். ஜீன் மியூட்டேஷன், ஜீன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதெல்லாம் அந்த கதையில நிறைய நிகழ்ச்சிகள், அறிவியல் சம்பந்தமான நிகழ்ச்சிகள், தொல்பொருள் சம்பந்தமான நிகழ்ச்சிகள்லாம் அதுல வருது, டிஸ்கஷன் நடக்குது. இது முடிச்சுட்டு ஏன் இப்படி ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தா அதுக்கு கதாசிரியர் என்ன சொல்றாருன்னா, 2nd உலக போர்ல அந்த கொலை செய்யப்பட்டவர்கள் இழந்தவர்களோட பரம்பரையில அவங்களோட குணங்கள் அந்த கொலை செய்யப்பட்ட அந்த நிகழ்வுகள் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. அப்ப அந்த டிஎன்ஏ மாலிகுல் அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆனது போலதான் இந்த தழும்பும் ஒரு மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. இது வந்து டிஎன்ஏ மூலக்கூறுல சேராது, ஆனா மூலக்கூறுடன் ஒரு லேயர் போல கூடவே அது வந்துட்டு இருக்கும். அப்ப அந்த பரம்பரை இருக்கிற எல்லாத்துக்கும் அந்த தழும்பு வரும் அப்படின்னு சொல்லி அதை முடிக்கிறாரு. முடிச்சுட்டு திரும்பி இந்தியா வந்துடுறாரு. இந்தியா வர்றப்போ அவர் வீட்டில் ஒரு இயேசு படம், அந்த இயேசுவோட படத்துல அந்த இயேசுவின் கை வந்து இவரை காமிச்சு அது நீ அப்படின்னு காமிக்கிறாப்புல இருக்குன்னு சொல்லிட்டு கதையை முடிச்சிடுறார். நான் என்ன நினைச்சேன், இந்த இடத்துல அந்த பழைய கதையை கொண்டு வந்தேன், இயேசு ஒரு சிறந்த கதை சொல்லி அப்படின்னு இந்த எழுத்தாளர் சொன்னவர், இப்ப இயேசுவே இந்த எழுத்தாளரை நீ ஒரு சிறந்த கதை சொல்லி அப்படின்னு சொன்னாப்புல கதையை முடிச்சிட்டாரு அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணமாக இருந்தது. அப்போ லோகேஷ் ரகுராமன் இந்த மாதிரி ஒரு அறிவியலையும் ஒரு தொன்மத்தையும் புகுத்தி
விஷ்ணு வந்தார்னு ஒரு இந்துவோட கடவுளோட ஆரம்பிச்சு இயேசு கிறிஸ்துவோட ஒரு கதையை சொல்லி அதுக்கப்புறம் ஒன்னொன்னுக்கு நான் வந்து ஆக்சுவலா அது நீ பேசுறாப்புல இல்லை பொதுவா எழுதுறாப்புல நினைச்சிட்டு ஒரு ஒரு கதைக்கு ஒன்லைன் நற்பட்டு எழுதி வச்சிருந்தேன். விஷ்ணு வந்தாருங்கிறது சமூக ஒற்றுமை பாரம்பரியம் பிளஸ் நவீன அறிவியல், அதுனிங்கிறது புராண நம்பிக்கை பிளஸ் ஜெனட்டிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன், நீர்ப்பதுமராகம் வரலாறு பிளஸ் சூழலியல். இந்த இடத்துல பாரதி நாராயண் கேட்ட ஒரு சந்தேகத்தை நிவர்த்தி பண்றேன். இந்த ஹயாத்துங்கிற அந்த ஆகாய தாமரை 18ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் பூங்காக்களை அழகுபடுத்துவதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறது ஹிஸ்டரி. வாரன் ஹேஸ்டிங்ஸ் கொண்டு வந்தாருங்கிறது எனக்கு தெரியல, ஆனா வாரன் ஹேஸ்டிங்ஸோட அந்த பீரியட் பார்த்தீங்கன்னா 1732 1818 வரைக்கும். அப்போ இதையும் அதையும் 1+1 அப்படின்னு போட்டு பார்த்தோம்னா அது ஓரளவு டேலி ஆகிதான் லோகேஷ் எழுதியிருக்காரு அப்படின்னு தோணுது. அப்புறம் கடல் கசந்ததுங்கிறது குட் பேரண்டிங் அண்ட் இயற்கை, அன்னம்ங்கிறது சமூக சிந்தனை, நவம்ங்கிறது என் கணிதம், தேனாண்டாள் தேன் சேகரிப்பு பிளஸ் அறம், அதுல அறத்தை சொல்றாரு அவரு, இடிந்த வானம் மனித நேயம், ஒத்துசைவு சிங்க்ரனைசேஷன் அமங் பீப்புள். இப்போ இந்த மாதிரி வந்து அவர் எல்லாமே வந்து ஒரு அறிவியல் தன்மையுடன் ஒரு கதை சொல்லும் உத்தியுடன் கதையை எழுதியிருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்வோட தாக்கம். ஒரு எழுத்தாளரை ரெண்டு சிறுகதையும் படிச்சுட்டு ஒரு புத்த தொகுப்பையும் அது யுவரப்புவரஸ்கார் வாங்கினதுனால அவரை பேச வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருந்துச்சுன்னு தான் நினைக்கணும். இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இனி வரும் காலங்களிலும் சாகித்ய அகாடமிக்கு நான் போகலை, அதெல்லாம் கொஞ்சம் பெயர் பெற்ற எழுத்தாளர்கள் வாங்குற அவார்டு, ஆனால் யுவ புரஸ்கார் அவார்டு வாங்குறவங்கள இது போல சிறுகதைக்கு அவார்டு கிடைக்கும் பட்சத்தில் இனி வரும் காலங்களில் அதையும் நாம் இதே போல லோகேஷ் போல லோகேஷ்க்கு மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் இந்த நிகழ்வை அவர்களுடைய சிறுகதை தொகுப்பை பேச வேண்டும் என்ற ஆவலை சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த வாசிப்பேசும் குழுவிற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். அருமை பிரசன்னா, கச்சிதமான விமர்சனம் என்றால் அது நீ என்று சொல்லி உன்னை பாராட்டுகிறேன். இன்னும் அன்னம் என்ற ஒரு கதை மட்டும் இருக்கிறது, அதை நம் குழுவில் இருக்கிற யாராவது பேச வேண்டும். லதா பாரதி பேசுறீங்களா மேடம்? லதா மேடம், இந்த அன்னம் கதையை பேசுகிறீங்களா? சார் நான் பேசுறேன் சார். ஆனா அவரோட கதை தொகுப்புல எனக்கு கொஞ்சம் புரியாம இருந்த ஒரே கதை வந்து இந்த அன்னம் தான் சார். கதையில வந்து எப்படின்னா, ஒரு வீட்டுல வந்து ஜாமான் வாங்கிட்டு வர சொல்லிருக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமா ஜாமான் வாங்கிக்கலாம்னு வீட்டு தலைவி சொல்றாங்க. ஆனா வீட்டு தலைவரோ வந்து தூக்குறதுக்கு கஷ்டமா இருக்கும்னு மொத்தமா வாங்கி போட்டுறாரு. அது பிரிக்காமலே ஒரு 3-4 நாள் அந்த இடத்துல இருந்து பிரிச்சு பார்த்தா உள்ள வந்து ஏதோ வண்டு பழ வாசனையோட அது ஏதோ கொஞ்சம் வண்டு விழுந்த மாதிரி இருக்குது அப்படின்னோடனே திருப்பி கொடுக்க போனப்போ அந்த கடைக்காரர் வந்து அதை வந்து எதிர்க்கிறாரு. எதிர்த்தப்ப இல்லை நாங்க அப்படின்னு இவங்க ரெண்டு பேருக்கு இடையில உள்ள ஒரு வாக்குவாதம், இந்த வாக்குவாதத்தோட அவரோட டயலாக் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை எழுதின விதம், அவங்க அதை சொல்ல இவங்க இதை சொல்ல, நான் இல்லை பணம் எப்படி அதில் வந்திருக்கோம், நாங்கள் பணம் வைக்கல நீங்கள் பழத்தை வச்சுட்டு சொன்னீங்க அப்படின்னு ஒரு சண்டை போட்டு கடைசியில் அந்த அரிசி யாருக்கும் இல்லாமல் கேட்பாருட்டு அவரோட கடைக்காரரோட அந்த வெத்து நிலத்தில் வந்து போட்டுட்டு போயிடுறாங்க. ஆனால் நாள்பட அதுக்குள்ளே ஒரு பழம் வச்சுருந்துருக்காங்க, அந்த பழம் வந்து அதில் இருந்துச்சு அப்படிங்கிறத காட்டுற மாதிரி ஒரு வெள்ளரி பழம் வந்து ஒரு வெள்ளரி காடாக அவரோட இடம் மாறும்போது இவருக்கு ஒரு கில்ட்டு, அந்த கடைக்காரருக்கு ஒரு அவரை அறியாம ஒரு வந்து மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு உண்டாகிறது. அந்த மாதிரி இருந்தப்பதான் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சு, பழத்தை வந்து அவங்க வச்சாங்களா இவங்க வச்சாங்களாங்கிற எனக்கு ஒரு சந்தேகம் அதுல வந்துச்சு. அதனாலதான் நீங்க என்னோட பதிவு எழுதி பாத்தீங்கன்னாலும் அதுல அந்த அன்னத்தை பத்தி நான் ரொம்ப டீட்டெயில்டா நான் வந்து இது பண்ணிருக்க மாட்டேன் வந்து. அதனால இதுல என்னன்னா, இதுலயும் எப்படின்னா ஒரு குற்றத்தை வந்து நீங்க எப்படி வேணாலும் மறைக்க முடியாது, எப்படினாலும் அது வெளிவந்து தீரும், அது வந்து யார் பண்ண தப்புனாலும் அது வெளியில வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி அதுக்குள்ள வெள்ளரி இருந்தது, வெள்ளரி விதைகள் இருந்தது, அது முளைத்து வெளியில் வந்து அதை காட்டி ஒரு குற்ற உணர்வு அவங்களுக்கு உண்டாக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி கொண்டு முடிச்சிருப்பாரு இந்த கதையை. இது மாத்திரம் இல்ல, நான் ஒரே ஒரு வார்த்தை எல்லா கதையிலயுமே ஒரு ஒரு லைன் வச்சிருக்கிறேன் சார், அது மாத்திரம் நான் சின்னதா சொல்லி முடிச்சிடுறேன். இதுல எப்படின்னா இவரோட கதைகள் எல்லாத்துலயுமே ஒரு அறிவியல், அவரோட ஒரு ஹிஸ்டரி அதாவது வரலாறு, அது போக வந்து ஒரு பழங்கதை அதாவது கிரேக்க கதையாகட்டும் அல்லது இந்திய கதையாகட்டும் ஒரு பழங்கதை உள்ள சேர்த்து, அது போக கடைசியில் இந்த நிகழ்காலத்தோட அதை கொண்டு அப்படி இணைச்சு கொண்டு வரும்போது நிஜமா நான் வந்து அந்த ஆசிரியரை குறித்து ரொம்ப 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 வந்து ஒரு இவரை எப்படி இப்படி எழுதினார் அவரை பார்த்து அவர்கிட்ட நிஜமானவே உட்காந்து, ஏன்னா என் மகனோட வயசுக்குள்ள ஒரு பையன்,
இவ்வளவு தூரம் ஆழ்ந்து, ஏன்னா ஒவ்வொரு கதையிலையும் பாத்தீங்கன்னா மாதவிடாய் ஒத்திசைவுல வந்து மாதவிடாயை பத்தி குறிப்பிடும் போது நாங்க அந்த காலத்துல படிச்சிருக்கிறோம், இந்த காலத்திலயும் படிக்கிறோம். லைட்டுக்கும் அதாவது வெளிச்சத்துக்கும் மாதவிடாய்க்கும் அந்த சைக்கிளுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. சோ லைட் செட்ஸ், அதனாலதான் ஒவ்வொரு அதாவது காண்டினென்டல் ஒவ்வொரு கண்டத்துக்கு இடையில உள்ள பெண்களுக்கு இடையில வந்து மாதவிடாய் வர்றது வித்தியாசமாப்படும் அப்படிங்கிறது. அதே மாதிரி அந்த பேரா அந்த ஹார்மோன்ஸ் பத்தி, ஹார்மோன் சொல்றோம், இது பேரானோமல் சொல்றாங்க, அந்த இதுக்கும் வந்து அந்த ஒரு அட்ராக்ஷன், அந்த அட்ராக்ஷனை வந்து இது பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அட்ராக்ஷன் கொண்டு வரத அதுல கொண்டு வந்திருந்தாரு. அதே மாதிரி இது சைவ சித்தாந்தத்திலையும் இதுல வைணவத்திலையும் சொல்றது வந்து பதி பசுங்கிற மாதிரியும், இதுல வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா கிருஷ்ணன் வந்து கோபிகை, அதாவது இறைவன் வந்து ஒருவன், மிச்சவங்க எல்லாம் அந்த மற்ற அதர் ஜெண்டர் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கிறது. சோ அடுத்து இடிந்த வானத்துல பத்தி, இந்த வானத்தை பத்தி அவர் வர்ணனை பண்ண ஒரு கொடை மாதிரி அதை வர்ணனை பண்ணப்ப வந்து முதல்ல நான் என்னடா வெறும் கொடைன்னு சொல்லிட்டு வந்ததுல, அந்த இடத்துல கொண்டு போய் சயின்டிபிக்கா உள்ள அதாவது ஒரு ஒரு ஓவரியில ஒரு கருமுட்டை பைக்கில் உள்ள அந்த ஓவரியோட எண்ணிக்கை, அந்த எண்ணிக்கை வந்து அவர் சொல்லியிருக்கிறது கரெக்டா சொல்லி, வயிற்றுக்குள்ள உள்ள குழந்தையில உள்ள கருமுட்டை இவ்வளவு, வெளியில வரும்போது இவ்வளவு, அவங்க மெச்சூர் ஆகும்போது இவ்வளவு, அதுக்கப்புறம் இவ்வளவு கருமுட்டை தான் உருவாகும்னு ஒரு கணக்கு உண்டு. அந்த கணக்கு அப்படியே அதுல கொடுத்து அதுல செலக்ஷன் ஆஃப் ஃபிட்டஸ்ட்ங்கிற ஒரு கதை உண்டு. அதாவது எப்படின்னா எல்லா கருவும் தங்குறது கிடையாது, ஏன்னா நம்ம டெஸ்ட் டியூப் பேபின்னு நம்ம போகும்போது அதுல டெஸ்ட் டியூப் பேபில எல்லா கருவுமே வந்து உருவாக்கி உள்ள வச்சாலும் நிக்க வேண்டிதான் நிக்கும். அதை அதுல எப்படி அதை இன்கார்பரேட் பண்ணி அதை அபார்ஷன் இதுல கொண்டு வந்து சேர்த்திருப்பாரு. நிகழ்காலத்துல வந்து அவளுக்கு வந்து அந்த காரணம் நம்ம தான் அதை வந்து ஏத்துக்காம உதச்சிட்டோம், அதாவது தாய்ப்பறவை முட்டையை வந்து கீழே தள்ளி விட்டது மாதிரி நம்ம அந்த கரு நல்லா இல்லை நம்ம தள்ளி விட்டுட்டோமோ அப்படின்னு அவளுக்கு ஒரு உணர்வு தோன்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு அந்த இதுல. அடுத்து விஷ்ணு வந்தார்ல வந்து தத்து கொடுக்கறத பத்தி சொல்லிட்டு இருக்கும் போது அந்த ஒட்டு பாசனத்தை, அதாவது தலைமுறை இடைகளுக்கு ரெண்டு குடும்பத்தை இடையே ஒரு இணைப்பு கொண்டு வருது. ஸோ அதை அந்த ஒட்டு பாசனத்தை கொண்டு வந்து சேர்த்து வைதிக முறையை எக்ஸ்பிளைன் பண்ணி நடைமுறையில அந்த தத்து கொடுத்த தந்தையும் மகனும் சந்திக்கிற ஒரு நிகழ்வை கொண்டு வந்து அதை எப்படித்தான் சேர்த்தாரோ எனக்கும் தெரியவே இல்லை அதுல. அடுத்தது பாத்தீங்கன்னா தேனாண்டாள் கதைகள்ல வந்து அந்த தேனீக்கள்ல வந்து எப்படி அந்த தேனி பெண் தேனியை நகட்டி கொண்டு போய் அவர் தேன் எடுக்கிற விதம், இயற்கையோட இணைந்த ஒரு வாழ்வு, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இடையில உள்ள சண்டை, காட்டுத்தீயை குறிச்சு கொண்டு வந்து கொண்டு போய் சேர்த்துட்டாரு. கடல் கசந்ததுல வந்து ஒரு நோயுற்ற ஒரு மகனோட அந்த கடலோட வர்ணனையை வந்து தந்தை வந்து அது வெளிப்படுத்தும் போது அந்த கடல் அலை வந்து வாந்தி மாதிரி வந்துகிட்டே இருந்துச்சு. சோ அதனால கடல் கசந்ததுன்னு சொல்லி கொண்டு வருது. அது மனநிலை, அதாவது மனைவியின் மனநிலை வந்து அமைதியான நிலை அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் அதுல கொண்டு கொடுத்துருக்கிறாரு. அப்புறம் அந்த பஞ்சசயனம் அந்த அதுல வந்து என்னன்னா ஒலி, அந்த ஒலியில வந்து தாளொலி மெய்யொலி அப்படின்னு ஒவ்வொரு ஒலி, அல்ட்ராசவுண்ட், சூப்பர்சானிக் சவுண்ட், நார்மலா நம்ம கேட்கிற சவுண்ட், எல்லா சவுண்டையும் சொல்லி அது போக அதோட திருப்பாவையை கொண்டு இணைத்து மிருக பாஷையில வந்து எல்லாருக்கும் வந்து அந்த காலத்துல கதைகள்ல நம்ம சொல்லியிருப்பாங்க, நம்ம அந்த அரசனுக்கு வந்து கிளி பேசுனது தெரிஞ்சிச்சு, பறவைகள் பேசுனது தெரிஞ்சிச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு பாஷத்தை தெரியற மாதிரி இந்த நத்தைகள் வந்து பேசுற பாஷம் உணர்ந்து வந்துச்சா, அப்புறம் அந்த இது நிலநடுக்கம் வந்ததுனால அதுகள்லாம் போயிருச்சா அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருப்பாரு. நவம்ங்கிற கதையில வந்து எண் கணிதத்தை பத்தி, அந்த எண்கள்ல வந்து அந்த ஒன்பதாம் நம்பர் சிக்னிபிகன்ஸ் ரொம்ப டீட்டெயில்டா அதுல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. நீர்ப்பதுமராகம் வந்து பூச்சியியல், தாவரவியல், வரலாறு, கிரேக்க கதை அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் ஒரு மிக்சரா கொடுத்து கடைசியா வந்து அது நீ பத்தி பேசுனாங்க. அதுல வந்து என்னன்னா மரபணுக்கள்ல வந்து நாங்க ஜீன்ஸ், நானும் பிரசன்னா சாரும் அந்த ஜீன்ஸ் பத்தி நிறைய படிச்சிருக்கோம். அந்த ஜீன்ஸ்ல வந்து நம்ம பஞ்சத்துல அடிபட்ட ஜீன்ஸ் வந்து நம்ம முன்னோர்கள் அந்த பஞ்சத்துல இருந்திருந்தாங்கன்னா அது நம்ம உடம்புல இருந்துகிட்டே இருக்கும், திருப்பி அதே மாதிரி ஒரு கண்டிஷன் வரும்போது எக்ஸ்பிரஸ் ஆகுங்கிறத வந்து அதையும் இதுல கொண்டு வந்து எப்படித்தான் புகுத்தி சொன்னாரோ எனக்கு தெரியல. எனக்கு அவரை நேர்ல சந்திக்கணும்னு ஒரு பெரிய ஆவலோட இந்த இதை முடிச்சுக்கிறேன் சார். நன்றி, வணக்கம். வணக்கம்மா, ரொம்ப நன்றி, சந்தோஷம். இந்த கலந்துரையாடல் இன்னும் இருக்கிறது. கலந்துரையாடலை என் நண்பன் பிரசன்னா கையில கொடுக்குறேன். பிரசன்னா நீ நடத்துப்பா, இடையில நான் வெளியே போனாலும் போவேன், நீ நடத்தலாம். ஓகே கமலி. சரி, கலந்துரையாடல யார் பேசுறீங்க? அவங்க டைரக்டா வரலாம், என்ன இதுல யார் யார் பேசுனீங்க அப்படிங்கிறத பார்த்து நான் கூப்பிடணும். அதனால சுப்ரமணியன் பாலு நடுவுலயே வந்தாரு, அவரு பேசலாம்னு நினைக்கிறேன், கூப்பிடுறேன் அவரை. வணக்கம் சார். இன்னைக்கு நல்ல நிகழ்ச்சி நல்லபடியா போயிட்டு இருக்கு, எல்லாருமே நல்லபடியா பேசிருக்காங்க. நானுமே நவம்ன்ற ஒரு சிறுவரை பத்தி பேசுறதாக இருந்தது, பனிச்சூழல் காரணமாக கலந்து கொள்ள முடியவில்லை.
பாரதி மேடம் பேசும்போது அந்த நீர்பதுமரகத்துல சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஒரு ஆங்கிலேய கலெக்டருக்கு வந்து இந்த மதுராந்தகம் ஸ்பீச் கட் ஆகுது சுப்ராயன். சொல்லுங்க அதுதான் அந்த ஒரு கதையை மட்டும், அது வந்து மதுராந்தகம் பக்கத்துல இருக்கிற ஏரிகாத்த ராமர் கோயில்ல ஒரு கல்வெட்டு செய்தியாவே இருக்கிறத நான் முன்னியா கேள்விப்பட்டிருக்கேன். அது ஒரு முதிய நண்பர் வந்து மதுராந்தகத்துக்காரர் வந்து எனக்கு அதை செய்தி வந்து பகிர்ந்திருக்கார். அதை படிக்கும் போது எனக்கு அப்படியே அது ஞாபகம் வந்தது. அதுதான் நீங்க சொன்னீங்க இல்லையா பாரதி, நீங்க அத வாட்ஸ்அப்ல நம்ம சிறுகதை ஆடல் குழுவுல கூட அத போட்டிருக்கீங்க நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டிருந்தீங்க சார், நான் படிச்சேன். ஆமா ஆமா ஆமா, அது உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல தானங்களே. இல்ல அது கல்வெட்டு செய்தியா இருக்கிறனால தான் அது மறுபடியும் நான் வந்து கேக்குறேன். கல்வெட்டு செய்தியா இருக்கிறனால வேற யாருக்கா தெரியுமான்னு எனக்கு தெரியல. அந்த கோயில் இன்னமும் இருக்கு, அதுல கல்வெட்டா இன்னும் பதிவு இருக்கு. கல்வெட்டில் இருக்கிற செய்திகளும் ஒரு மனிதர்களால் எழுதப்பட்டவை தான். ஆகவே கல்வெட்டில் இருக்கிற எல்லா செய்திகளும் உண்மை என்று கருத வேண்டாம். நான் ஒரு கல்வெட்டு ஆய்வாளன் என்ற முறையிலே உறுதியாக சொல்கிறேன். இல்ல அல்ல சார், நான் அது முன்னாடியே கேள்விப்பட்டதுனால இங்க அது இருந்ததுனாலையும் அது வந்து ஒரு நிரூபகம் படுத்ததுக்காக தான் இங்கேயும் அதை முன் வச்சேன். நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு செய்தி வேற ஒண்ணும் இல்லைங்க சார். எல்லாருமே நல்லபடியா பேசியிருக்காங்க, ஒரு ப்ரிப்பரேஷன்ஸ்ல நிறையமே எடுத்து நிறைய பேசியிருக்காங்க. நான் முழுமையா இல்லாதது ஒரு வருத்தமாவும் இருக்கு. நாளைக்கு பதிவை வந்து கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். நன்றி சுப்ராயன். நன்றி. பாரதி நாராயண் கோமதி பேசுறப்போ ஒரு சந்தேகம் கேட்டாப்புல, இந்த ஆகாய தாமரை வந்து எங்கேயாரு அழிக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர்ல அந்த சிறுதுளிங்கிற அமைப்பு வந்து அந்த நதியை தூர்வாரி நொய்யலை ஒரு பழைய ஆறு போல மாற்றக்கூடிய இடத்துல நிறைய ஆகாய தாமரை இருந்துச்சு. அதையெல்லாம் அழிச்சிட்டு தான் இப்போ ஒரு குளம் போல பண்ணி அங்கே ஒரு பார்க்கு போல கட்டி நமது கோவைன்லாம் வச்சு இன்னும் அந்த படகு போக்குவரத்தெல்லாம் அங்கே நடந்துட்டு இருக்கு. அழிச்சிருக்காங்கிறத அங்கே நேரிலேயே பார்த்தோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அடுத்தது பேசுறது யாரு, ரசல் பேசுறீங்களா, தினேஷ் பேசுறீங்களா, கமான்? நான் தேனாண்டாள் பத்தி பேசும்போது விட்டு போன ஒரு விஷயத்த இப்ப சேர்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல வந்து வாய் பேச முடியாம இருக்கிறதையும் ஆண் தேனீக்களுக்கு கொடுக்கு இல்லாம இருக்கிறதையும் கூட சம்பந்தப்படுத்தி யோசிக்க முடியும். ஏன்னா அவன் வந்து பேச மாட்டான், அவன் அந்த பேசாம இருக்கிறது இதுக்கு கம்பேர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நன்றி. நன்றி ரசல் சார். நான் சொல்லுங்க பரதி சார், இந்த வாரன் ஹேஸ்டிங் வந்து இந்த ஆகாய தாமரைகளை இந்தியாவுக்கு கொண்டு வந்தாருங்கிற செய்தி உண்மையான செய்தி தானுங்களா? நாளைக்கு ஒரு மாணவர்களுக்கு இதை வந்து ஒரு பிரேயர்லயோ இல்ல ஒரு கிளாஸ்லயோ இதை வந்து தகவலா சொல்லலாங்களா? இல்ல நீங்க வந்து ஆங்கில அரசாங்கம், எனக்கு பிரச்சனை ஒரு நிமிஷம், இது வங்கத்துலதான் முத முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்டதுங்கிறது செய்தி. அதுல உண்மை இருக்கு, வங்காளத்தில் நதிக்கரையில். ஆமா, அதுல அது அதுல ஒரு உண்மை இருக்குது. வாரன்கிறது அது வந்த காலத்துல அவர் அங்க கலெக்டரா இருந்தாரு அப்படிங்கறதுனால அது அது இதுல வந்து சேர்த்திருக்கிறாரு. இருந்தாலும் கூட இருந்தாலும் இருங்கம்மா,
வாரன் கேஸ்டிங்ஸ் கதையோடு இதை சேர்த்திருக்கிறது வந்து அவருடைய புனைவா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். இது ஒரு வரலாறா மாணவர்களுக்கு சொல்வதுன்னா இல்ல பாரதி, பாரதி புனைவில் இருக்கிறத வந்து நீங்க உண்மையா நினைச்சுக்க வேண்டாம். அவர் வந்து வாரன் கேஸ்டிங்ஸ் பீரியடையும் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இருக்கக்கூடிய காதலையும் இந்த அழகான மலரை கொண்டு ஒரு கற்பனை தான் பண்ணிருக்காரு. ஏன்னா இங்கிலீஷ்காரங்க பார்க்க அழகுபடுத்துறதுக்கு தான் அந்த மலரை கொண்டு வந்தாங்கன்னு ஹிஸ்டரி இருக்கு. வாரணேஸ்டிங்ஸ் கொண்டு வந்து அது ஒய்ஃபு கொடுத்தாருங்கிறது அழகான ஒரு கற்பனை தான். அதை வந்து நீங்க கற்பனையாவே நினைச்சுக்கிறது தான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஆனா ஆங்கிலேயர் காலத்துலதான் அகாயத்த முறை கொண்டு வரப்பட்டது அப்படிதானே சார்? அது கரெக்ட். அதற்கு முன்னர் ஆகாயத்தாமரை இந்தியாவில் கிடையாது. இல்ல, ஃபர்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கால தான் அது இருந்துச்சுங்கறாங்க. அங்க இருந்து உலகம் ஃபுல்லா பரவிச்சுங்கறாங்க. அதாவது இவங்களுடைய ஆதிக்க ஏகாதிபத்திய ஆதிக்கத்தின் மூலமாக தான் அதுக்கு ஒரு வரலாற்று சான்று இருக்கிற மாதிரி இல்லையே சார். அகாய தாமரை வந்து இங்கிலீஷ் பீரியட்ல கூகுளி நதிக்கரையில காணப்பட்டது, அவ்வளவுதான். இது வந்து இதுக்கு வந்து பின்னணி இருக்கு, இல்ல இங்கிலீஷ் ஆங்கிலேயர்கள் தான் இதை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதுக்கு தெரியல. நீங்க யாராவது இதை இன்னும் கொஞ்சம் டீப்பா தேடி நம்ம வாட்ஸ்அப்ல போட்டா நல்லா இருக்கும். ஏன்னா இதை வந்து கரெக்டா அவ இத நீ பிரசன்னா சார் சொன்ன மாதிரிதான், அந்த அகாய தாமரைய வாரன் ஹேஸ்டிங் தன்னுடைய லவருக்கு வந்து கொடுக்க கூடியது. அதாவது நம்ம ரோஜாப்பு கொடுக்குறோம் அப்படிங்கறதுனால அவங்க தான் ரோஜாவை கொண்டு வந்தாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்படிதான் நான் நினைச்சுக்கிட்டேன் இந்த கதை வாசிக்கிறப்ப. நன்றி. வேற பேசுறது யாராவது முன் வந்தாதான். ரசல் அனுராதா மேடம் வந்தாங்க, போயிட்டாங்களான்னு தெரியல, அவளை காணோம். நிறைய பேசுவாங்க அவங்க. கதிரே பேசுறீங்களா அல்லது இல்ல? இவங்க அனுராதா வந்து கலந்துரையாடல கலந்துக்கிறேன்னு சொன்னாங்க. பிரசன்னா இருந்தாங்கப்பா, லைன்ல இருந்தாங்க, அப்புறம் காணோம் இப்போ. சரி, இந்த ரசல் பேசலாமே சார். ஒரு சிறிய சந்தேகம் சொல்லுங்களா. இது நம்ம அண்ணம்மாட்ட அண்ணம்மாள்னு ஒரு சூழியல் ஆய்வாளர் இருந்ததாக இருக்குதாங்க சார், அது உண்மைதானுங்களா? தெரியலங்க, இப்படி எல்லாம் கேட்டா கண்டிப்பா தெரியாது. இல்லைங்க சார், எனக்கு ஒரு சூழியல் ஆய்வாளர் கேட்கணும், எழுத்தாளர் தான் கேட்கணும். அண்ணம்மாள்னு ஒருத்தர் இருந்தா கொஞ்சம் கேளுங்க. அண்ணம்மாள்னு ஒருத்தர் இருந்தால் அந்த அண்ணம்மாளும் கிளாராவும் அந்த நட்பின் கிழமை காரணமாக கிடைத்த அந்த அறிக்கை இருந்தால், அது செயல்படுத்தி இருந்தால், இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டத்துல எனக்கு தெரிந்து ஆகாய தாமரை முற்றிலுமாக ஒளிந்திருக்கும். ஏன் நடக்கவில்லை? எங்கேயோ ஒரு இது இருக்கு, ஒரு பிசகு இருக்கு, அத நமக்கு இவர் சொல்ல வராது. ஐ மீன் நம்ம லோகேஷ் வந்து நமக்கு ஏதோ ஒன்றை உறுத்த சொல்கிறார், ஆனா அதுல இருந்து நம்ம போகணும். ஏன் கேள்வி இதுதான், ஏன் அது ஒழிக்கப்படவில்லை? ஏன் அது ஒழிக்கப்படவில்லை? இவர் இல்ல லோகேஷ் என்ன சொல்ல வராரு? அப்படி ஒரு அறிக்கை இருந்தால் அது ஒழிக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படிதான் திரும்ப திரும்ப கேள்வி வருது. அங்கே என்ன இருக்கிறது? அந்த பிசகு அல்லது அந்த அரசியல் என்ன? அவர் லோகேஷ் சொல்ல விரும்பும் செய்தி என்ன? அதுதான் இந்த கதையை வைத்துக் கொண்டு நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். ஏன்னா ஆகாய தாமரையுடைய கொடுமையை நேரடியாக பார்த்துருக்கிறேன். எங்க ஊர்ல இருந்து திருநெல்வேலி டவுன்ல இருந்து திருவேங்கடங்கிற ஊருக்கு அடிக்கடி போவோம் நாங்க. அங்க பல காரணங்களாக போகும்போது அந்த வாக்கியால் முழுக்க நிரம்பி கிடக்கு, அந்த வாக்கியால் முழுக்க அந்த ஆகாய தாமரை நிரம்பி கிடக்கு. ஏன் அழிக்க மாட்டேங்கிறாங்க? இப்படி ஒரு நீங்க சொல்வது போல, ஒரு தாவரையில் அறிஞர்கள் சொல்வது போல, அதை ஒரு வண்டி இணைத்தால் அழிக்க முடியும் என்றால் இதுக்குள்ள நம்ம அழிச்சிருக்கணும். அழிக்கலையே, அது பெரிய கேள்வியா இருக்கு. மேற்கொண்டு மற்றவர்கள் பேசட்டும். கதை இல்லைங்க சார், அதாவது முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டதுங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. பட் அதுவுமே தவறான செய்தி தான். அண்ணம்மாள் அவங்க வந்து இத முன்னெடுத்து செய்து அவருடைய ப்ராஜெக்ட் மூலமா இது முற்றிலுமாக வந்து மாநிலத்தை வந்து முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டதுங்கிற மாதிரி ஒரு செய்தி இருக்கு கதையில. அப்ப நீங்க சொல்றத வச்சு பார்த்தா இது ஒரு முரணா இருக்கு. உங்க பகுதியில திருநெல்வேலி பகுதியில இருக்கக்கூடிய தாமிரபரணி ஆற்றில் வந்து ஆகாய தாமரை என்ன இருக்குங்கிறப்ப முற்றிலுமாக ஒழிக்கப்படவில்லை அப்படிங்கிறப்ப இது ஒரு புனைவாதான் இருக்க முடியும் நான் நினைக்கிறேன். இது புனைவு தான், ஆனா இந்த புனைவின் மூலமாக லோகேஷ் ரகுராமன் ஏதோ ஒன்றை சொல்கிறார். யாருக்கெல்லாமோ அதை சொல்றார், அந்த கதை படிக்கிறவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த கதையினுடைய இந்த தமிழ் சமூகத்தில் இருக்கிற எல்லோருக்கும்
அதுல நல்ல ஒரு செய்தி இருக்கு, நல்ல ஒரு கேள்வி இருக்கு அப்படின்னு தான் நான் உணர்ந்துகிட்டேன். இப்போ அனுராதா மேடம் வந்தா பேசுவாங்க, அவங்க சொல்லுவாங்க இந்த எழுத்தாளர் வந்து நம்மளோட வாசிப்பை நேசிப்போம் பேசின பிறகு அவருடைய ஏதோ ஒரு கமெண்ட்லயோ என்னவோ என்னோட கதைகள்ல ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி உள்ள போய் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப அது வந்து இதுக்கு கொஞ்சம் பொருந்துது. நம்ம வந்து கதைய கதையா எடுத்துட்டு அவர் என்ன சொன்னாருங்கிறதான் அதுல பண்ணிட்டு போனோமே தவிர எல்லா கேரக்டரும் உண்மையா இப்படி நடந்திருக்குமான்னு கேட்டோம்னா அது எழுத்தாலே ரொம்ப ஒரு எம்பரேசிங் சிச்சுவேஷன்ல போய் நிக்க வைக்கும் அப்படிங்கறது தான் உண்மை போல தோணுது. பேசுறவங்க பேசலாம் வாங்க. சார் இதுல உண்மை பொய்ங்க சார் இருங்க பாரதி ஒரு நிமிஷம், பாரதி லதா ஒரு நிமிஷம், குறுக்கிடுறதுக்கு மன்னிங்க. இந்த குரூப்ல இருக்கிற நிறைய பேர் பேசாமலே இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும், அவங்கள பேச முன்னால கொண்டு வருவோம். தயவு செய்து கொஞ்சம் சீக்கிரம் வந்து பேசுங்க, அப்புறம் வீர ஒரு ரெண்டாவது ரவுண்ட்ல மற்றவங்க தங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. சார் என்ன கூப்பிட்டீங்க பாரதின்னு? கூப்பிடலமா, நீங்க நிப்பாட்டுக்கீங்க, இவங்க மத்த நிறைய பேர் பேசாம இருக்காங்களேன்னு சொல்ல வந்தேன். இல்ல நான் பேசலீங்க சார், வேற யாரோ பேச வந்தாங்க. சரி சரி, ரசல் இருக்காங்க பேசலாம். ஏன் எல்லாரும் பேச மாட்டேங்கிறாங்கன்னு தெரியலையே. ரசனா நீ தான் கூப்பிட்டு ரசல் டிராவல்ல இருக்கேன் சார். சார் நான் டிராவல்ல இருக்கிறேன், ஃபுல்லா கேட்டுட்டு தான் இருக்கிறேன். இப்போ நீங்க பேசுறது எங்களுக்கு கேக்குது, நீங்க கூட இப்ப சொல்லலாம். சார் நான் ஃபுல்லா கேட்டதுல இருந்து இந்த புக்கை கண்டிப்பா படிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணிருக்கு. ஏன்னா இதுல அறிவியல் சார்ந்து இருக்குது, வரலாறு சார்ந்து இருக்குது, எல்லாமே கலந்து இருக்குது. இந்த பிரசன்னா சார் சொன்னதுல இருந்தும் லதா மேடம் சொன்னதுல இருந்தும் பார்க்கும்போது அவங்க ஒன்லைன் சொன்னாங்க, அதுல இருந்து எல்லா கதையும் ஆழமா படிக்கணும்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கு. கண்டிப்பா படிப்பேன், ஒரு 2 மாசம் கழிச்சு பதவியும் அரங்கேற்றுவேன். தொடர்ந்து பேசுங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இந்த மொத்த தொகுப்பையும் இந்த மாதிரி பேசுறது இதுதான் முதல் தடவை நினைக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி சார், நன்றியும் கூட. தினேஷ் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு பேசணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு காமெடி சார் பேசினப்போ வாரத்தில் விஷ்ணு தான் கதையில, பட் எனக்கு அந்த கதையில ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, ஒரு பேச வந்தது ஒரு சார் சிராதம் அல்லது தேவாஷம் முன்னோர்கள் வழிபாடு பத்தி பேச வந்தவர் திருவிழி மீளை பத்தி ஒரு அங்க நடக்கூடிய உரையாடல்களையும் அவர் பதிவு செய்யணுமான்னு அவசியம், அங்க நடக்கூடிய உரையாடல் ஓகே, ஆனா அதுக்காக அந்த வரலாறு பதிவு செஞ்சிருக்காரு எந்த அளவு உண்மை எனக்கு தெரியல. பட் கொஞ்சம் திருவாசகங்களும் வேற ஏதாவது பதிவுங்களை கொஞ்சம் சேர்த்துனா நல்லா இருந்திருக்கும் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. பட் எனக்கு நான் என்னோட பதிவுமே கூட குறிப்பிட்டிருந்தேன், சாஸ்திரம் வேறு இப்போதைக்கு தப்பா நினைச்சுக்கணும் யாரும், காமனர்கள் மத்தியில் சாஸ்திரமே கூட சரி வச்சு போன்ற மாதிரி தான் இருக்கே தவிர பெருசா ஒன்றும் இல்லை. பட் அதை ஒரு மையமா வச்சு அந்த ஒரு குறிப்பிட்ட கதை அப்ப இருக்கக்கூடிய ஆட்கள் எவ்வளவு சாஸ்திர சம்பிரதாயங்களை வல்லுநர்களாக இருந்திருப்பாங்கன்றது நமக்கு தெரியும். அவங்க அப்படி ஒரு சத்தியத்தை வாங்கணுன்ற அவசியம் எவ்வித அவசியமும் இல்லை. பட் அப்படி ஒரு சாபத்தை நமக்கு நம்ம வம்சத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரு செஞ்சிட்டு பெரிய விஷயம் எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் என்னுடைய பதிவுமே கூட சொல்லியிருப்பேன். சாஸ்திரம் என்பது ஒரு நிமிஷம், அந்த பதிவு மட்டும் கொஞ்சம் திரும்ப பார்த்துக்கணும் மைண்ட்ல வரல. தாமதத்திற்கு மன்னிக்கவும். சாஸ்திரத்தை ஒரு மெல்லிய நூலா வச்சுக்கிட்டு அதை தேர் வரும்போது அதுக்குள்ள ஒரு பாசத்தை கொண்டு செலுத்தினதுன்றது எனக்கு ரொம்ப பெரிய இதுவாக தோணுச்சு. பட் நான் ரகுராமன் சார் இவர் நம்ம பிரசன்ன சார் அடிக்கடி குரூப்பில் சொன்ன பேசுகிறப்பையுமே கூட சொல்லுவார், ரகுராமன் நான் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுறேன் ரொம்ப தூக்கி கொண்டாடுறேன்னு கூட சொல்லுவார். எனக்கு இவர் எனக்குமே கூட தோணுச்சு இவர்னா எல்லாரையும் விட்டு ரகுராமன் மட்டும் இப்படி தூக்கி கொண்டாடுறாருன்னு கூட தோணி இருக்கு. ஆனால் பட் அதுக்கான உண்மையான காடு அந்த கதையை படித்தப்ப நான் உண்மையிலுமே நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஒரு சில விஷயங்கள்ல இந்த பெண்ணியம் பற்றி பேசக்கூடிய ஒரு இந்த இதுவாக இருக்கலாம், இந்த கடல் கசந்ததாக இருக்கலாம், இல்லை அண்ணம் அண்ணம் அண்ணன்ற கதையும் கூட அப்படி இருக்கலாம். பட் எல்லாமே கூட ஒரு இவர் ஒரு புனைவு சார்ந்த ஒரு அறிவியல் சார்ந்து ஒரு புனைவையும் மிக்ஸ் பண்ணி எழுதுறப்ப அது என்னமோ பண்ணுது. உண்மையாலுமே நானும் அந்த நவம்ன்ற கதையை நீங்கள் நிறைய பேர் இப்போ கொமர்சா கூட சொல்லியிருந்தீங்க, நவமுக்கு எதனா நலம் பாதிப்பார்கள்னு. நான் உண்மையுமே சொல்கிறேன் அந்த 9ன்ற கதை சரி ஏதோ எழுதிப்பார் போதற்குன்ற மாதிரி நான் நினச்சிருந்தேன். பட் இது படித்தப்ப எனக்கு அதுக்குள்ளேருந்து வெளியே வர ஒரு 1 ஹவர் டைம் எடுத்தது, அதுக்கப்புறம் நான் அடுத்த கதைக்கே போனேன். அந்தளவு அந்த கதைக்குள்ளே ஒரு இம்பேக்ட் இருக்குது.
நவம் கதையை படிக்கிறப்ப எனக்கு ஒரே ஒரு சின்ன இதுதான் ஞாபகம் கண்ணதாசன் புஷ்பமாளிகான்னு நினைக்கிறேன். அந்த நூலை படித்து உங்களுக்கு தெரியும், பூஜ்யத்தில் இருந்து கொண்டு உலக அகிலத்தை அல்வன் அவன்தான் ஆண்டவன் சொல்லிட்டு, எனக்கு அந்த ஒரு இதுதான் ஞாபகம். ஏன்னா வெறும் 9 ஒரு நம்பருக்குள்ள இவ்வளோ இருக்கா அப்படின்றது எனக்கு என்னமோ, நான் இன்னுமே கூட எனக்கு எனக்கு மேக்ஸ் பெரும்பாலும் மேக்ஸ் மைனஸ் தான் அப்ள நான் ஒரு பக்கம் ஓடி மேக்ஸ் கிளாஸ்ன்றதே பார்த்தீங்கன்னா கட்டடிச்ச காலங்கள் உண்டு. ஸோ அப்படி இருக்கப்ப எனக்கு என்னமோ அது என்னமோ ஒரு மாதிரி இது பண்ணி ஒரு மாதிரி ஏதோ ஒரு இன்னும் பிரேவ் இன்னொரு எனக்குள்ளே கொண்டு வந்து கொடுத்துது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் தன் இந்த கதை நிச்சயம் எல்லாருக்கும் பரிந்துரை செய்வேன், தொடர்ந்து பண்ணிக்குவோம். நன்றி, வணக்கம். நன்றி தினேஷ். கதிர் மட்டும் தான் பாக்கி நினைக்கிறேன். அனு மேடம் காணோம். பிரசன்னா ஹலோ சொல்லுப்பா. அமீத் வந்துட்டாரா வரலையா? அமீத் வரல, வர முடியாதுன்னு சொல்லிட்டாராமா கதிர் கிட்ட. ஓகே, அதை தெரிஞ்சுக்கிட்டதான் கேட்டேன். அனுராதா மேடம் திரும்ப வரலையா இது வரைக்கும்? திரும்ப காணோம்ப்பா. சரி, அப்போ அவங்க வந்தா கேட்டு ரெண்டு கேள்வி இருந்தது, அதை மட்டும் நான் கேட்டு வைக்கிறேன், பின்னால அவங்க சொல்லட்டும். கேட்டு பதில் சொல்லட்டும். வாஞ்ச சைன்யன் அந்த கதைக்கு வருவோம். இந்த கதையில ஆண்டாளுடைய பாசுரம் சொல்லப்பட்டுக்கிறது. ஞானம் முழுவதும் நடுங்கும் நடுங்க முரல்வன அப்படின்னு வருது. உலகம் நடுங்குகிற அளவுக்கு அந்த சங்க ஒலி முரன்றது. இந்த முரல்வது என்பது வண்டுகள் முரலும் அப்படின்னு நம்ம பேசுறோம். மிகச்சிறிய ஒலி முரல்வது என்பது, அதை கொண்டு சங்கினுடைய பெரிய ஒலிக்கு. இன்னைக்கும் சங்கு வந்து மிக பெரிய அதிர்வில் இன்டென்சிட்டியில் அதிரக்கூடிய ஒரு வாத்தியம் அல்லது ஒரு கருவின்னு வச்சுக்கோங்க. அந்த சங்கினுடைய நாதத்தை முரல்வனன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது கூட பரவாயில்ல, ஞானம் நடுங்கும் நடுங்குவதற்கு நடுங்குவதற்கு நடுங்குவதை சேர்த்து முரல்வன என்ற அந்த வினைச்சொல்லோடு சேர்த்துருக்காங்க. இப்போ அது அந்த கதையில் என்ன சொல்லுது, ஒரு பூமி அதிர்ச்சி நடந்தது. அந்த பூமி அதிர்ச்சியினுடைய அந்த ஒலி, அந்த சவுண்டு, அந்த தாள் ஒலிங்கிறார் அவர், அது அந்த இதில் மைக்ரோஃபோனில் பதிவாச்சு. இந்த நம்ம நத்தைகள் அதை உணர்ந்து கொண்டன அப்படின்னு ஒரு கதையை அவர் சொல்கிறார். இந்த எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தான், இங்கே நம்மள இருக்கவங்களில் எத்தனை பேர் பூகம்பத்தை உணர்ந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் உணர்ந்திருக்கேன். பூகம்பத்தை ஒரு 40 உணர்ந்தவன் என்ற முறையில் பூகம்பம் நடந்தபோது ஒரு பெரிய ஒலியை நான் உணர்ந்தேன். அது எனக்கு சொல்ல தெரியல, எனக்கு விளக்க தெரியல. அதை ஓலம் என்று பெருசாக சொல்ல முடியாது. என் மனதுக்குள்ளும் என் உடலுக்குள்ளும் அந்த அதிர்வை நான் உணர்ந்தேன். அப்போது ஒரு பெரிய விஷயம், இந்த கதையோடு கனெக்ட் ஆகிற விஷயம், என் காது வந்து 2 பாதித்தன்மை உடையது, 50% கேட்கக்கூடியதாக இருந்தது. நான் வந்து 2000 வருஷத்துல தான் என்னுடைய ஒரு காதை இந்த கதையிலே சொல்கிற அறுவை சிகிச்சை போல அறுவை சிகிச்சை செய்து கொண்டு இப்போது கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அந்த பூகம்பம் நடந்த நேரத்துக்கு அது ஜபல்பூர்ல இருந்தேன் பயிற்சியில. அப்போ என் காது வந்து அவ்வளவு துல்லியமாக கேட்காது. ஆனால் என்னுடைய நண்பர்கள் எல்லாரும், நாங்கள் இருந்த அறையை தவிர மற்ற நானும் இன்னொரு நண்பர் அவர் நாங்கள் இருந்த இரண்டு பேரை தவிர மற்றவர்கள் எல்லாம் கீழே இறங்கி ஓடி இருக்கிறார். அந்த அதிர்வு எல்லாத்தையும் கேட்டு பயந்து ஓடிருக்காங்க. ஆனால் நாங்கள் இருவரும் தான் கடைசியாக வந்தோம். அதுக்கு 2 ஒன்று, என்னுடைய நண்பர் அதை என்னை எழுப்புறாரு, பதறி எழுப்புறாரு, என்னை தாண்டி அவர் போக முடியலை. ஏன்னா எனக்கு அது கேட்கல, எனக்கு அந்த 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 அறை அசைகிறது, நான் படுத்திருக்கிற கட்டில் அசைகிறது, என்னிடம் என் நண்பன் விளையாடுகிறான் என்று நினைத்து கொண்டேன். அவர் என்னை எழுப்பின உடனே, ஏன் பூபதி என்னை எழுப்புறீங்க, என்னை ஏன் விளையாடுறீங்கன்னு தான் கேட்டேன். வாடா நீ பூமி அதிர்றதுன்னு இழுத்து போனான். இது நான் ஏன் சொல்றேன்னா, காது கேட்காத ஒருத்தனுக்கு ஒரு உணர்வாளிக்கு பூமி அதிர்வது கேட்கவே இல்லை. ஆனா அது ஒரு பெரிய சத்தம், பெரிய அது, அதான் ஞானத்தை நடுங்க முரல்வனு ஆண்டாள் சொல்றது. அது பூமி அதிர்ச்சி அவங்க சொல்லலைனாலும் கூட சங்கொலி அத்தனை அதிரும்னு அவங்க சொல்றாங்க. இந்த கதாசிரியர் அங்க ஆண்டாளுடைய பாசனத்தை எடுத்துக்கொண்டு வந்து பூமி அதிர்ச்சிக்கு இணைத்து சொல்றாங்க. இது என்ன அனுபவத்தை மற்றவர்களுக்கு தந்தது என்று நான் கேட்க பிரியப்பட்டேன். கவிதை இந்த கதையை பிடிச்சு இந்த இடத்துல தான் வியந்து கேள்வி கேட்டிருந்தேன். அனுராதா மேடம் நான் கலந்துரையாடலை சொல்லுவேன்னு சொன்னாங்க. அவங்க ரெண்டு பேருமே இல்லை, எனக்கு என்னால் மிகவும் அதிகமாக உணர்ந்த ஒரு சம்பவத்தை அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்கணும்னு ஆசை, அது முடியாமலே போச்சு. ஆனால்
அந்த அற்புத உணர்வை நல்ல செவி உள்ளவன் மட்டும்தான் பயந்து வெளியே போனாங்க. என்னால் வந்து நான் குறை காதுடன் இருந்த ஒரு மனிதன் அந்த பூமி அதிர்வை நான் அத்தனை இதமாக அது என்ன ஒலி இருந்திருக்கும் அப்படின்னு கூட இன்னும் எனக்கு உணர முடியும். என் உடல் மட்டும்தான் அந்த அதிர்வை உணர்ந்தது என்று சொல்லிக் கொள்கிறேன். நன்றி. நன்றி கோமதி. அவங்க இதை கேட்டுட்டு பதில் சொல்லுவாங்க அப்படின்னு நம்பலாம். நீ வந்து இவரோட அரோமா அப்படிங்கிற ஒரு கதையை இன்டர்நெட்ல படிச்சு பார்த்துரு. அதுல வந்து அவர் எடுத்துக்கிட்ட சப்ஜெக்ட் வந்து வாசனை. ஒத்தனுக்கு அந்த வாசனைங்கிற உணர்வே அற்று போயிடுது. ஒரு ஸ்டூடெண்ட்டு அவனுக்கு வாசனைங்கிறதே தெரியறது இல்லை. கெமிக்கல் லேப்ல சால்ட்டை வாசனை பார்த்தெல்லாம் கண்டுபிடிப்போம். அந்த நிலைமையில அவனுக்கு வருது. அதை வந்து அவர் அழகா ஒரு கதையில கொண்டு வந்திருக்காரு. இன்னொரு கேரக்டர் வாசனையுடையே இருக்கிற ஒரு கேரக்டர், இவனுக்கு வாசனையே தெரியாத ஒரு கேரக்டர், ரெண்டு பசங்களையும் நட்பு பண்ணி அதனை காரணமா வச்சுட்டு அந்த கதையை கொண்டு வந்திருக்காரு. அரோமாங்கிற பேர் வச்சிருக்காரு. ஸோ இது போல உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்தும் அவர் கதை எழுதுறாரு அப்படிங்கிறதுக்கு இது உதாரணம். கதிர் பேசலாம்னு நினைக்கிறேன். லதா மேடம் பேசுறீங்களா சார்? இந்த வாசனை அப்படின்றது அதிர்வுகள் சொன்னீங்களே சார், ஒலி. ஒலியில வந்து ஒவ்வொருத்தருக்கும் உணர்வு திறன் வந்து அதனோட ஃப்ரீக்வன்சின்னு நாங்கள் சொல்லுவோம். ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி வந்து இப்போ நீங்கள் வந்து எங்களுக்கு நாங்கள் இயர் நாங்கள் டெஸ்ட் பண்ணுறோன்னா வேரியஸ் ஃப்ரீக்வன்சி உள்ள டியூனிங் ஃபோக் வச்சு தான் நாங்கள் இயரில் வந்து உங்களுக்கு தூரத்துலேருந்து காற்றுலேருந்து வர்றது தெரியுதா இல்லை அது இந்த எலும்பில் வைக்கும்போது உடல் கடத்துறதுனால தெரியுதாங்கிறத நாங்கள் செக் பண்ணுவோம். ஸோ இதில் தான் இந்த அல்ட்ராசவுண்டும் அந்த இது சூப்பர்சானிக் சவுண்டு இது எல்லாத்துலேயுமே வந்து ஒவ்வொருத்தர் நம்ம காதுக்கும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் அந்த உணரும் திறனும் வித்தியாசம். அதாவது காது கேட்கலைங்கிறதுக்கு விட உங்களுக்கு காது கேட்கும் திறன் குறைந்திருந்திருந்திருக்கும். அதனால உங்களால் அதை உணர முடியல, பட் அதுக்கு மேலே உணர முடிஞ்சதுன்னு. அப்புறம் இந்த நீங்கள் இந்த முரள்மனை அப்படிங்கிற வார்த்தைக்கு சொன்னது அது அவ்வளோ பெரிய அதிர்வு சத்தம். அதையே வந்து வண்டுகளுக்கும் பூச்சிகளுக்கும் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி என்னன்னா அந்த இனங்களுக்கு வந்து அது அதிக சத்தமா தெரிஞ்சிருந்திருக்கலாம். அந்த மாதிரி இது பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருக்கலாம். அதனால அந்த ஒலியை பத்தி நம்ம அனலைஸ் பண்ணோம்னா அது ஒவ்வொரு உயிரினத்திற்கும் அதனோட திறனுக்கு தக்க அதனோட கேட்கிற அந்த ஃப்ரீக்வன்சி அதுதான் அதுல உள்ளது. அதுதான் எனக்கு நீங்க சொல்றதை வச்சு எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது. அதனால இது நீங்க வந்து சொன்னீங்கன்னா பூகம்பத்தை வந்து அதிர்வுகளை வந்து பறவைகள் மற்ற உயிரினங்கள் வந்து முதல்ல உணர்ந்து அந்த இடத்த விட்டு போயிருது, மனுஷன் தான் கடைசியில உணர்றான் அப்படின்னு சொல்றதுக்கு காரணமும் அது ஒரு காரணம் தான் சார். நன்றி மேடம். கோமதி சொல்றியா? கதிர் பேச சொல்லி அவரை நிறைவு செய்ய சொல்லுப்பா. அதான் கதிர் பேசி முடிவுச்சு வைக்கலாம். எல்லாரும் பேசிட்டோம்னு நினைக்கிறேன். வாங்க கதிர். சார் நான் பேசலாமா? பேசுங்க பாரதி. சார் ஒரு சின்ன நன்றி தான், வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு இந்த சிறுகதையாடல் குழு இருக்கிறதே முதல்ல தெரியாதுங்க சார். எனக்கு வந்து நான் இப்ப வெண்முரசு நம்ம குழுவுல இருக்கோம், இதுல எல்லாம் இருக்கோம், பட் இந்த குழுவை பத்தின ஒரு அறிமுகமே எனக்கு கிடையாது. எனக்கு யார்கிட்டுமே சொல்லவும் இல்லை. ஒரு நாள் ஹமீத் வந்து எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தாரு, நீங்கள் வந்து பேசுறீங்களா, காந்தாரி திருமணம் பேசுனீங்க, அதனால நீங்கள் இது பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும், நீங்கள் பேசுறீங்களா அப்படின்னு ஹமீத் சொல்லியிருந்தாரு. அப்போ வந்து என்னோட புத்தகம் இல்லைன்னு சொன்னப்போ அவர் ஒரு லிங்க் கொடுத்துருந்தாரு. அதற்கு பிறகுதான் நான் உங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஹமீத் சொல்கிறாருங்க சார்ங்கும்போது, நீங்கள் இதுக்குன்னு ஒரு குழுவே இருக்குது, வாட்ஸ்அப் குழுமம் இருக்குது, அதில் நீங்கள் கலந்துக்கிறீங்க, ஜாயின் பண்ணிக்கிறதுனா ஜாயின் பண்ணிக்கோங்க, நீங்கள் பேசலாம்னு சொன்னீங்க. நிஜமாகவே இந்த குழுவில் வந்ததுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு. முதல்லங்க சார், சார் பிரசனா சாருக்கும் ஹமீதுக்கும் நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். லோகேஷனுடைய புத்தகங்கள் வந்து முதல் நான் படித்ததே நீர்பதுமராகம் தான். எல்லாருமே கிட்டத்தட்ட தலைப்புகள் சூஸ் பண்ணிட்டாங்க. என்னுடைய தலைப்பு இருக்கு, நீங்கள் வேணா படிக்கிறேன்னா படிங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நான் நீர்பதுமராகம் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு புராண கதை, ஒரு வரலாறு, ஒரு சின்னதாக ஒரு வரலாற்று இணைப்பு, அதுக்கப்புறமா ஒரு இப்ப இருக்கக்கூடிய சமகால சூழ்நிலையில இருக்கிறதையும் கலந்து ஒரு மாதிரியா மூணு காலகட்டத்தை இணைச்ச ஒரு கதையை வந்து சொல்லியிருந்தாரு. இதுதான் நான் படிக்கிற முதல் கதை. சூழ்நிலை உடல் சூழ்நிலை காரணமா மீதி கதைகளையும் என்னால படிக்க முடியல. இல்லைன்னா கூட மீதி இரண்டு கதைகளை படிச்சுட்டு இப்ப நான் விவாதங்கள்ல கூட கலந்துருந்திருப்பேன். லோகேஷனுடைய கதைகளை வந்து இதுதான் முதல் முறையா படிக்கிறேன்.
நான் எனக்கு வந்து ரொம்ப நல்ல எழுத்தாளர், நல்ல வரக்கூடிய எழுத்தாளர் அப்படிங்கிற மாதிரியான நான் ஃபீல் பண்ணுறது வந்து அவரை வந்து நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன். நல்லா இருந்தது. எனக்கு அவரை அறிமுகப்படுத்தியதுக்கும் இந்த குழுவில் வந்து என்னை இணைத்ததற்கு, இன்னைக்கு பேச வாய்ப்பு அளித்ததற்கு, இது எல்லாத்துக்குமே நான் பிரசனா சான்றி சாருக்கு வந்து மனமார்ந்த நன்றிகளை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேங்க சார். மிக்க நன்றி சார். நன்றி பாரதி. கொஞ்ச நாளாவே இல்ல, ஒரு வருஷமா நாம சிறுகதையாடல் நடத்திட்டு இருக்கோம் பாரதி. அந்த சிறுகதையாடல் நடத்தி சொல்லுங்க மதி. என்ன குறைனா, பாரதி மேடம் சொல்றதுல இருந்து நாம என்ன முடிவுக்கு வரலாம் அப்படின்னா, இப்ப சிறுகதையாடல்ல உள்ள சில அந்த அந்த போஸ்டரை நாம வந்து அங்க போடுறது இல்ல, எங்க நம்ம வெண்மரசு தளத்துல போடுறது இல்ல. அங்க நடக்கிற கலந்துரையாடல வாசிப்பை நேசிப்போம் எங்கேயாவது ஒரு பொதுவில் போட போடுறோம். ஆனால் இந்த தோப்பா உரையாடலில் உள்ள பேச்சாளர்களுக்கு வேற எதுவும் தெரியாமல் இருக்கு, வெண்முரசு களத்தில் உள்ளவங்களுக்கு தெரியாமல் இருக்கு. நாம் என்ன செய்யலாம்னா, இந்த சிறுகதையாடல் நிகழ்வையோ அல்லது வேற எந்த நிகழ்வையோ எல்லா தளங்களிலும் போடணும். இப்போ இந்த குழுவினுடைய இந்த பேச்சு இந்த உரையாடலை வந்து வேற இடத்துல போட்டிருந்தா அந்த தோழர்களும் அதை தெரிஞ்சிருப்பாங்க, வரமும் அதிகமாக இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது. வருங்காலத்தில் அதை கதிர் தான் அதை முடிவு பண்ணும். மற்ற தளங்கள்லையும் இந்த செய்திகளை கொண்டு போகணும் அப்படின்னு. இல்ல அதுதான் சொல்ல வந்தேன் கோமதி, வாசிப்பை உரையாடுவோம்ல எல்லா ரெக்கார்டிங்கையும் கதிர் போட்டுட்டு இருக்காரு. ஒரு 10 வாரம் கழிச்சு கூட எழுத்தாளர் அதை கேட்டு வந்து நம்ம வாசிப்பு குரூப்பை பாராட்டி இருக்காங்க. பாரதி அந்த பக்கம் வரலங்கிறது தான் நான் சொல்ல வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. அவங்க எழுதுறதையும் மறந்துட்டாங்க, விமர்சனம் எழுதுறதையும் மறந்துட்டாங்க, சிறுகதைக்கு வந்திருக்காங்க. இனியாவது கொஞ்சம் குரூப் பக்கம் வரணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். நன்றி. கதிர் பேசுங்க. வணக்கம் சார். இன்னைக்கு உடல்நலம் காரணமா என்னால கலந்துக்கிட்டீங்க. கொஞ்சம் பாதி நிகழ்வு கேட்டேன், முழுசாவும் கேட்க முடியல. நல்லா போச்சு. நான் ரெக்கார்டிங் அப்புறம் நான் கேட்டுக்கிறேன். மொத்தம் யாராவது பேசுங்க. கோமதி முடிச்சு வச்சிரு நீயே. சரி, அருமை நண்பர்களே, ஒரு அருமையான ஒரு மாலையை, ஒரு அருமையான கதை தொகுப்பை வைத்து கொண்டு பேசி கொண்டாடினோம். மிக குறை பெரிய குறையாக இருப்பது என்பது இந்த சிறுகதைகளை துல்லியமாக நல்ல கோணங்களில் ரசித்து வாசித்து பகிரக்கூடிய அனுராதா மேடம் வராதது, அல்லது வந்தும் ஏதோ வேலையை அவங்க போயிருக்காங்க, அது ஒரு குறையாக இருக்கிறது. இன்னும் அது கொஞ்சம் செழுமையாக இருக்கும் அவங்க இருந்திருந்தால். கமி இது வராமல் போனது, அவர் ரொம்ப ஆர்வமாக இருந்தார். இருந்தாலும் கூட இந்த 10 கதைகளையும் நாம் ஒரு 10 பேர் அதை பேசி இந்த புத்தகத்தை ஓரளவுக்கு நாம் நகர்த்தி இருக்கிறோம். தமிழ் சமூக வெளியில, இலக்கிய வெளியில நகர்த்தி இருக்கிறோங்கிறது உண்மை. ஏன் நான் சொல்ல வரேன்னா, இலக்கிய காய்ச்சல் இந்த தமிழ் சமூக இலக்கிய உலகத்தை பிடிச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கு. எல்லோரையும் பாராட்டுவது என்பதை மறந்துட்டாங்க. ஒரு எழுத்தாளனுடைய திறமையை வெளிவருகிற போது பல்வேறு குரல்கள், அவர் பதில் எதிர்ப்பு குரல்கள் வருகிற அளவுக்கு பாராட்டுரைகள் வருவதில்லை. அவர்களுடைய அந்த அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த விருதுகள், குறிப்பாக இந்த புத்தகத்துக்கு வந்த விருதுக்கு பிறகு கூட எத்தனை பதிவுகள் வந்திருக்கணும்னு பார்த்தா நாம மட்டும்தான் வாசிப்பை நேசிப்போம்ல இந்த புத்தகத்தை பற்றி நாம பேசியிருக்கிறோம். அதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆகவே நாம செய்யக்கூடிய இந்த வேலையானது, அது நல்ல இலக்கியங்களை பொது வெளியில் கொண்டு செல்கிற இந்த பணியானது தொடர வேண்டும். அதற்கு எல்லோரும் நாம் எல்லாரும் ஒத்துழைக்கணும்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை இத்தனை நேரம் கேட்டு ரசித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி, பின்னணியில் இருந்தாலும் உடல்நலம் காரணமாக கதிரவன் பேச முடியவில்லை, அவருக்கும் நன்றி சொல்லி, நம் தோழர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி நான் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிகள் சார். க்ளோஸ் பண்ணிவிட்டேன் சார் எல்லாருக்கும்.